வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதர் கள், அத்தியாயம் ஒன்று, வாசிப்பவர் மதுமிதா. 14 அத்தியாயங்கள் கொண்ட இந்த குறுநாவல் ஒரே பதிவாக உங்களுக்கு இப்போது. முழுவதும் கேளுங்கள், லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தொடர்ந்திடும் பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். நாவல் வாசிப்பது பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். 11 மணி முற்பகல், வெயிலையே தாழ ஒண்ணாமல் மேனி எரிந்தது இந்திராணிக்கு. அவளது செம்முகம் மேலும் சிவந்து கன்னி போனது. பேருந்தில் இருந்து இறங்கி இரண்டு தெருக்கள் நடந்து அந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்குள் நுழையும் போது வியர்த்து களைத்திருந்தாள். ஒரு கையில் கைப்பை, மறு கையில் பழைய பாணி அட்டை கோப்பு, பதற்றமும் பயமும் நிறைந்த முகம். தயக்கமாக உள்ளே நடந்து போனவளின் உடல் மொழியில் சுத்தமாய் தன்னம்பிக்கை இல்லை. அலுவலக முன்னரை இருளாய் இருந்தது. அங்கு மேசைக்கு பின் அமர்ந்து ஏதோ லெட்ஜரில் எழுதி கொண்டிருந்த மத்திம வயதை கடந்த பெண் கண்ணாடிக்கும் நெற்றிக்கும் இடையில் விழிகளை ஏற்றி கேள்வியாய் இந்திராணியை பார்த்தாள். இங்கே வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க, அதான். அவளை ஏற இறங்க பார்த்த கண்ணாடிக்கன் சற்றே கேலி துணியில் சொன்னது, சின்ன பிள்ளைகளாக வேணும்னு தானே கேட்டிருந்தோம். இந்த தாக்குதலை எதிர்பாராத இந்திராணிக்கு என்ன சொல்வதென தெரியவில்லை. ஓ, தெரியலைங்க, ஆள் வேணும்னு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சொன்னாங்க, அதான். இதுக்கு முன்ன எங்கே வேலை பார்த்த? ஒரு கடையில் சேல்ஸ் கேர்ளாக இருந்தேன். அங்கே இருந்து ஏன் நின்றுட்ட? கல்யாணம் ஆனப்போ நின்னது, அப்புறம் வேலைக்கு போகலை. கண்ணாடிக்கண் இந்திராணியின் கழுத்தை உற்று பார்த்தது. மெல்லிய சங்கிலி ஒன்று தொங்கியது, தாலி இல்லை. சரேலன கண் காலுக்கு இறங்கியது, மெட்டியும் இல்லை. பெண்கள் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்வதில்லை, ஆனால் சில சமயம் தெரிந்தும் கேட்பதுண்டு. வினாவை உணர்ந்த இந்திராணி அவசரமாய் சொன்னால், அவர் இறந்துட்டாரு சமீபத்தில். குரலில் மென் சோகம் இருந்தது, அதை மீறி சலிப்பு தெரிந்தது. கண்ணாடி கண்ணில் இப்போது கேள்விகள் மறைந்து கருணை வந்திருந்ததாக இந்திராணிக்கு தோன்றியது. இங்கே துணி பண்டல்களை 3வது மாடிக்கு தூக்கிட்டு போய் அங்கே அதிலிருந்து டேமேஜ் பீஸ்களை தனியாய் பிரிக்கணும். அதுக்கு சின்ன பிள்ளைக தான் சரிப்படும். உனக்கு என்ன வயசாகுது? 35. 37 வயதை குறைத்து சொல்ல அவளுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. பிறகு ஏன் அப்படி சொன்னோம் என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். பெண்களுக்கு இயல்பாகவே தம்முடைய உண்மை வயதை கூற வருவதில்லை. பார்த்தா தெரியல. கண்ணாடி கண்ணில் லேசாய் பொறாமை இருந்தது. புன்னகை தந்தாள் இந்திராணி. வேலை குடோனில் தான், 40 பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. அதிகபட்சமே 20 வயசு தான். அதனால் இங்கே குடோனில் ஆண்களை வேலைக்கு வைக்கிறதில்லை. அவங்கவங்க வந்து பின்னாடி போட்டிருக்கிற பண்டில்களிலிருந்து ஒவ்வொன்றா மேலே 3வது மாணிக்கு எடுத்துகிட்டு போய்க்கணும். பிள்ளைங்களுக்கு பழகிருச்சு. ஆரம்பத்தில் சிரமப்பட்டாலும் முக்கி முனகி பண்ணிருதுங்க. நம்ம வயசுக்கெல்லாம் இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தான் சின்ன பிள்ளைகளையே எடுக்கிறது. இதுதான் சாக்கென்று தன் 40களை நேக்காக 30களில் இறக்கிய கண்ணாடி கண்ணை வியக்க விருப்பமின்றி அவசரமாக இடைமறித்து சொன்னாள் இந்திராணி. இல்லை, நானும் தூக்கி பழகிக்கிறேன். சரி, அதுக்கு மேலே ஓ இஷ்டம், நாளைக்கு வா. மேனேஜர் 10:30 வந்துடுவார். 10 மணிக்கு இங்கே இருக்கிறாப்புல நீ வந்துரு. அவர் பார்த்து ஓகே சொல்கிறது தான். ம், சரிங்க. இந்த சர்டிஃபிகேட் பயோடேட்டா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். கையிலிருந்த கோப்பை கண்ணாடி கண்ணிடம் நீட்ட அது அலட்சியமாக சொன்னது, அட, இங்கே என்ன உன்னை சிஇஓ வேலைக்காக எடுக்கிறாங்க? இதெல்லாம் தேவையில்லை. நாளைக்கு வரப்போ ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் கொண்டு வா. எல்லாம் இப்போ இருக்கிற அட்ரெஸ்ஸாக இருக்கணும், அதுதான் சரி பார்ப்போம். இங்கேயே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவோம். அதில் பேர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எழுதிட்டு இந்த ப்ரூஃப் கொடுக்கணும், அவ்வளோதான். நாளைக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வந்துடாத. இந்திராணியின் முகம் சற்று ஏமாற்றமாய் சுருங்கியது. அவள் வேலைக்கு போட்டியாக வந்து விடுவேன் என அஞ்சுகிறாளோ ஒருவேளை?
தலையாட்டி விட்டு வெளியே வந்தாள். பேருந்து நிறுத்தத்தில் காத்திருக்கையில் கையில் இருந்த கோப்பை பிரித்து பார்த்தாள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழ்களுடன் அவள் பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகளில் பெற்றிருந்த சான்றிதழ்களும் இருந்தன. சிறந்த மாணவி என வருடா வருடம் பெற்றிருந்த சான்றிதழ்கள் இருந்தன. ஒரு நொடி அப்பருவத்திற்கு சென்று திரும்பினாள். கல்லூரி செல்ல இயலாத நிலையில் அப்போது வேலைக்கு சென்று விட்டாள். இல்லாவிடில் அங்கும் சோபித்திருப்பாள். இன்று இந்த நிலையும் வந்திருக்காது. அவ்வேளையிலாவது நிலைத்திருந்தாலும் இந்நிலை வந்திருக்காது. பெருமூச்சு விட்டாள் இந்திராணி. காதலாகி வேலையை விட்டு ஓடி சென்று திருமணம் முடித்த வாலிப பருவமும் நினைவிலாடி புன்னகையை தந்தபோது பேருந்து வந்தது. வீட்டிற்கு வந்து மின் விசிறியை சுழலவிட்டு சுவரோடு சாய்ந்து கால் நீட்டி அமர்ந்தாள். கழுத்து பகுதியின் கசகசப்பும் ஜாக்கெட் இறுக்கத்தில் உடலோடு ஒட்டிய வியர்வை பிசுபிசுப்பும் உடனே ஆடையை அவிழ்த்து விட்டு நைட்டிக்கு மாறத் தூண்டியது. ஆனால் சோம்பலாக வெறுமையாக இருந்தது. சற்று காற்று வாங்குவோம் என சாய்ந்தாள். உராயும் சப்தத்துடன் சுழன்ற மின் விசிறியை அண்ணாந்து பார்த்தாள். மின் கட்டணம் கட்ட இன்னும 2 தினங்கள்தாம். மறந்துவிடக்கூடாது என நினைத்து கொண்டாள். எதிர்ச்சுவரில் வசீகரமாகச் சிரித்து கொண்டு மார்பு வரை தொங்கினான் அழகப்பன். பெயரை மறுக்காத அத்தனை லட்சணமான முகம், இரட்டை நாடி தேகம், உடையில் பேச்சில் வாழ்வு முறையில் என யாவற்றிலும் ஒழுங்கு நிறைந்தவன். சாவை தவிர பெருமூச்சு வந்தது. அத்தனை சீக்கிரம் செத்து என்ன சாதித்தான்? கண் நீர் கண்டது. இந்திராணிக்கு பள்ளி முடியும் வரை பெயரில்தான் ராணி இருந்தாள். சிரம ஜீவனம். மாநகராட்சி பள்ளியில் படித்து கொண்டே மாலை நேரத்தில் வீட்டு வேலைகளுக்கு சென்றுதான் பள்ளி படிப்பையே முடித்தாள். சத்துணவு சோறு இலவச சீருடை என அரசாங்க உதவியுடன் நகர்ந்த படிப்பு பெரும் சுமையாய் தெரியவில்லை. படிப்பிலும் போட்டிகளிலும் பெற்ற வெற்றிகளை கொண்டாடும் சூழல் வீட்டில் இருந்ததில்லை. 10ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போக வற்புறுத்திய தாயும் வேலைக்கு போகாமல் கிடைக்கும் காசையும் குடித்துவிட்டு வரும் தகப்பனுமாய் அமைந்த குடும்பம். அம்மா வீட்டு வேலைக்கு போய்கொண்டிருந்தாள். வீடுகளுக்கு சுண்ணாம்பு பூசுதல், பெயிண்ட் அடித்தல் போன்ற வேலைகளுக்கு தோன்றும் போது அப்பா போவார். அதில் அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்றே யாருக்கும் தெரியாது. 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண். வீட்டில் போராடி 12ஆவது முடித்தாள். வறுமையின் சுவடையதும் அவள் இளமையில் படியா வண்ணம் அழகியாய் இருந்தாள். கொஞ்சம் நல்ல ஆடை அணிந்தாலே வசதியான குடும்பத்து பெண் என்று காண்போர் நினைக்கும் வண்ணம் இருந்த வதன அழகும் தேகச் செழுமையும் சருமப் பொலிவும் கண்களை பறிக்கும். ஆண்கள் ரசிப்பார்கள், பெண்கள் பொறாமை கொள்வார்கள். இப்போவே இப்படி இருக்கியே, நீ எல்லாம் நல்ல சோறு போடுற வீட்டில் பிறந்திருந்து அவ்வளோதான் என்று நெருங்கிய தோழிகளின் கேளிகள் பெருமையாகத்தான் இருக்கும். 12ஆம் வகுப்பு தேறிய பின் ஒரு நாள் அம்மா சமையலினோட சொன்னாள், நீ வேலைக்கு போய் சேர்ந்து கழுத்துக்கு காதுக்குன்னு எதுனா வாங்கி கல்யாணம் கட்டிக்கிட்டாதான் ஆச்சு. உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நினைக்காத. 20 ஆண்டுகளுக்கு முன் பெற்றோரை எதிர்த்து பேசும் வழக்கம் குறைவு. அவர்கள் சொல்வதெல்லாம் நம் நன்மைக்குத்தான் என்று நம்பும் தலைமுறையாகவும் இருந்தனர். அதையெல்லாம் விட இந்திராணிக்கு அவள் குடும்பச் சூழலும் நன்கு தெரியும் என்பதால் இம்முறை மேற்கொண்டு படிக்க அடம் பிடிக்காமல் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். அது ஒரு துணிக்கடை. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமானது. உள்ளாடைகள் முதல் உயர் ரக புடவைகள் வரை எல்லாம் கிடைக்கும். முழுக்க அவள் வயதொத்த பெண்கள்தான் வேலைக்கு இருந்தனர். காலை 9 முதல் இரவு 9 மணி வரைக்கும் வேலை இருக்கும். பெரும்பாலும் நின்று கொண்டே இருக்க வேண்டும். வாடிக்கையாளர் வராத நேரங்களிலும் அமர அனுமதிக்க மனது வராது முதலாளிக்கு. அந்த ரேக்கை அடுக்கு, இந்த அலமாரியை துடை என்று ஏதாவது வேலை சொல்லிக்கொண்டே இருப்பார். இருந்தாலும் காலை மாலை என 2 நேரமும் டீ உண்டு. உடன் வடை சமோசா என ஏதாவது தின்பண்டம். உற்சாகமான தோழியர் குலாம் பிரதி மாதம்
முதல் தேதி தவறாமல் சம்பளம் என அவளுக்கு வேலை சிரமம் ஏதும் தெரியவில்லை. தவிர அதற்கு முன்பே வீட்டு வேலைக்கு குறைந்த சம்பளத்திற்கு சென்று வந்தவள் என்பதால் முழு நேர வேளையில் இன்னும் அதிக சம்பளம் என்பது திருப்தியாக இருந்தது. வேலைக்கு போக ஆரம்பித்ததும் வீட்டின் மளிகை பொறுப்பை எடுத்து கொண்டாள். அம்மா, அரிசி இல்லை, புளி இல்லை, பருப்பு இல்லைன்னு இனிமேல் நீ அழுது வடியவே கூடாது. மாசா மாதம் காசெல்லாம் தரமாட்டேன், பொருளை வாங்கி போட்டுடுறேன், சரியா? அம்மாவுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. அதை மீறி அக்கறையுடன் சொன்னாள், உனக்குன்னு சேர்த்து வச்சுக்கோ இந்திரா, கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே வருஷம் ஓடிடும். கல்யாணம் காட்சின்னு உனக்கு பண்ணணும், அப்போ மூளியாக நிற்கக்கூடாது. அதெல்லாம் மெதுவாக பண்ணிக்கலாமா, முதல்ல நாம் நல்லா சாப்பிடுவோம், சிரித்தாள் இந்திராணி. அம்மாவுக்கு குழந்தை சிரமப்படுவதில் வயிறு வளர்க்கிறோம் என்று குற்ற உணர்வும், அதே சமயம் இச்சிறிய வயதில் அவளது பொறுப்பை நினைத்து பெருமையும் ஒரு சேர பொங்கியது. கண்ணோர துளியை துடைத்து கொண்டாள். அத்தியாயம் 1 நிறைவு பெற்றது. அடுத்து அத்தியாயம் 2 தொடர்கிறது. வணக்கம். மதுமிதாவின் காற்று வெளி நேயர்களே, எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதர் கள், அத்தியாயம் 2 வாசிப்பவர் மதுமிதா. வங்கிகள் பற்றி தெரியாத அம்மா அக்கம் பக்கம் விசாரித்து கூட்டுறவு வங்கியில் இந்திராணி பெயரில் கணக்கு தொடங்கி தந்தாள். மாதம் 1000 ரூபாய் சேமிப்பு, 2 ஆண்டுகள் தொடர் வைப்பு கணக்கு. இந்திராணியின் சம்பளம், மளிகை சாமான், வங்கி கணக்கு என அவ்விரு விஷயங்களுக்கு சரியாக போய்விடும், அவ்வளவுதான். மாசா மாதம் இதை தவறாமல் கட்ட வேண்டியது ஓம் பொறுப்பு இந்திரா. இந்திராணி அம்மாவை அணைத்து கொண்டாள். அவளது சேமிப்பு பற்றி அறிந்த இதர தோழிகளும் கணக்கு தொடங்கி சேமிப்பை ஆரம்பித்தனர். பெண்களிடம் அது ஒரு கூடுதல் அனுகூலம். பக்கத்தில் இருப்பவள் செய்வதை தானும் செய்ய வேண்டும் என்ற முனைப்பு வந்துவிடும். சில சமயம் தொந்தரவில் முடிந்தாலும் பிற நேரங்களில் நல் விளைவுகளையும் கொடுக்கும். வங்கியில் வரப்போகும் பணம் பற்றிய கற்பனைகள் பெண்களுக்கு தூள் பறக்கும். சிறுமியிலிருந்து குமரிக்கு மாறிக்கொண்டிருந்த பருவம் போடும் மனக்கணக்குகள். மாதம் 1000னா 24 மாதம் கழித்து 24000 வரும்ல. அதில் ஒருத்தி குடும்பச் சூழலினால் 500 ரூபாய் சேமிப்பில் இணைந்திருந்தாள். எனக்கு 12000 தான் வரும். அடியே, 2 வருஷத்துக்கு இந்த கணக்குன்னா 10 வருஷம் சேர்த்தின்னா 120000. அதுக்கு வட்டின்னு நாம் அப்போ 100% ஆயிடுவோம்ல. இன்னொருத்தி கண்கள் மின்ன கணக்கிட இந்திராணி குறுக்கிட்டு சொன்னாள், ஆசையை பாரு இவளுக்கு, ஏன் இன்னும் 20 வருஷத்துக்கு கணக்கு போடேன்? கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போக வேண்டாமாடி நீ. ஏன், அங்கே போனாலும் சம்பாதிக்கிற காசு அதில் போட்டு வைக்கக்கூடாதா? இந்திராணி வெடுக்கென சொன்னாள். எது, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணுமா? அப்படி போகணுன்னா கல்யாணமே செஞ்சுக்க வேண்டாம் எனக்கு. ஏண்டி, 2 பேரும் வேலைக்கு போனால் இன்னும் நல்லா வசதியாக வாழலாம்ல. 6வது படிக்கும் போது இருந்து வேலைக்கு போகிறேன், எனக்கு சலிச்சிருச்சு, இந்த கஷ்டமெல்லாம் இங்கேயோடு முடிஞ்சிடணும். புருஷன் வீட்டுக்கு போனால் நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக குடும்பத்தை பார்த்துட்டு புருஷனை கவனிச்சுக்கிட்டு பிள்ளைங்களை நான் படும் கஷ்டம்லாம் இல்லாமல் நல்லா வளர்த்தி படிக்க வச்சுட்டு மதியம் தூங்கி எழுந்து சாயந்தரம் முகம் கழுவி பொட்டு வச்சு லேசாக அலங்காரம் பண்ணி அவனுக்காக காத்திருந்துட்டுன்னு ஜாலியாக வாழணும். அப்போது வேலைக்கு போகிறதெல்லாம் சுமை. என்ன சாயந்தரத்தோட நிறுத்திட்ட, நைட்டை பற்றி சொல்லலை என்று சீண்டியவளை பொடி என வெட்கமாய் கண்டித்தாள். இன்னொருத்தி யோசனையாய் சொன்னாள், அப்படின்னா கல்யாணம் பண்ண 100%-ஓ கோடீஸ்வரனோ தான் வரணும். இல்லை, ஓரளவு கடன் இல்லாமல் குடும்பம் நடத்துகிற வருமானம் போதும். கெட்ட பழக்கம் இல்லைன்னாலே நிம்மதியாக வண்டி ஓட்டிடலாம். எங்கள் வீட்டில் கஷ்டத்துக்கு காரணமே எங்கள் அப்பா குடிதான். அந்த காசை மிச்சம் பிடிச்சிருந்தாலே நான் வேலைக்கு போகும் அவசியமே வந்திருக்காது. ஆம், அன்றைய இந்திராணியின் லட்சியமே தன்னை வேலைக்கு அனுப்பாமல் தன் உழைப்பில் தாங்கும் கணவன் வேண்டும் என்பதுதான். பட்டினியிலிருந்து மீண்டதுடன் சேமிப்பும் ஸ்திரமடைந்து குடும்பம் சீராக 1 ஆண்டு பிடித்தது. இந்திராணி உண்மையில் ராணியாகவே மாறி ஜொலித்தாள். வஞ்சகமின்றி வயிற்றுக்கு ஆரோக்கிய உணவளிப்பதே
மனதை பூரிக்கச் செய்யும் பெரும் செல்வம். அதன் செழிப்பு இந்திராணியின் உடலிலும் முகத்திலும் பேரெழிலென சுடர்ந்தது. கடைக்கு வரும் புதரக ஆடைகளை ஏக்கத்தோடு பார்க்கும் உடன் பணிபுரியும் பெண் பிள்ளைகள் பலரும் அடுத்த மாதமே தம் சம்பளத்தில் ஒரு தொகையை அந்த ஆடைக்கு ஒதுக்கிவிடுவர். அங்கு பணிபுரியும் பெண்கள் என்பதால் சலுகை விலையும் உண்டு. ஆனால் இந்திராணி ஏக்கத்துடன் பார்ப்பதோடு நிறுத்தி கொள்வாள். புது துணி வாங்குவது என்பது அவள் குடும்பத்தை பொறுத்தவரையில் தீபாவளிக்கு தீபாவளி மட்டுமே நடக்கும் விஷயம். பணம் லேசாய் அதிகரித்ததில் எதையும் மாற்றவில்லை. வேலைக்கு சேர்ந்த புதிதில் அம்மா தன் சேமிப்பிலிருந்து ஒரு தொகை கொடுத்தாள். தினம் வேலைக்கு போகிற புள்ள ஒரு தாவணையும் சுடிதாருமே மாற்றி மாற்றி போட முடியுமா? இந்தா நல்லதாக ரெண்டு ட்ரெஸ்ஸு வாங்கிக்கோ உங்கள் கடையிலேயே. கடையில் கண்ணுக்கு தெரியாத சிறு சேதமுற்ற துணிகளை குவித்து போட்டு சலுகை விலைக்கு விற்பார்கள். எங்காவது ஒரு நூல் நெகிழ்ந்தோ ஒரு பொத்தான் இல்லாமலோ இருக்கும் ஆடைகள் வாடிக்கையாளர்களில் சிலருக்கு அது தெரியும். பிறர் அறியாமல் குறைந்த விலை பட்டையை நம்பி மகிழ்வுடன் வாங்கி செல்வர். இந்திராணி முதலாளியிடம் சொல்லி அதிலிருந்து 4 துணி எடுத்து கொண்டாள். கூடுதலாக விலை குறைத்தார் முதலாளி. ஈர் ஆடைகளின் காசில் 4 ஆடைகளை தையல் கடையில் கொடுத்து நேர் செய்து புத்தாடையாய் அவள் அணிந்து வந்து முன் நின்றபோது அம்மா திருஷ்டி முறித்தாள். தங்க செலையாட்டம் இருக்கு என் புள்ள, போம்மா நீ. இன்பமாய் சலித்து கொண்டு கிளம்பினாள் இந்திராணி. வாழ்வின் இணையில்லா பருவம் இளமைதான். மழலையில் கவலைகள் இன்றி மகிழ்ச்சியாய் இருப்பது வேறு. அப்போது எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று கூட தெரியாது. இளமை அப்படி இல்லை, சின்னதும் பெரிதுமாக கவலைகள் துரத்த ஆரம்பித்துவிடும். அச்சமயத்தில் அழகும் செழுமையும் தரும் தன்னம்பிக்கையே தனிதான். மின்னும் தோளின் ஒளியில் ஆரோக்கிய பற்களின் வசீகரத்தில் தசைகளும் கொழுப்பும் தரும் கவர்ச்சியில் சகல துன்பங்களும் மறையும், அல்லது அவற்றை ஒழித்துவிடும் நம்பிக்கை வரும். உலகின் கண்கள் எல்லாம் நம்மை பார்ப்பது போல் இருக்கும். கர்வத்தில் மேலும் அழகு ஏறும். இந்திராணி அப்படித்தான் இருந்தாள். அவளை முதன் முறை பார்க்கும் யாரும் உடனே பார்வையை விளக்க முடியாது. புதியதாய் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் மற்ற பெண்களை விடுத்து முதலில் இந்திராணியைத்தான் தேடி வருவர். மற்ற பெண்களும் வேளையில் சமத்தர்கள்தாம். ஆனாலும் மனிதர்களுக்கு முதல் ஈர்ப்பு தோற்றம்தான். தவிர நாம் அழகுக்கு தரும் முக்கியத்துவத்தை திறமைக்கு அளிப்பது குறைவுதான். குறிப்பாய் பெண்கள் விஷயத்தில் இதுதான் சமூக நடப்பு. எனவே மற்ற பெண்களுக்கு இந்திராணி மீது பொறாமை எழும். நட்பின் நிமித்தம் வெளிக்காட்டி கொண்டதில்லை. இருந்தும் தாங்காத பொறுமலில் ஒருத்தி ஒரு முறை இந்த சிவப்பு தோளுக்கு இருக்கிற மவுசு தனிதான் என்றாள். இந்திராணி அதற்கு கோபப்படவில்லை. அவளுக்கு அதுவும் பெருமையாகத்தான் இருந்தது. நம் மீது பொறாமைப்படும் நிலையில் உள்ளவர்களிடம் சினப்பட என்ன இருக்கிறது? அதிகபட்சம் பரிதாபப்படலாம் என கருதி கொள்வாள். வீட்டிலிருந்து கடைக்கு வரும் வழியில் அவளை ரசிக்காத கண்ணும் மனமும் குறைவு. கொஞ்சம் பேசணும் என்று பின்தொடரும் இளைஞர்கள் 10 பேரையாவது பார்த்து விட்டாள். எவரிடமும் முகம் கொடுத்ததில்லை. இத்தனைக்கும் சிலரை இந்திராணிக்கு பிடித்தும் கூட இருந்தது. ஆனாலும் அவளுக்கு அவர்கள் மேல் காதல் போன்ற ஈர்ப்பு ஏதும் வரவில்லை. 21 வயது வரை சம்பாதித்து கொஞ்சம் காசு சேர்த்து விட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதே எண்ணமாக இருந்தது. குடும்பமும் கொஞ்சம் கரை தேர வேண்டும். அதுவரை இப்பார்வைகளை ரசித்து கொள்ளலாம். சேவகம் புரிய ஓடி வரும் வாலிபர்களை கண்டு பெருமிதம் கொள்ளலாம். இவ்வயதை இப்படி கெத்தாக கடக்கலாம் என்பதே அவளது பதின்மத்தின் பக்குவமாக இருந்தது. ஒரு பின் மதிய வேளை ஓரிரு வாடிக்கையாளர்கள் மட்டும் இருந்தனர். அலமாரியில் துணிகளை அடுக்கிக் கொண்டிருந்தனர் பெண்கள். ஓர் இளைஞன் உள்ளே வந்தான். கடையில் அனைவரும் பெண்கள் என்பதை கண்டவன் மெல்ல தயங்கி கேட்டான், பசங்க யாரும் இல்லையா? கடைப்பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கொஞ்சம் சீனியர் பெண் ஒருத்தி முன்வந்து, சொல்லுங்க என்ன வேணும், இங்கே புள்ளங்க தான் இருக்கோம். சரி நான் அப்புறம் வர்றேன். அவன் கிளம்ப பெண்கள் விழித்தபடி நிற்க இந்திராணி குறுக்கே புகுந்து கேட்டாள், சார் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை அது வந்து இன்னர் ஏதும் பார்க்கணுமா? அவன் முகம் ஒரு கணம் பிரகாசமாகி
பின் அசட்டு நாணம் கொண்டது போல் இருந்தது. ஆமா, அதுக்கு என்ன சார் தயக்கம், எங்கள் வேலையே இதுதான், எல்லார் தேவையையும் கேட்கிறது. ஆனால் எல்லார்ட்டையும் சொல்கிறது என் வேலை இல்லைல்ல, அதான் சிரித்தான். அழகாயிருந்தவன் சிரிக்கையில் மேலும் அழகாய் தெரிந்தான். ஜட்டி கேட்க வெட்கப்படுற ஆம்பளைக்கு இந்த டைமிங்குக்கு மட்டும் குறைச்சல் இல்லை, மனதிற்குள் எண்ணிக்கொண்ட இந்திராணி. பிராண்ட் கேட்டு, அளவு கேட்டு, நிறம் தேர்ந்து, உள்ளாடையை விரித்து காட்டி, எலாஸ்டிக்கை இழுத்து, தரத்தை நிரூபித்து விற்பதற்குள் அவன் 100 முறை கூச்சப்பட்டான். வெட்கப்படும் ஆண்கள் கூடுதல் வசீகரம்தான் என்று நினைத்து கொண்டாள். பில் போடும்போது பெயர் கேட்டாள். அழகப்பன். பொருத்தம்தான். பணம் வாங்கி கொண்டு கவரை கொடுக்கும் போது கேட்டாள், சாருக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்களா? தீவிரமாக முகத்தை வைத்து கொண்டு வந்த கேள்விக்கு பின்னால் இருந்த பெண்கள் சிரித்தனர். அவன் முதலில் கேள்வி புரியாமல் திகைத்து, பின் பெண்களின் சிரிப்பில் லேசாய் முகம் கருத்தது. மூக்கு நுனி சிவக்க இந்திராணியை பார்த்து கேட்டான், ஆகலைனா கட்டுகிறியா? கேள்வியை விட அத்தனை நேரம் நாணி கோணியவனின் திடீர் கோபத்தையும் தாக்குதலையும் எதிர்பாராதவள் நிலைகுலைந்து போனாள். வாடிக்கையாளர் புகார் அளித்தாள். வேலையை விட்டு நீக்கும் அளவு முதலாளிக்காரார் என்பதும் உள்ளே ஓடியது. நான் சாதாரணமாகத்தான் கேட்டேன் சார். அத்தனை நேரம் துடுக்காயிருந்த இந்திராணியின் முகம் பாவமாய் மாறியிருந்தது. அவளது பயந்த முகத்தை கண்டு நிதானித்தவன் சிரித்த பெண்களையும் ஒரு முறை அழுத்தமாய் பார்த்துவிட்டு இந்திராணியிடம் திரும்பிச் சொன்னான், ஆனால் நான் சீரியஸாகத்தான் கேட்டேன். அத்தியாயம் 2 முடிவுற்றது. அத்தியாயம் 3 சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் மதுமிதாவின் காற்றுவழி நேயர்களே. எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதர் கள், அத்தியாயம் 3. வாசிப்பவர் மதுமிதா. கல்யாணம் கட்டிக்கொள்கிறாயா என்று கேட்டது சீரியஸாகத்தான் என்று அழகப்பன் சொன்னபோது முகத்தில் கடுமையும் இல்லை, சிரிப்பும் இல்லை. ஆனால் சொற்கள் தீவிரமாக ஒலித்தன. இந்திராணி அதிர்ச்சியில் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றாள். கிளம்பி போய்விட்டான். பெண்கள் வந்து இந்திராணியை சூழ்ந்து கொண்டனர். என்னடி இவ்வளோ கோபம் வருது இவனுக்கு? அது கோபம் இல்லை, ஆம்பளத்தனம். நீ பேசினது ஆண்மையை சீண்டினது ஆகுதில்ல. எனக்கென்னமோ இதான் சாக்குன்னு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு தோணுது. இதை சொன்னவளை இந்திராணி திரும்பி பார்த்தாள். அவள் தொடர்ந்து சொன்னாள், ஆமாண்டி, எல்லாரும் முழிச்சுட்டு நின்னப்போ ஜட்டி தானே வேணும், வா காட்டுறேன்னு நீ தில்லா சொன்னதுலையே அவன் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். பெரிய ஆளுடி நீ, சை போடி. அவளது வார்த்தைகளிலிருந்த இன்னொரு அர்த்தம் புரிந்து லேசாய் வெட்கப்பட்டாள். அழகப்பனின் முகம் அவளுக்குள் பிரயத்தனமின்றி பதிந்து போனது. 2-1 நாட்கள் கடந்த பின்பு ஒருவருக்கு பில் போட்டுவிட்டு பக்கங்களை திருப்பினாள். அழகப்பனுக்கு கொடுத்த பில்லின் நகல் இருந்தது. அவனிடம் வாங்கிய தொலைபேசி எண்ணும். உள்ளங்கையில் யாரும் அறியாமல் அந்த எண்ணை குறித்து கொண்டாள். அது லேண்ட்லைன் எண். அம்பானி 500 ரூபாய் சிடிஎம்ஏ செல்போனை விட்டு பரவலாக தொடங்கிய காலகட்டம். இந்திராணியை ஒத்தவர்களை இன்னும் அது எட்டவில்லை. அன்று வீட்டிற்கு செல்லும் வழியில் இருந்த தொலைபேசி பூத்தில் 1 ரூபாய் நாணயம் போட்டு அந்த எண்களை அழுத்தி காத்திருந்தாள் இந்திராணி. ஹலோ, சுப்ரபாதம் ஆயில் ஸ்டோர்ஸ். குரலை உற்று கவனித்தாள். அவன் குரல் போலவும் இருந்தது, இல்லாதது போலவும். அழகப்பன் இருக்காரா? நான் தான். நீங்கள் யார்? உங்கள் எனிமி. ஹலோ, யாருங்க, பேரை சொல்லுங்க. எனிமின்ற பேரே நல்லா தானே இருக்குது. லூசா நீங்கள், ஃபோனை வைங்க. துண்டித்து விட்டான். இந்திராணிக்கு குதூகலமாக இருந்தது, சிரிப்பாய் வந்தது. எதற்கு இந்த விளையாட்டு என்பது அவளுக்கும் தெரியவில்லை. இதெல்லாம் ஒரு ஜாலிதானே, தலையை பிச்சுட்டு தவிச்சிட்டு இருப்பான்ல என்ற எண்ணம் உற்சாகமாக இருந்தது. வளமைக்கு மாறாய் அவளது நடையில் ஒரு துள்ளல் இருந்தது. யார் என்றே தெரியாமல் அவன் குழம்பி போயிருப்பான். நல்லா வேணும், தினம் ஃபோன் பண்ணி சீண்டுவோம். இழித்தபடி வீட்டிற்குள் நுழைந்த இந்திராணியை வித்தியாசமாய் பார்த்தாள் அம்மா. என்னடி வாயெல்லாம் பல்லா இருக்கு, தெருமுழுக்க இப்படி இழித்து கொண்டுதான் வந்திருக்கிறோம் என்பது உரைத்தது. நாக்கை கடித்து கொண்டாள். அம்மாவிடம் எதையோ சொல்லி சமாளித்தாள். தொலைபேசி விளையாட்டு
மேலும் 2-3 தினங்களுக்கு தொடர்ந்தது. ஹலோ, இனிமே இருக்காரா? எவடையவ டொக், என்ன உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது? பார்க்க அப்புராணி மாதிரி இருக்கீங்க. எங்க யாருங்க நீங்க? என்னை எங்க பார்த்தீங்க? இப்போ கூட பார்த்துட்டே தான் இருக்கேன். விளையாடாதீங்க, யாருன்னு சொல்லுங்க டொக். அப்புறம் புது ஜட்டி கரெக்டாக இருக்கா? என்னது புதுசாக வாங்கினீங்களே, இன்னும் போடலையோ? இம்முறை அவன் வைத்து விட்டான். நினைத்து சிரித்தபடியே வீடு வந்து சேர்ந்தாள். மறுநாள் தொலைபேசி அடித்து எடுத்ததும் இந்திராணி ஹலோ சொல்லும் முன்பாக லவ் யூ. எது? ஐ லவ் யூ டி. ஹலோ, இந்திராணி குரலில் கடுமையை காட்ட முயற்சித்தாள். ஆனால் குரல் பதற்றத்திலும் பயத்திலுமாய் கீச்சென மாறி பரிதாபமாய் வெளிப்பட்டது. அழகப்பன் சொன்னான், லவ் யூ, உன் பேர் என்னன்னு கூட தெரியாது, ஆனால் உன் முகம் நல்ல நினைவிருக்கு. ஆயுசுக்கும் மறக்க முடியாத அழகு. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சுற்றி வழி வளைச்சு பீடிகை போட்டெல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு. லவ் யூ. உனக்கும் பிடிச்சிருந்தா சொல்லு, உடனே சொல்ல வேண்டாம், யோசிச்சு சொல்லு. திரும்ப நீ கால் பண்ணினா சம்மதம்னு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா நாம் அடுத்து என்னென்னு பேசிக்கலாம். அவன் நிதானமாக உறுதியாக சொன்னான். இந்திராணி படக்கென துண்டித்தாள். யாருன்னு தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு. நாளைக்கு கடைக்கு வந்துடுவானோ? பிரச்சனை பண்ணுவானோ? ஆனால் அவன் பேச்சு சீரியஸாகவே லவ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அது எப்படி ஒரு தடவை பார்த்ததும் ஒரு பொண்ணை லவ் பண்ண தோணுமா? இப்போல்லாம் சினிமாவில் கூட இவ்வளோ மொக்க சீன் வைக்கிறதில்லை. இனி இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்கக்கூடாது. முட்டாள்தனம் பண்ணிட்டோம். கடைக்கோ வீட்டுக்கோ தெரிஞ்சால் பிரச்சனை. தன்னைத்தானே கடிந்து கொண்டு வீடு வந்தாள். 2-3 நாட்களாக சிரித்தபடி வந்தவள் இன்று நேர்மாறாக கலவர முகத்துடன் வந்ததை கண்ட அம்மா கேட்டாள், என்னடி முகமே சரியா இல்லை? கடையில் எதுவும் திட்டு வாங்கினியா? அதெல்லாம் இல்லை. இல்லை இல்லை, லேசாக திட்டாங்க. குழம்பி உளரும் மகளை பார்க்க அம்மாவுக்கு பாவமாக இருந்தது. சிரிப்பும் வந்தது. போய் முகம் கை கால் கழுவிட்டு சாப்பிடவா. இந்திராணி பயந்தது போல் அவன் மறுநாள் கடைக்கு வரவில்லை. அவளும் அதன் பிறகு தொலைபேசி விளையாட்டை தொடரவில்லை. ஆனால் தினமும் அந்த தொலைபேசி பூத்தை கடக்கும் போதெல்லாம் அவனது ஞாபகம் வரும். அப்போதைய மனநிலைக்கு ஏற்ப புன்னகையோ அச்சமோ வந்து போகும். அது தினசரிகளில் ஒன்றாக ஆகிவிட்டது. அன்று காலை இந்திராணி வேலைக்கு கிளம்பும்போது அப்பா குறுக்கே வந்து நின்றார். ராணி, இன்னைக்கு கடையிலேருந்து வர்றப்போ ஒரு 5,000 அட்வான்ஸ் வாங்கிட்டு வாயேன். ஏன்பா, எனக்கு சம்பளமே 3,000 தான். உனக்கு எதுக்கு இப்போது இவ்வளோ பணம்? ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கினது வட்டி சேர்ந்து இப்போ 5,000 ஆயிடுச்சு. இப்போ தரலைன்னா வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு அசிங்கப்படுத்துவேன்னு மிரட்டுறான். நீ கடன் வாங்கினா நீ கொடு. அந்த காசை குடும்பத்துக்காக கொடுத்த? இல்லை இல்லை, 5,000 அட்வான்ஸ் வாங்கினா அடுத்த மாதம் எனக்கு சம்பளமே வராது. மளிகை சாமான் யார் வாங்கி போடுவாங்க? ஒரு பைசா வீட்டுக்கு தர்றதில்ல. நீ உன் கடனை நான் அடைக்கணுமா? கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? இந்த ஒரு தடவை எப்படியாச்சும் வாங்கி கொடு, இல்லைன்னா அசிங்கமாக போயிடும் ராணி. உனக்கு தானே இப்போ என்ன அசிங்கம் இல்லாமல் இருக்குது? புதுசாக நீ அசிங்கப்பட. அரவம் கேட்டு அம்மா உள்ளிருந்து வெளியே எட்டி பார்த்து எரிச்சலாக சொன்னாள், நீ குடிச்சு கும்பாளம் போட்ட கடனை நாங்கள் அடைக்கணுமா? நீ கிளம்புடி. இந்திராணி தெரு இறங்கி நடக்கும் போது ஆத்திரமாய் வந்தது. இதுவரை எனக்கென 8 நாவுக்கு ஒரு மிட்டாய் கூட வாங்கி தந்ததில்லை. இவரெல்லாம் என்ன தகப்பன்? இதில் இவர் கடனை நான் அடைக்க வேண்டுமா? மனம் பொறுமியபடி துணிக்கடையை அடைந்து வேளையில் மூழ்கி தோழிகளின் பேச்சு சிரிப்பு என இதை மறந்தே போனாள். அன்று இரவு உணவு கொண்டிருக்கையில் வெளியே சப்தம் எழும்பியது. எட்டி பார்த்தால் 4 தடியர்கள் வீட்டு வாசலுக்கு வந்து வெளியே வர சொல்லி கூவினர். அச்சமயம் அவள் அப்பா வீட்டில் இருக்கவில்லை. இந்திராணியும் அம்மாவும் மட்டும்தான் இருந்தனர். இந்திராணியை உள்ளே இருக்க சொல்லிவிட்டு அம்மா வெளியே சென்று பார்த்தாள். அந்த ஆள் மணி எங்கம்மா? அவர் இன்னும் வரலையே. கடனை வாங்கிட்டு தராமல் கழுத்தறுக்கிறான். எப்போ வருவான்? வர்ற நேரம்தான். அவன் பணம் வாங்கி வருஷமாச்சு. வட்டி அதிகம் ஒன்று தெரிஞ்சுதான் கடன் வாங்கினான். நாளைக்கு இதே நேரத்துக்கு வர்றோம். 5,000 எடுத்து வைக்கணும், இல்லைன்னா அசிங்கமாக போயிடும். பொம்பளைக்கிட்ட கெட்ட வார்த்தை ஆகாதுன்னு தான் விடுறேன். ஒரு நாள் டைம் கொடுத்துட்டு போகிறேன். அந்த மரியாதையை காப்பாற்றிக்கோங்க. உறக்கச் சொன்னான் தடித்தவருள் தனித்தவன். பதற்றமாக சோறு பிசைந்த கையுடன்
வெளியே வந்தாள் இந்திராணி. அவளை பார்த்துவிட்டு இளக்காரமாக சொன்னான், வாங்கின காசை கொடுக்க வக்கீலாட்டியும் வேலைக்கு கொட்டிக்க கூச்சமில்லை உங்களுக்கெல்லாம். அதற்குள் அக்கம் பக்க வீட்டு தலைகள் ஆர்வமாக எட்டி பார்த்தன. இந்திராணிக்கு அவமானமாக இருந்தது. அம்மா தலையை குனிந்தபடி அமைதியாக சொன்னாள், சரிங்க, நாளைக்கு கொடுக்க சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறேன். அப்படி பணம் வரலைன்னா மானக்கேடாக போயிரும் சொல்லிட்டேன். கிளம்பினர். கதவடைத்து உள்ளே வந்ததும் அம்மா தலையில் அடித்து கொண்டாள். இந்த கையாலாகாதவனை கட்டிக்கிட்டதில் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அதனாலும் பரவாயில்ல, என் தலை விதின்னு பார்த்தா இப்படி கடனை வாங்கி வச்சு அசிங்கமும் பட வேண்டி இருக்கு. அம்மா, நீ கொடுத்த இடம்தான் இதெல்லாம். ஆரம்பத்திலேயே சம்பாதிச்சு கொண்டு வந்தா தான் சோறுன்னு கராரா சொல்லி இருந்தா இப்படி ஆகியிருக்குமா சொல். இந்திராணி வட்டிலில் கை கழுவினாள். இதற்கு முன்பும் இது போன்ற அவமானங்கள் நடந்திருக்கின்றன. வாடகை தாமதமான போது சட்டிப்பானையை தூக்கி வெளியே எரிஞ்சிடுவேன் என வீட்டு உடமையாளர் மிரட்டியதுண்டு. மளிகை கடை பாக்கி கேட்டு வீடு தேடி வந்து கத்திவிட்டு போன ஆளையும் எதிர்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அப்போதெல்லாம் இதற்கான தீர்வு இந்திராணியிடம் இருக்கவில்லை. மனம் இவ்வளவு அவமானம் கொள்ளவில்லை. அப்போது அவள் பள்ளி சிறுமி. இப்போது அவள் வேலைக்கு போக தொடங்கியதிலிருந்து அம்மாவின் வருமானமும் அவளது வருமானமும் சேர்ந்து உணவு, உடை, இருப்பிடம் என அவசிய தேவைகள் தடையின்றி போய்கொண்டிருந்தன. இந்திராணியின் உடலிலும் மனதிலும் நின்ற பதின்மத்தின் கர்வ மிதப்பெல்லாம் ஒருவன் சோற்றை பற்றி கேலி பேசியதில் கரைந்து போயிற்று. அடியை விட அவமானங்கள் வலிக்கத் தொடங்கியிருந்த பருவம். அப்பனா இவன்லாம் குடும்பத்தை பார்த்துக்க வக்கீலாதவனுக்கு எதுக்கு புள்ள? தூ, சத்தமாய் சொல்லிக்கொண்டே காரி விமிழ்ந்தாள் இந்திராணி. அம்மா அந்த சொல் தனக்குமானதா என சந்தேகத்துடன் திடுக்கிட்டாள். அன்றிரவு உறக்கம் தொலைந்தது. என்னதான் இது அப்பாவுக்குத்தான் அவமானம் என்று சொன்னாலும் நம் வீட்டிற்கான அவமானம், நம் குடும்பத்திற்கான அவமானம், எனக்கான அவமானம், இதை துடைப்பது தன் கடமையும் கூட என்று முடிவுக்கு வந்தாள். நாளை சாப்பிடும்போது நிம்மதியாய் உண்ண வேண்டும். யோசித்தபடி உறங்கி போனாள். அன்று முழுக்க அப்பன் வீடு திரும்பவே இல்லை. அத்தியாயம் 3 முடிந்தது. அத்தியாயம் 4 உங்களை சந்திக்கும் பிரயணவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம். வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதர்கள், அத்தியாயம் 4, வாசிப்பவர் மதுமிதா. மறுநாள் கடையில் 5000 பணம் வாங்கி அம்மாவிடம் கொடுத்தாள் இந்திராணி. அந்த ஆளுங்க வந்ததும், அவனுங்க கிட்டேயே கொடு, உன் புருஷங்கிட்ட கொடுக்காத. அப்பாவிடம் அதற்கு பின் அவள் எதற்குமே பேசவில்லை. அடுத்த மாத ஆரம்பத்தில் அவளுக்கு பாதி சம்பளம்தான் தந்தனர். மீதி அட்வான்ஸுக்கு கழித்தனர். முன் பணக்கடன் அடையும் வரை இதுதான் இனி ஒவ்வொரு மாதமும் திருப்பிச் செலுத்தும் பணம்தான். ஆனாலும் அட்வான்ஸ் தொகை வாங்கிய பிறகு அவளை அறியாமலே அவளது உடல் மொழியே அடங்கி போயிருந்தது. வழக்கத்தை விட அதிக வேலை பார்த்தாள். முதலாளியின் ஏவல்களில் ஓர் அதிகாரம் இருந்ததாய்ப்பட்டது. ஒரு வாடிக்கையாளருக்கு புடவைகள் காட்டிவிட்டு மடித்து அடுக்கும்போது தவறி விழுந்த ஒரு புடவையை மிதித்து விட்டாள். கவனித்த முதலாளி கடுகடுத்தார். அது என்ன விலைன்னு தெரியும்ல, அதை போய் காலில் போட்டு மிதிக்கிற அறிவு இருக்கா இல்லையா? அட்வான்ஸ் வேணும்னா மட்டும் தலையை சொரிஞ்சிட்டு வந்து நின்னா பத்தாது, வேலையும் சரியாக செய்யணும். ஏற்கனவே பாதி சம்பளம் வாங்குறேன், இனி புடவைக்கும் காசு பிடிச்சா சம்பளம் இல்லாத அடிமையாகத்தான் வேலை பார்க்கணும். சாரிங்க, சாரி சாரி. இந்திராணிக்கு தன் மாற்றம் புரிந்தது. அடிமை என்று அவர் சொல்ல காரணம் இல்லாமல் இல்லை. துடுக்குத்தனம் போய் தன் உடல் மொழியே தான் ஒரு அடிமை என்பதாக காட்டி கொடுக்கிறது. முதலாளி மீது கோபம் வரவில்லை, மாறாக தன் அப்பா மீது வெறுப்பு மண்டியது. இந்த வறுமை சூழல் மீது ஒவ்வாமை எழுந்தது. 10 வயதிலிருந்து பாடுபடுகிறேன். என் வயது குழந்தைகள் பொம்மை வைத்து விளையாடிய போது நான் தலையணையை பொம்மையாக்கி விளையாடினேன். பள்ளியில் தந்த இலவச செருப்பு, அளவுக்கு மீறி தொளதொளத்த சீருடை, ஒரு நல்ல உடைக்கு தீபாவளி தான் வர வேண்டும். சட்டென்று இந்த சூழலை விட்டு ஓடிவிடத் தோன்றியது. ஏன் இவர்களுக்காக நான் இவ்வளவு பாடுபட வேண்டும் என்றிருந்தது.
இந்த சுமைகளிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதிக்கு மனம் ஏங்கியது. அன்று மாலை வீடு திரும்பும்போது தொலைபேசி பூத்தை கண்டதும் ஒரு நொடி நிதானித்தவள் நுழைந்தாள். அவனுக்கு பேசி கிட்டத்தட்ட 1.5 மாதமாக இருந்தது. எண்கள் அழுத்தினாள். ஹலோ, சுப்பிரபாதம் ஆயில் ஸ்டோர்ஸ், நான் தான். யார்? எனிமி. மறுமுனை சிரிப்பது தெரிந்தது. அளவான உற்சாகத்துடன் அடுத்த கேள்வி வந்தது. எப்படி இருக்கீங்க எனிமி? பரவாயில்ல. என்ன சம்மதமா? நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நினைச்சாலும் பரவாயில்ல. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க கேளுங்க. உங்களை கட்டிக்கிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேலைக்கெல்லாம் அனுப்பாமல் யார்கிட்டையும் கை கட்டி நிற்க தேவையில்லாமல் பார்த்துப்பீங்களா? இன்னும் பெயர் கூட தெரியாத பெண், காதலை சொன்னதற்கு பதில் கூட தராதவள், திடீரென கல்யாணம் பற்றி பேசவும் அதிர்ந்து குழம்பினான். தடுமாறி கேட்டான், என்ன திடீர்னு இதெல்லாம்? நீங்கள் சொல்லுங்க. என்ன அப்படி பார்த்துப்பீங்கன்னா எனக்கு சம்மதம். அவளது குழந்தைத்தனத்தை ரசித்தான். ஓரளவு அவள் நிலையை ஊகிக்கவும் முடிந்தது. கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அப்புறம் பார். நீயே வந்து கெஞ்சினாலும் கூட உன்னை எங்கும் வேலைக்கு அனுப்ப மாட்டேன், மகாராணி மாதிரி பார்த்துப்பேன். போதுமா? அப்போது எனக்கும் சம்மதம். அதை இப்படி உம்முன்னு தான் சொல்வீங்களா? ஆமாம். பேர் என்னன்னே தெரியலையே, எனிமீனே கூப்பிட்டுக்கணுமா? ராணி தான், இந்திராணி. பேச்சு சுவாரஸ்யத்தில் அடுத்த காயின் போட மறந்தாள். தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இன்னொரு முறை பேச எண்ணியவள், வேண்டாம் இருக்கட்டும், சும்மா நாமே பேசுவது போல் இருக்கும் என்றெண்ணி வீடு திரும்பினாள். சில நாளாய் காணாமல் போயிருந்த இளமையின் மிதப்பு மீண்டும் வந்து ஒட்டி கொண்டது. துள்ளலும் சிரிப்பும் கண்களிலும் இதழ்களிலும் நிரம்பி வழிந்தது. காதல் வரும்போதே ஒருவரை மென்மேலும் அழகாக்கும் ஒப்பனையுடன் தான் வருகிறது. அழகப்பன் தவித்து போனான். சம்மதம் சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்து போய்விட்டாள். இப்போது என்ன செய்வது? அவளை எப்படி பார்ப்பது? சில நிமிட தவிப்புக்கு பின் மறுநாள் கடைக்கு செல்வதாய் முடிவெடுத்தான். இந்திராணி அதை ஊகித்திருந்தாள். அன்று வழக்கத்தை விட கவனமாய் அலங்கரித்து கொண்டாள். பிசிரற்ற உறுத்தல் இல்லாத நிறத்தில் ஆடை அணிந்தாள். சில வாரங்களுக்கு பின் மலர்ந்த முகத்துடன் மகள் வேலைக்கு போவது அம்மாவுக்கும் நிறைவாயிருந்தது. 9 மணிக்கு திறந்த கடைக்குள் 9:30க்கு அழகப்பன் நுழைந்தான். வந்ததிலிருந்து வாசல் பார்த்து கொண்டே இருந்த இந்திராணிக்கு தன் மகிழ்வை, பூரிப்பை, புன்னகையை அடக்க முடியவில்லை. சிரித்தபடியே அவனை பார்த்தாள். இரு வாடிக்கையாளர் மட்டுமே வந்திருக்க இந்திராணி அவனை நோக்கி நகர்ந்தாள். வாங்க சார். அவனும் சிரத்தையாய் தயாராகி வந்திருந்தான். தாடி மழித்து மீசையை ஒழுங்குபடுத்தி புசுபுசுவென்ற குளித்த கேசத்துடன் அன்றை விட இன்று அழகாயிருந்தான். சட்டென கடையில் இருப்பதை உணர்ந்து உஷாராகி அவள் கட்டுப்பாடு காட்டினாள். என்ன வேணும்? நீதான். உஷ், ஏதாவது துணி பார்க்குற மாதிரி கேளுங்க. ஈவினிங் 5 மணிக்கு JM பேக்கரிக்கு வரியா? பேசலாம். சரி, வர்றேன். அன்று முதலாளியிடம் மாலை அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்று கேட்டு 5 மணிக்கெல்லாம் கிளம்பினாள். காதல் மனதில் புகும்போதே உலகை ஏமாற்றும் உத்திகளும் நுழைந்து விடுகின்றன. அவன் காத்திருந்தான். என்ன சொல்லிட்டு வந்த கடையில்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஈஸியாக பொய் சொல்வ போல, உங்ககிட்ட ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். அப்புறம் உண்மையை சொல்கிறேன்னு உங்களை பார்க்க போகிறேன்னா சொல்ல முடியும். சொல்லேன், இப்போ என்ன குறையுது? ஆமாம், நீங்கள் எப்படி கடையை விட்டுட்டு வந்தீங்க? ஆளுங்க பார்த்துப்பாங்களா? கடையில் அந்த ஆளே நான் தானே. ஓ, பொண்ணு பார்க்க போகிறேன்னு முதலாளிக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், சரிதானே? நான் உங்கள் கடைன்னு நினச்சேன். இல்லை இல்லை, நான் அங்கே சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறேன். அதை கேட்டு மெல்லிய ஏமாற்றம் சூழ அவள் முகம் லேசாய் மாறி பின் தெளிந்தது. சாரி, ஆனால் ராணியை வேலைக்கு அனுப்பாமல் பார்த்துக்கிற அளவுக்கு சம்பளம் வரும். சிரித்தான். இந்திராணி தன் நேற்றைய கேள்வியை, எதிர்பார்ப்பை எண்ணி லேசாய் நாணினாள். சாரி, நேற்று அப்படி ஒரு நிலைமை, ரொம்ப சுயநலவாதின்னு நினச்சிருப்பீங்கல்ல, ஆனால் அப்படி இல்லை. அது பரவாயில்ல, அதனால தானே எனக்கு ஃபோன் பண்ணினேன். ஸோ நல்ல விஷயந்தான். ஷர்ட்டு புதுசாக நல்லா இருக்குது.
ஓஹோ, துணி கடைக்கார அம்மாவுக்கு துணியில் தான் கண்ணு போகுது. சர்ட்டு புதுசு தான், இந்த ஜட்டி தான் கொஞ்சம் பழசு, ஒரு மாதம் முன்னே வாங்கினது. அதுதான் எனக்கு ஆளை செலக்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னு சென்டிமெண்ட்டாக இன்றைக்கி போட்டிருக்கேன். அவள் குபீரென முகம் சிவந்து நாணினாள். அன்று அவனது வெட்கமும் அவள் அதை கையாண்ட விதமும் நினைவு வந்தது. இப்போது ஏன் இவ்வளவு வெட்கம் வருகிறது? அன்று வெட்கப்பட்டு மருகினவன் இப்போது எவ்வளவு அலட்சியமாக பேசுகிறான்? அவளுக்கு பதில் தெரிந்தது. அது கடை பெண்ணுக்கும் காதலிக்குமான வேறுபாடு. யாரோ ஒருவனுக்கும் காதலனுக்குமான வித்தியாசம் அவனுக்கும் புரிந்து ரசித்தான். அதன் பின்னர் ஒரு ரூபாய் தொலைபேசி அவர்கள் காதலை வாழ வைத்தது. வாரம் ஒரு முறை ரகசிய சந்திப்புகள், பேச்சுக்கள் எங்கு சென்றாலும் சுற்றி வந்து, இந்திராணி இறுதியில் உன்னை கல்யாணம் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃபாக வாழ்கிறது தான் லட்சியம், மிஸ்ஸஸ் அழகப்பன்கிறது தான் என் அடையாளமாக இருக்கணும், எவனுக்கும் கை கட்டி வேலை பார்க்கக்கூடாது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் என்று தான் முடிப்பாள். காதலையும் மெல்லிய காமத்தையும் கதைக்கும் பொழுதை விட அவளது கண்கள் இதை சொல்லும்போது தான் மின்னி துளங்கும். அழகப்பன் மெல்ல அணைத்து கொள்வான். அது ஒரு சிறுமியின் ஆர்வக்கோளாறு பேச்சு மட்டுமல்ல என்பது புரிந்தது. அது ஒரு வழி, காத்திருப்பு. மனம் விரும்பும் பெண்ணை ஒரு துயரிலிருந்து மீட்பதை விடவும் வேறென்ன பணி இருக்கிறது ஓர் ஆணின் வாழ்வில்? அவன் அதை செயலாற்ற உறுதி பூண்டான். குட்டி குட்டி பரிசுகளும் கொஞ்சல் மொழிகளுமாய் இந்திராணி தன் பிரியத்தை பரிமாறிக்கொண்டே இருந்தாள். அவனது பிறந்த நாளுக்கு அவனுக்கு பிடித்த பிராண்ட் ஜட்டியை பரிசு பொதியாக்கி அளித்தாள். வீட்டுக்கு போய் பிரிச்சுப்பாரு கர்ம சிரத்தையாய். அவள் சொன்னதை கடைப்பிடித்து பெருமையாய் கொண்டு போய் அம்மாவுக்கு முன் பிரித்ததும் அவள் என்ன கர்மம்டா இது என கேட்க வழிந்து இழித்தான். எந்த ஆணுக்கும் பிடித்து போக அடிப்படை காரணமான அழகே ஏராளம் இருந்த பெண்ணுக்கு கூடுதல் காரணங்களாய் அறமும் மிகுந்த அன்பும் சின்ன குறும்புத்தனங்களும் சேர்ந்திருந்தால் எவன்தான் மயங்க மாட்டான்? கண்டதும் கொண்ட காதல்தான் எனினும் அவன் முடிவில் தவறேதும் இல்லை என்பதை இந்திராணி நாளுக்கு நாள் அழுத்தமாய் உணர்த்தி கொண்டே இருந்தாள். அழகப்பன் மயக்கத்தில் தொடங்கி பித்து பிடித்தவன் ஆனான். இந்திராணிக்கு 19 வயது நிறைந்ததும் அழகப்பன் உங்கள் வீட்டில் வந்து பேசவா என்றான். ஏண்டா அதுக்குள்ள, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது நாம் லவ் பண்ண ஆரம்பித்து, பலர் கண்ணில் படுறோம், இதுக்கு மேலேயும் எதுக்கு காத்துட்ருக்கணும்? அதான் 18 முடிஞ்சதில்லை. கொஞ்சம் யோசித்தாள். அவளுக்கும் அவனுடன் சேர்ந்து வாழும் கனவு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருந்தது. உடல் தயார், மனம் தயார், எதற்கு காத்திருக்க வேண்டும்? அழகப்பனுக்கு அம்மா மட்டும்தான், ஒரே மகன். இந்திராணி வீட்டை ஒப்பிடும்போது அழகப்பன் வீடு நல்ல அந்தஸ்தாகத்தான் இருந்தது. வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜ், ஏன் வாஷிங் மிஷின் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் இருந்தன. அழகப்பனுக்கு சொந்தமாய் வண்டி இருந்தது. வாடகை வீடென்றாலும் விசாலமானது. திருமணத்தை உத்தேசித்தே எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்திருந்தான். அனைத்திற்கும் மேல் தனி படுக்கையறை இருக்கும் வீடு என்பது இந்திராணியின் நெடுநாள் கனவுகளில் ஒன்று. சரி, சண்டே வா. யார் யார் வருவீங்க? முதல்ல நான் மட்டும். உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் அம்மா. அதுவும் சரிதான். அத்தியாயம் 4 நிறைவு பெற்றது. அத்தியாயம் 5 உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம். வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே, எழுத்தாளர் சௌம்யா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதர்கள், அத்தியாயம் 5, வாசிப்பவர் மதுமிதா. அந்த ஞாயிறு மாலை ராகுகாலம் முடிந்து அழகப்பன் இந்திராணி வீட்டிற்கு வந்தான். இந்திராணி வாங்க என அவனை வரவேற்றாள். என்ன திடீர் மரியாதை என நெற்றி சுருக்கியவன் அது அவளது அம்மாவுக்காக என்பதை சட்டென புரிந்து கொண்டான். ஏற்கனவே எளிமையாய் அலங்கரித்து நின்றிருந்தாள். அதையும் மீறி நுதற்பிறையில் வியர்வை துளிகள் அரும்பின. அழகப்பனும் படபடப்பாகத்தான் காணப்பட்டான். குரல் கேட்டு வெளியே வந்த அம்மா கேள்வியாய் அவளை பார்த்த உள்ளே வராமல் வெளியே நின்றிருந்தவனை பரவாயில்ல உள்ளே வாங்க என மறுபடி அழைத்தாள் இந்திராணி. அவன் தயக்கமாய் அம்மாவை பார்க்க அவளும் வாங்க என்றாள்.
நாற்காலி போட்டு உட்காரச் சொன்ன பிறகு இந்திராணி அம்மாவிடம் சொன்னாள், அம்மா, இவர் பேரு அழகப்பன், எனக்கு தெரிஞ்சவர். நம்ம கலைஞர் காலனியில் வீடு, மெயின் ரோட்ல இருக்கிற சுப்ரபாதம் ஆயில் ஸ்டோரில் இன்சார்ஜாக வேலை பார்க்குறாருமா. கடகடவென உப்பித்து கொண்டே போனவள் ஒரு வினாடி நிதானித்து சொன்னாள், நாங்கள் லவ் பண்ணுறோம். அம்மா திடுக்கிட்டு பார்த்தாள். இந்திராணி குடும்ப நிலவரம் தெரிந்தவள், துடுக்குத்தனமாய் பேசினாலும் தன் வார்த்தைகளை இதுவரை மீறாதவள், எல்லாம் தாண்டி இன்னும் அவள் குழந்தைதான் என்ற எண்ணம் கொண்டிருந்த அம்மாவுக்கு அவளே தன்னிச்சையாக கல்யாண முடிவு வரை எடுத்திருப்பது அதிர்ச்சியாகவே இருந்தது. என்னடி சொல்கிற, ஆமாம், ஒரு வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணுறோம், அதுதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கார். அம்மா அழகப்பனை பார்த்தாள். அழகாய் திருத்தமாகவே இருந்தான். நல்ல பழக்க வழக்கம் உள்ளவனாய்த்தான் தோன்றியது. ஒருவனை வெறுமனே பார்ப்பது வேறு, தன் வீட்டிற்குள் புது உறவாய் நுழையப் போகிறவன் என்று பார்ப்பது வேறு. லேசாய் தயங்கி கேட்டாள், வீடு கலைஞர் காலனிலன்னா சொன்னீங்க? ஆமாங்க, சொந்த வீடா? இல்லைங்க, வாடகை தான். ஆனால் வசதியானது, கார வீடு. சொல்கையில் அனிச்சையாக அவர்களின் ஓட்டு வீட்டை பார்வையால் சுழற்றினான். அதுக்கில்ல தம்பி, அங்கே எல்லோரும் அந்த ஆளுங்க தான் இருப்பாங்க. புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டிக்கிட்டாங்க, கவர்மெண்ட் பட்டா போட்டு கொடுத்துருச்சு. அதான் கேட்டேன், நீங்கள் வாடகைக்கு தானே இருக்கீங்க, அப்போ அவங்களா இருக்க வாய்ப்பில்லை. அந்த ஆளுங்களை லேசாய் அழுத்தி சொன்னாள். சமாதானம் சொல்வது போல் தன் சந்தேகத்தை முன்வைத்தாள் அம்மா. அவன் அந்த வகையில் இருக்க முடியாது என தோற்றம் சார்ந்து அபத்தமாக நம்பிக்கொண்டாள். நாங்கள் பிசி, தன் சாதியை சொன்னான். அம்மாவின் முகம் மாறியது. திருத்தமாக சொன்னாள், அப்படின்னா இது சரிப்படாதுங்க தம்பி. இதை பெருமைக்கு சொல்லலை, ஊர் பக்கம் எங்கள் ஆளுகளை ஐயர் மாதிரி பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க. காசு பணம் இருக்கோ இல்லையோ கௌரவம் இருக்குது, மிச்சம் மீதி இருக்கிற அதையும் விட்டு வாழ முடியாது. உரையாடலின் திசையை எண்ணி கவலை கொண்டிருந்த இந்திராணி வெகுண்டாள், கௌரவம்மா எதுமா? அரிசி வாங்க காசு இல்லாமல் ஒவ்வொரு வீடாக ரேஷன் கார்டுக்கு போய் நின்றுட்டு இருந்தப்போ உன் கௌரவம் எங்கே போயிருந்துச்சு? விளங்காத புருஷன் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தப்போ உன் ஜாதி தூக்கிட்டு வந்து வீட்டில் விட்டுச்சா? வாடகை தர வழி இல்லாமல் வீட்டை காலி பண்ணினப்போ உன் வீண் பெருமை பணம் தந்துச்சா? உன் ஜாதியிலேயே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டியே அந்த அந்தஸ்தான மாப்பிள்ளை, தன் சொந்த பொண்ணு கல்யாணத்துக்கு காசு சேர்த்து வச்சிருக்கானா? அம்மா அதிர்ந்தாள். அந்நியன் ஒருவன் முன்பாக மகள் தன்னை விட்டு கொடுத்து பேசுவதை ஜீரணிக்க முடியாமல் குறுகினாள். தடுமாறி குளறலாகச் சொன்னாள், என்னடி நீ இப்படி பேசுகிற? உனக்கு இருக்கிறது வெறும் வயசு மயக்கம், இது கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும், அப்புறம்தான் இதோட பிரச்சனையெல்லாம் உனக்கு புரியும். அப்படியானாலும் இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை விட மோசமாக இருக்காதுல்ல, உங்கள் அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டார். அந்தாளை பற்றி பேசினா என் வாயிலிருந்து என்ன வரும்னு எனக்கே தெரியாது. இப்போ நீ இதுக்கு ஒத்துக்குவியா மாட்டியா? எத்தனை தடவை கேட்டாலும் முடியாது. ஏன், நான் சொல்லவா? நான் போயிட்டா என் வருமானம் போயிடும், அதானே? உன் புருஷன் அதுக்கு அப்புறமாச்சும் சம்பாதிக்கிற காசை உங்ககிட்ட கொடுக்க சொல்லு. இந்திராணியின் சொற்கள் கூரான கத்தி கொண்டு கழுத்தை அறுப்பது போல் இருந்தது அம்மாவுக்கு. ஆனாலும் அதில் உண்மை இருக்கிறது தானே. சில நாட்களாகவே அந்த எண்ணம் அம்மாவுக்கு வந்து போய்கொண்டு தான் இருந்தது. தாயும் பிள்ளையும் என்றாலும் வாயும் வயிறும் வேறு. அவள் கல்யாணமாகி போய்விட்டால் இதே போல் நாம் வாழ முடியுமா? சமாளிக்க என்ன வழி என யோசித்து கொண்டிருந்தவள்தான். இன்னும் காலம் இருக்கிறது என அதனை சிந்திக்க விரும்பாமல் ஒத்தி போட்டாள். இதோ இப்போது திடுக்கென அந்த நாள் இவ்வளவு சீக்கிரம் வந்து நிற்கிறது. அதனால் இதற்கு என்ன பதில் சொல்வதென தடுமாறினாள். இந்திராணிக்கு இன்னும் 20 வயது கூட ஆகவில்லை, பிறகு பார்க்கலாம் என சொல்வோமா என்றெண்ணினாள். அழகப்பன் ஏதும் பேசாமல் இருந்தான். அவனுக்கு கோபமும் வரவில்லை. அவளுக்கு தன் தாய் பற்றி நம்மை விட அதிகம் தெரியும், அவள் பேசிக்கொள்வாள் என்றிருந்தான். குழப்பமான சமயத்தில் பேசி மேலும் சிக்கலாகுவதை விட சும்மா இருப்பது மேல். அவன் அப்படி யோசித்து கொண்டிருக்கும் போதே இந்திராணி திடீரென கேட்டாள், அழகா, உன்னால் இப்போ என்ன உன் கூட கூட்டிகிட்டு போக முடியுமா? திடீர் தாக்குதலில் தடுமாறிப்போனான். என்ன சொல்வதென திகைத்து விழித்தான். திடும் திடுமென பெரிய பெரிய முடிவுகளை எடுத்துவிட இவளால் எப்படி முடிகிறது? காதலுக்கு சம்மதம் சொன்ன தொலைபேசி உரையாடல் நினைவு வந்தது. என்னடா முழிக்கிற,
என்னை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணி வாழ முடியுமா இல்லையா? இதுக்கு மேலே இங்கே விட்டு வச்சா இவங்க என்ன ஏதாவது பண்ணிட்டா? இல்லைன்னா இவங்க பேசி பேசி என் மனசை மாற்றிட்டா? என்ன வேணால் நடக்கலாம்ல. அதனால் இப்போவே இங்கிருந்து கிளம்பிடுறேன், கூட்டிகிட்டு போயிரு. அழகப்பனுக்கு மறுக்க காரணம் இருக்கவில்லை. தயக்கமாய் தலையாட்டினான். ஐயோ, என் பிள்ளைய கூப்பிட்டு போகிறானே, கேட்க யாருமே இல்லையா? இம்முறையும் அக்கம் பக்கம் எட்டி பார்த்து என்ன ஏது என்று விசாரிக்க முயல்வதற்குள் அழகப்பனின் வண்டியில் ஏறி இந்திராணி கிளம்பிவிட்டாள். பணம் நகை என ஏதும் எடுக்கவில்லை. மாற்று துணி கூட கிடையாது. என்ன நீ இப்படி திடீர்னு கிளம்பிட்ட? எனக்கே பக்குன்னு ஆகிடுச்சு. உங்கள் அம்மா பாவம்ல? பாவம்தான். ஆனால் எப்போ சாதி பற்றி பேசி வேண்டான்னு சொன்னாங்களோ அதுக்கு மேலே அவங்க மாற வாய்ப்பு ரொம்ப கம்மி. போராடி பிரயோஜனம் இல்லை. அதான் அவங்க இத்தனை வருஷமாக எங்கள் அப்பா விட்டு போகலை. வீட்டுக்கு உதவாத குடிகார புருஷனையே விட்டு தர மாட்டேங்கிறாங்க. நான் மட்டும் என்னை கண்ணுக்குள்ளே வச்சு தாங்குறவனை விட்டு தருவேனா? எப்போவாச்சும் உன்னை புரிஞ்சுப்பாங்க. அழகப்பனுக்கு பெருமையாக இருந்தது. சாகும் வரை கைவிடக்கூடாது, காதல் மாறக்கூடாது, அவளை பூ போல் பார்த்து கொள்ள வேண்டும் என எண்ணிக்கொண்டான். தன் பள்ளி சான்றிதழ்கள் ஏதும் எடுத்து வரவில்லை என இந்திராணிக்கு நினைவு வந்தது. அதுதான் இனி வேலைக்கு போகப் போவதில்லையே, அதெல்லாம் எதற்கு என சமாதானம் செய்து கொண்டாள். சீரான வேகத்தில் பைக் சென்றதில் முகத்தில் எதிர்காற்று குளிர்ச்சியாக மோத அவளுக்கு மனதில் பாரம் குறைந்தது போல இருந்தது. புதிய கனவுகள் காண ஆரம்பித்தாள். முன்னால் அமர்ந்து வண்டி ஓட்டியவனை இறுக அணைத்து கொண்டாள். அவனது மெல்லிய வியர்வை சுகந்தத்தில் கிறங்கினாள். அடுத்தடுத்த நிகழ்வுகள் சுலபமாய்த்தான் இருந்தன. அழகப்பனின் தாய்க்கு விவரம் முன்பே தெரிந்திருந்தது. ஆனால் திடீரென இப்படி அந்த பெண்ணை கூட்டி வந்து நிற்பான் என எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் பரிவாக எதிர்கொண்டாள். முதலில் கோயிலில் கல்யாணம், பிறகு அதை பதிவு செய்தனர். எளிமையாய் ஒரு வரவேற்பு நிகழ்வு. இந்திராணி பயந்தது போல் அவள் வீட்டிலிருந்து எவரும் வந்து சண்டையிடவில்லை. நிம்மதியாக இருந்தது. பணம் இல்லாதவர்களுக்கு சொந்த சாதிக்காரனும் துணை வரமாட்டான் என எண்ணிக்கொண்டாள் இந்திராணி. இணைகளின் இல்லறம் தொடங்கியது. அதன் பிறகான அவளது வாழ்வுக்கு சொர்க்கம் என்றுதான் பெயர். அழகப்பன் உருவில் மட்டுமில்லை, உள்ளத்திலும் அத்தனை அழகாக இருந்தான். குடியும் அடிதடியும் சண்டையும் சந்தேக சொற்களுமாய் தன் வீட்டில் ஓர் ஆணை பார்த்து வெறுத்து வளர்ந்தவளுக்கு அவனை பார்க்க பார்க்க மனம் உருகி போனது. நெருங்கினால் பிரமிப்பு குறையும் என்பார்கள். காதல்கள் கல்யாணத்திற்கு பிறகு கசப்பதன் காரணம் அதுவே. ஆனால் அவனோ நெருங்க நெருங்க விஸ்வரூபமானான். அதுவரை வெறும் பாயில் படுத்திருந்தவளுக்கு கட்டிலும் மெத்தையும் வெகு சுகமாயிருந்தது. அதைவிட அவன் சுகமாயிருந்தான். மனதில் உடலில் புகுந்து நிறைந்தான். பெண்ணுக்கான மரியாதை தந்தவனை அவனுக்கான மரியாதை தந்து தாங்கினாள் அவளும். அவனுக்காக பார்த்து பார்த்து சமைத்தாள். அடுத்து அவன் அம்மாவுக்கு வேலைகளிலிருந்து ஓய்வு தந்தாள். வீட்டை நேர்த்தியாக்கினாள். தன்னை அவ்வப்போது அலங்கரித்து கொண்டாள். கணவன் எப்போது தன்னை காணும் போதும் அவனது கண்களுக்கு குளிர்ச்சி ஊட்டுபவளாக தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். கசங்கள் உடையுடனோ களைந்த தலையுடனோ வியர்வை கசகசப்புடனோ அவளை பார்க்கவே முடியாது. அன்றளர்ந்த மலர் போலவே எப்போதும் திரிந்தாள். காலை எழும்போது மட்டும் சற்று களைந்திருப்பாள், களைத்திருப்பாள். அது வேறு வழியில்லை. அம்மாவுடன் கழிந்த இனிய நாட்கள் அவ்வப்போது நினைவு வரும் அவளுக்கு. ஆனாலும் அவனை எதற்காகவும் விட்டுத்தரவோ அவமானப்படுத்தவோ அவள் தயாராக இல்லை. அத்தியாயம் 5 நிறைவு பெற்றது. அத்தியாயம் 6 உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம். வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதற்கள், அத்தியாயம் 6, வாசிப்பவர் மதுமிதா. அழகா என்றே அவனை பொது இடங்களிலும் அழைக்க ஆரம்பித்தாள் இந்திராணி. ஆரம்பத்தில் கூச்சமாய் தயக்கமாய் உணர்ந்தவன் அதை ரசித்து பழகிப்போனான். தினம் வீடு திரும்புகையில் ஏதேனும் அவளுக்கு பிடித்த தின்பண்டத்துடன் வருபவனை அவனது அம்மா இருந்தபோது
கன்னம் கிள்ளினாள், இல்லாத போது உதட்டால் முத்தம் கொஞ்சினாள். அழகப்பனின் தாய் கண்டும் காணாமல் நகர்ந்து சிரித்து கொள்வாள். தெருக்குழாயில் தண்ணீர் எடுக்கச் சென்றவளை அதட்டி தானே குடம் சுமந்தான். அது கண்டு பக்கத்து வீட்டு பெண்கள், இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நாங்களும் பார்க்கத்தானே போகிறோம் என்று கேலியாகவும் சற்று பொறாமையுடனும் நொடித்தனர். எது பற்றியும் கவலை இல்லாமல் காதலித்தனர். திருமணத்திற்கு பின்தான் காதல் இன்னும் பெருகி கரை புரண்டது. கடைகளுக்கு கூட இந்திராணி செல்வதில்லை. நீ ஏன் வெயிலில் அலையிற? நான் வர்றப்போ வாங்கிட்டு வர்றேன். இல்லை உடனே வேணும்னா சொல்லு, வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா வேலைக்கு போகிறேன். எது இந்த முக்கு கிடைக்கா? அதெல்லாம் போய்க்குவேன், நீ கிளம்புடா அழகா. பிள்ளையை சீராட்டி வளர்க்கும் மண்ணை போல் ஆனான் பல நேரங்களில். இரவுகளில் கூட அவள் அனுமதியும் நிறைவும் அவனுக்கு முக்கியமாயிருந்தது. தன்னை இத்தனை மதிக்கும் விரும்பும் இணைக்காக உயிர் கூட தரலாம் என்று அவளுக்கு தோன்றியது. அவளுக்கு உடல் நலமில்லாத நாட்களில் அவனுக்கு அவள் ஆறுதல் சொல்ல வேண்டிய அளவு அழகப்பன் தகர்ந்து போவான். அவனுக்கு முடியாத நாட்களில் உள்ளங்கையில் அவனை வைத்து கொள்வாள். அவனது அம்மாவே மகிழ்வாய் சலித்து கொள்வாள். அடடா, அவன் என்ன சின்ன குழந்தையா, முன்னையும் காய்ச்சல் வந்திருக்கு, கஞ்சி வச்சு கொடுத்தா குடிச்சிட்டு கம்முன்னு போர்த்தி படுத்தா ஒரு நாளில் சரியாக போவோம். நீ என்னமோ ஊட்டுறதும் தாங்கிறதும் விட்டால் உன்னையவே அம்மா நிறுவான் போல. போங்க அத்தை, பாவம் கண்ணே திறக்க முடியாமல் காய்ச்சல் கொதிக்குது, வேலுக்கு முடியலைன்னு சாப்பிடாமல் விட்டுட்டா உடம்பு இன்னும் பலவீன ஆகிரும்ல. அதான் சரிடியம்மா, நீயாச்சு உன் புருஷனாச்சு வேணும்னா இடுப்பில் தூக்கி வச்சுக்கோ சிரித்து சொன்னாள். அப்படி பரஸ்பரம் பிள்ளைகளாகினர். இந்திராணி கருவுற்றாள். சும்மாவே ஆடுவான், சலங்கை வேற கட்டிட்டா அவ்வளோதான் என உறவுகள் நட்புகள் கேலி பேச அவளை பார்த்து கொண்டான். தனக்காக அம்மாவை விட்டு வந்தவளை அக்குறை தெரியாத அளவு கேட்காமலே அவள் நினைத்ததெல்லாம் வாங்கி தந்தான். இப்படியே தினம் தீனியும் பூவும் புது துணியுமா போனால் எப்படி? இப்போ குழந்தை வரப்போகுது, ஏதாவது நாலு காசு சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க. அழகப்பனின் அம்மா ஒரு முற்றாத மாலையில் மருமகளுக்கு தலைவாரி விட்டபடியே சொன்னாள். சரிங்க அத்தை. அன்றைய இரவு அழகப்பனின் மாரில் அலைந்த கைகளை அவன் கன்னத்திற்கு தந்து தன் பக்கம் திருப்பி, நமக்குன்னு சேமிப்பு ஆரம்பிக்கலாமா? முன்ன கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் மாதம் மாதம் காசு போட்டுட்ருந்தேன். அந்த கணக்கு இருக்குது, பாஸ்புக் அம்மா கிட்ட தான் இருக்கும், வாங்கிட்டு வந்து அதிலையே போடலாம். என்ன சொல்கிற? போடலாம். முதல்ல இந்த டெலிவரி நல்லா நடக்கட்டும். இப்போ நீ நல்லா சாப்பிடணும், மருந்தெல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும். இப்போ மிச்சம் பிடிச்சி சேர்த்து வைக்கிறேன்னு ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. தினம் பழங்கள் வாங்கிட்டு வரேன், நல்லா சாப்பிடு. பிரசவத்துக்கு அப்புறம் இந்த செலவெல்லாம் கொஞ்சம் குறையும்ல, அப்போ சேமிச்சுக்கலாம். இப்போது அதெல்லாம் யோசிக்காத. உனக்கு எதுக்கு இந்த கவலை எல்லாம்? ராணி போல இரு, நான் பார்த்துக்கிறேன். நெற்றியில் முத்தமிட்டான். அது முற்றுப்புள்ளி. அதற்கு மேல் அவனிடம் என்ன பேசுவது? எப்போவாவது நாம் சண்டை போடுவோமா? நீ உன்னை சரியாக பார்த்துக்காட்டி எனக்கு கோபம் வர்றப்போ செம்ம சண்டை ஆகும். போடா லூசுப்பையில் சிரித்து கொண்டே கட்டி கொண்டாள். மேடிட்ட வயிறு அழுத்தி அணைக்க விடாமல் உறுத்தியது. என் மகவே ஆனாலும் என் புருஷனிடமிருந்து விளக்கினால் பிடிக்காது. இந்திராணி கருவுற்று இருப்பது அறிந்து அவள் அம்மா பழங்களும் தின்பண்டங்களுமாய் பார்க்க வந்தாள். அம்மாவை பார்த்ததும் அவள் கண்களில் நீர் நிறைந்து தழும்பியது. மகளை ரசித்து பார்த்தாள். முன்பு அரை வயிறு உண்ணும் போதே மினுமினுப்பும் செழிப்புமாய் இருப்பாள் இந்திராணி. இப்போது மனம் மகிழ்ந்து நல்ல ஆரோக்கிய உணவும் கிடைத்து பார்க்கவே கொள்ளை அழகா இருந்தாள். சற்று பூசினார் போல ஒரு சுற்று அதிகரித்து தெரிந்தாள். பெண்ணின் உச்ச அழகு பேறுகாலத்தில்தான். ஒரே மகள், அவள் மேல் கோபம் கூட இல்லை. அன்றைய அதிர்ச்சி தாண்டி மறுநாளே எங்கிருந்தாலும் நன்றாக இருந்தால் சரி என்ற மனநிலை வந்துவிட்டது. நினைத்ததை விட மகள் பெரும் சுகமாய் வாழ்வதை கேள்விப்பட்டு பெருமையாகத்தான் இருந்தது. ஆனாலும் பிடிவாதம் விடுத்து வீடு தேடி வர பேரப்பிள்ளை தேவையாய் இருந்தது. இந்திராணியின் மாமியாரும் வரவேற்றாள். உட்காருங்க, உங்கள் வீட்டில் அவர் வரலையா? அம்மா தயக்கமாய் சங்கடமாய் மௌனம் காத்தாள். இந்திராணி பேச்சை மாற்றினாள். எப்படிமா இருக்க, நீ இழைச்சிட்டியே,
ஒழுங்காக சாப்பிட்றியா? இதெல்லாம் ஒரு குறையும் இல்லடி. வேலைக்கு போகிற வீட்டிலையே சாப்பிட்றேன்ல. இப்போ உங்கள் அப்பா கூட அவ்வளவா குடிக்கிறதில்ல. திருந்திட்டாருன்னு இல்லை, குடல் வெந்து ஒரு மாதம் ஆஸ்பத்திரி அலைச்சல். டாக்டர் இனி குடித்தா உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதிலேருந்து கொஞ்சம் கம்மியாகியிருக்கு. முழுக்க நிற்கலைன்னு வெய்யி. அப்பா நன்றாக இருக்கிறாரா என இப்போதும் இந்திராணிக்கு கேட்க வரவில்லை. சரி, வந்த இடத்துலையும் புலம்பிக்கிட்டு இருக்கேன் பாரு. நீ நல்லா இருக்கிறியா இந்திரா? பார்க்குறியே, அம்மாவை வந்து பார்க்கணுன்னே தோணலை இல்லை. அதுவே உன் சந்தோஷம் காட்டுது. இல்லைம்மா, உனக்கு பிடிக்குமோ இல்லையோன்னு தான். தவிர என் புருஷனை அவமானப்படுத்தி பேசிட்டா தாங்க முடியாது. உன் பற்றி நினச்சிட்டு தாம்மா இருப்பேன் தினமும். சரி, இந்த நேரத்தில் கண்ணு கலங்காத. நம்ம கஷ்டம் எதுக்கு அந்த பிள்ளைக்கு சேரணும்? அம்மா ஒரு பையை எடுத்து நீட்டினாள். உள்ளே இந்திராணியின் சேமிப்பு கணக்கு புத்தகம் இருந்தது. அதோடு அவளது அத்தனை பள்ளி சான்றிதழ்களும் இருந்தன. உனக்கு கல்யாணம்னு நான் எதுவும் செலவு பண்ணலை. இந்த பணத்தை மட்டும் வாயை வயிற்ற கட்டி இத்தனை மாதமும் கட்டிட்டு வந்துட்டேன். இப்போ 2 வருஷம் அடுத்த மாதத்தோடு முடியுது. அது முடிஞ்சதும் பணத்தை எடுத்துக்கோ இந்திரா. அம்மாவை அணைத்து கொண்டாள். மாமியார் சம்பந்தியிடம் மெல்ல கேட்டாள். 7வது மாதம் வளைகாப்பு வச்சுக்கலான்னு யோசனை. உங்கள் வழக்கம் எப்படி? உங்கள் வசதிப்படி செய்யுங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், வந்து பண்ணிடுறேன். சரி, தேதி குறிச்சிட்டு சொல்லிவிடுறேன், வந்து நடத்தி கொடுங்க. நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஆனாலும் பொண்ணுங்களுக்கு அம்மா துணைங்கிறது தனிதானே. அம்மா குற்ற உணர்வுமாய் தலையசைத்தாள். இயன்றதை பிறந்த வீடும் செய்து, அதை பெரிதாக்காமல் புகுந்த வீடு தானும் உதவி, வளைகாப்பு சிறப்பாய் முடிந்தது. குழந்தை பிறந்தது. பெண் தேடி தேடி யாழினி என பெயரிட்டான் அழகப்பன். மனைவியை விட ஒரு படி அதிகம் மகளை தாங்கினான் தகப்பன். இந்திராணிக்கே யாழினி மீது பொறாமை உண்டாகும் அளவுக்கு. இவள் என் பிரதி, அதனால்தான் இத்தனை பிரியம் என சமாதானம் செய்வாள். அது சொர்க்கத்தின் 2வது அத்தியாயம். ஒரே வித்தியாசம், யாழினியை வெளியே செல்ல பழக்கினான். தனியே தைரியமாக இயங்க கற்றுக் கொடுத்தான். படித்து பெரிய வேலைக்கு செல்ல வேண்டும் என கனவுகள் வளர்த்தான். இந்திராணிக்கு நேர் எதிர்ச்சாயையில் யாழினி வளர்ந்தாள். அவளை மட்டும் ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிற? ஏன்னா நீ ராணி. ஆனால் அவள் அப்படி இல்லையே. புரியலை. ராணியாக 2 வழிகள் இருக்குது. ஒன்று, ஒரு ராஜாவை கல்யாணம் கட்டுறது. இன்னொன்று, கஷ்டப்பட்டு ஒரு நாட்டை சண்டையிட்டு பிடிச்சி ராணியாகிறது. உனக்கு அமைஞ்ச புருஷன் மாதிரியே அவளுக்கும் அமைவான்னு என்ன நிச்சயம்? அதனால் அவளை இந்த உலகத்துக்கு, அதன் யதார்த்தத்துக்கு தயார்படுத்தணும். நான் மட்டும் இப்படியே ஒன்றும் தெரியாமல் இருந்துடணுமாக்கும். உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அதான் எப்பவும் நான் இருக்கேனே. அணைத்து கொண்டான். மார்பில் முகம் புதைத்தாள். சட்டை கண்ணீரால் ஈரமானது. ஏய், ஏன் அழுற? இந்திராணி அதற்கு பதிலளிக்காமல் மெல்லிய குரலில், பாடுவது போலும் அல்லாமல் பேசுவது போலவும் அல்லாமல், கண்மூடி அந்த கவிதையை சொல்ல ஆரம்பித்தாள். காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவீனும் கை கொடுத்து, மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெற செய்து வாழ்வமடி. காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவீனும் கை கொடுத்து, மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெற செய்து வாழ்வமடி. இது என்ன பாட்டு? பாரதி கவிதை. ஸ்கூல் டைமில் இது ஆவேசமாக சொல்லி ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். என்ன அர்த்தம்? பழங்காலம் போல் கட்டிப்பட்டியாக வீட்டோடு அடைஞ்சு கிடக்காம இக்காலத்தில் மனைவி என்பவள் கணவனுக்கு தோள் கொடுத்து அவனை ஜெயிக்க வைக்கணும், அவனோடு சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நான் அப்படி இல்லையே. தப்பான புரிதல். நீ வீட்டை பார்த்துக்கிற, பிள்ளைய பார்த்துக்கிற, எல்லாத்துக்கும் மேலே என்ன பார்த்துக்கிற, அதுதானே என்னை நிம்மதியை வேலை பார்க்க வைக்குது. இதில் முக்கியமானது, இந்த முடிவு நான் திணித்தது இல்லை. அப்படி நடந்திருந்தால் தான் வருத்தப்படணும். இது உன் சாய்ஸ். உன் பின்புலம் தந்த கசப்புகளின் விளைவாக எழுந்த விருப்பம், அதை மதிக்கிறேன். அதனை நிறைவேற்ற தேவையானதை செய்கிறேன். ஆமாம், அவ்வளோதான் விஷயம்.
ஒரே சைஸ் சட்டையை எடுத்து எல்லோரும் போட்டுக்க முடியுமா? பாரதி சொல்லி வச்சது பொதுவாக, அது வேணுங்கிறவங்க அப்படி இருக்கட்டும், அது வேணாங்கிறவங்க எல்லாம் குற்றவாளிகளா என்ன? எது சந்தோஷமோ அதுவே தர்மம். காதலில் என்னை கைப்பிடித்து என் காரியம் யாவினும் கை கொடுப்பவள்தான் நீ. அத்தியாயம் 6 நிறைவு பெற்றது. அத்தியாயம் 7 உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம். வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதர் கள், அத்தியாயம் 7, வாசிப்பவர் மதுமிதா. கதவு தட்டும் ஓசை கேட்டு நினைவு மீண்டு எழுந்தாள். போய் திறந்ததும் யாழினி உள்ளே வந்தாள். வயதுக்கு மீறிய பள்ளி புத்தக சுமையை இப்போது அவள் 9 வகுப்பில் இருக்கிறாள். சுவர் ஓரமாய வைத்து விட்டு சொன்னாள், அம்மா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், நேற்று லாஸ்ட் டேட், நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. இப்போது நமக்கு என்ன நிலைமைன்னு உனக்கு தெரியும்ல யாழு. அம்மா வேலை தேடிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. ஆனால் உனக்கு ஃபீஸ் கட்டிடுவேன், 2 நாள் பொறுத்துக்கோ. அப்பாவோட முதலாளி தந்த பணம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் மற்ற செலவுகளை கிளியர் பண்ணிவிட்டு இதுக்கு தரலான்னு தான் வெயிட் பண்ணுறேன். அப்பா இருந்தவரை இப்படிலாம் நான் ஸ்கூலில் எக்ஸ்கியூஸ் கேட்டதே இல்லைம்மா. இப்போ எல்லாத்துக்கும் சாரி சொல்லிகிட்ருக்கேன், அவமானமாக இருக்குது. முகம் வாடிய மகளை தேற்ற முனைந்தாள். என்ன சொல்லி தேற்றுவது? இவள் வயதில் பள்ளிக்கும் சென்று வேலைக்கும் சென்று கொண்டிருந்ததை யோசித்தாள். அழகப்பன் மனைவியையே மகளைப் போல் தாங்கியவன், மகளை தேவதையைப் போல் தலையில் சுமந்திருந்தான். அவள் கேட்பதற்கு முன்பே எல்லாம் கிடைத்திருந்தன. பொம்மைகள், சாக்லேட்டுகள், கேக்குகள் என சக்திக்கு உட்பட்டதெல்லாம், உடனேயும் கொஞ்சம் சக்தியை மீறியதெல்லாம் அடுத்த மாதமும் அவளுக்கு கிடைத்துவிடும். அப்படி தன்னை சீராட்டி வளர்த்த தகப்பனின் இன்மையை எண்ணி வருந்துகிறாள். இந்திராணிக்கு கண்ணீர் வந்தது. மகள் முன் அழுதாள். அவள் இன்னும் வருந்துவாள் என்று சுதாரித்து, அம்மா இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் என அணைத்து கொண்டாள். ஆனால் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று என்னவே அயற்சியாய் இருந்தது. அழகப்பன் இருந்தவரை காலை காஃபி முதல் இரவுணவு வரை ஒன்றாய் அமர்ந்துதான் உண்பார்கள். மதிய உணவு மட்டும் வேறு வழியின்றி தனியே உண்டாக வேண்டும். இரவு எந்நேரம் ஆனாலும் பசித்தாலும் அவன் வந்த பிறகே உண்டு பழக்கம் இந்திராணிக்கு. அம்மாவுக்கு தனியாக தின்னா திங்கிறது செரிக்காது என யாழினி கேலி செய்வாள். ஒரு ஞாயிறு மாலை, வழக்கமாய் ஞாயிறுகளில் அசைவம் நிச்சயம் அவர்கள் வீட்டில். அதிகம் அசைவம் தின்றால் வயது பெண்ணுக்கு ஆகாது என்று பிறர் யாழினியை முன்னிட்டு சொன்னவற்றையெல்லாம் அழகப்பன் பொருட்படுத்தியதே இல்லை. இந்திராணியின் மாமியார் இறந்து ஓராண்டு முடிந்து 6 மாதங்கள் ஆகியிருந்தது. அன்று அமாவாசை. மாமியாருக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டதால் அசைவம் சமைத்திருக்கவில்லை. மாலையில் யாழினி முகம் சுருங்கி போய் அமர்ந்திருந்தாள். என்னாச்சு என் கண்ணுக்குட்டிக்கு உம்முன்னு இருக்கு? அப்பா எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் விடு, நாளைக்கு வாங்கி பொறிச்சு தர்றேன். இந்திராணியின் சமாதானத்தை அலட்சியமாக எதிர்கொண்டாள் யாழினி. நாளைக்கு ஸ்கூல் போயிடுவேன், சண்டே வீட்டில் ஜாலியாக சாப்பிட்றது மாதிரி வராதில்ல, அதோட இப்போ ஆசையாக இருக்கிறதுக்கு நாளை சாப்பிட்றது எப்படி சொல்யூஷன் ஆகும்? போடி நீயும் உன்னோட லாஜிக்கும், ஒரு நாள் பொறுத்துக்க மாட்டியாக்கும். இந்திராணி அதட்ட வேடிக்கை பார்த்திருந்த அழகப்பன் உள்ளே புகுந்தான். புள்ள ஆசைப்படுது, இரு மீன் வாங்கிட்டு வர்றேன். இன்னைக்கு அத்தைக்கு சாமி கும்பிட்ருக்குங்க. பேத்தி ஆசைப்பட்டதை சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மா கோவிக்காது. இருந்திருந்தால் மொதல் ஆளாக அதுவே மீன் வாங்க கடைக்கு கிளம்பியிருக்கோம். நம் நம்பிக்கை நம்மோடு, புள்ள ஆசைப்படுறத பண்ணுவோம். அப்புறம் எதுக்கு அப்பா நான் இருக்கேனா? வர்றேன். சட்டையை மாட்டிக்கொண்டு வண்டியை கிளப்பினான். யாழினி முகம் மலர்ந்தாள். இதுக்கு தான் அப்பா வேணுங்கிறது. அழகப்பன் வண்டியை கிளப்பும் முன்னே ஓடி சென்று கன்னத்தில் முத்தினாள். இந்த முத்தத்துக்காகவே என் பிள்ளைக்காக எது வேணால் வாங்கி தரலாமே. இந்திராணி மீனுக்கான மசாலாவுக்கு தயார் செய்ய அமர்ந்தாள். அழகப்பன் சென்று 1 மணி நேரமாகியும் வரவில்லை. அலைபேசியில் அழைத்தாள். தொலைக்காட்சிக்கு அருகிலிருந்து இவர்களையே எடுக்க சொன்னது. அவசரமாய் கிளம்பியதில் விட்டு சென்றிருக்கிறான். லேசாய் பதற்றமானாள் இந்திராணி. யாழினி அப்பா எங்கம்மா இன்னும் காணும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். வந்துருவார், சண்டே இல்லை, கூட்டமாக இருக்கும்,
என்று அமைதியின்றி சமாதானம் சொல்லி கொண்டிருந்தாள். நான் சைக்கிள் எடுத்து போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவாம்மா. இரு, கொஞ்ச நேரம் பார்ப்போம், யார்கிட்டையாச்சும் பேசிகிட்ருப்பாரு. மேலும் அரை மணி சென்றதும் அவள் பொறுமை இழந்து யாழினியிடம் சொன்னாள், சரி பார்த்துட்டு வா, பாய் கடையில் தான் எப்பவும் வாங்குவார், அங்கே போய் கேளு. சரிம்மா. யாழினி கிளம்பினாள். இந்திராணி பயத்தில் அத்தையின் படம் முன் போய் நின்றாள். தெரியாமல் மீன் சாப்பிட ஆசைப்பட்டுருச்சு புள்ள, ஏதும் கோச்சுக்காதீங்க, அவர் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். கையெடுத்து கும்பிட்டாள். அர்த்தமற்ற பயத்தில் கண்ணீர் நில்லாமல் வழிந்து கொண்டிருந்தது. அச்சத்துக்கு அறிவேது, பயத்துக்கு பகுத்தறிவேது. மீன் கடைக்கு அருகே தன் பழைய நண்பன் ஒருவனை சந்தித்திருந்தான் அழகப்பன். எப்படிடா இருக்க, கல்யாணத்தை அவசரமாக முடிச்சுட்டு பேருக்கு ரிசப்ஷன் வச்சியே அன்னைக்கு பார்த்தது, அப்புறம் இப்போதான். நானும் நடுவில் கொஞ்ச நாள் வெளியூர். நல்லா இருக்கேன் ஒரே பொண்ணு. நீ எப்படி இருக்க, எப்போ கல்யாணம் ஆச்சு? சென்னையில் வேலை. நல்லா இருக்கேன், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. குழந்தைக? அதை ஏன் கேட்குற? இத்தனை வருஷமாக ட்ரீட்மெண்ட்டு, கோயில் பரிகாரம்னு எல்லாம் பார்த்து இப்போ தான் வீட்டில் கன்சீவாக இருக்கா. 10 நாளில் டேட் கொடுத்துருக்காங்க. மாமியார் வீடு இங்கே, டெலிவரிக்காக வந்திருக்கா. வீக்கெண்டுகளில் வந்துடுவேன். சூப்பர் மச்சி, வாழ்த்துக்கள். பேசி கொண்டிருக்கும் போதே நண்பனின் அலைபேசி அடிக்க எடுத்து பேசினான். இதோ இப்போவே வரேன், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க, நான் அங்கேயே வந்துடுறேன். என்னாச்சுடா? வைஃபுக்கு வலி வந்துருச்சான், ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, நானும் போகணும், வரேன்டா. சொல்லிக்கொண்டே பஸ் நிறுத்தம் நோக்கி நகர்ந்தவனிடம், எதுலடா போகிற என்றான். பஸ்ஸில் தான்டா. லூசாடா நீ, வண்டி இல்லையா? இவ்வளோ அவசரத்துக்கு பஸ்ஸில் ஏறி போகிறேன்ற? டேய், வண்டி சென்னையில் இருக்குது, நான் ஆட்டோ இல்லைன்னா டாக்ஸி பிடிச்சிக்கிறேன். இல்லை இல்லை, வா, நான் கொண்டு வந்து விடுறேன், ஏறு. பரவாயில்லடா. அட, மூடிட்டு ஏறுடா. நண்பன் ஏறிக்கொள்ள, ஒரு நிமிஷம் வீட்டுக்கு சொல்லிடுறேன், தேடுவாங்க என்று அலைபேசியை தேடிய போதுதான் வீட்டிலேயே மறந்து வைத்து வந்தது தெரிந்தது. உன் மொபைல் கொடு, வீட்டுக்கு சொல்லிடுறேன். நண்பன் எண்ணிலிருந்து அழைக்க புது நம்பரிலிருந்து வந்ததால் இந்திராணி எடுக்கவில்லை. அவளிடம் அந்த பழக்கம் இருந்தது. 2-1 முறை ஏதேதோ எண்களிலிருந்து சம்பந்தமில்லாமல் சில அழைப்புகள் வந்ததிலிருந்து அறியாத எண்களிலிருந்து வந்தால் எடுக்க மாட்டாள். சரி, நான் வீட்டுக்கு போயே சொல்லிக்கிறேன். தாமதமாவதால் கவலைப்படுவாளோ என்ற கவலையை புறந்தள்ளினான். வண்டி மருத்துவமனைக்கு விரைந்தது. அவன் மனைவியை பிரசவ அறைக்கு அழைத்து செல்லும் வரை உடன் இருந்தவன், சரிடா நான் கிளம்புறேன், குழந்தை பிறந்ததும் சொல்லு, நானும் ராணியும் வந்து பார்க்குறோம் என்று கூறிவிட்டு கிளம்பினான். திரும்ப மீன் கடை வழியே வீட்டுக்கு திரும்பும்போது எதிர்ப்பக்கம் யாழினி மிதிவண்டி அழுத்தியபடி கடப்பதை பார்த்தான். இந்த நேரத்தில் பிள்ளை எங்கே போகிறாள்? ஒருவேளை என்ன தேடி வந்திருக்குமோ? பக்கத்தில் வேறு டாஸ்மாக் உண்டு, குடித்து விட்டு வம்பிழுக்கும் ஆட்கள் அநேகம், அவர்களிடம் போய் விசாரித்து நிற்கக்கூடாது. யாழினி, யாழினி, பதறி அழைத்தபடியே சடாரென சாலை கடந்து மறுபுறம் வர முயன்றான் அழகப்பன். அவசரத்தில் சுற்றுமுற்றும் கவனிக்காமல் கடக்க முனைந்தவனை வேகமாய் வந்த கார் இடிக்க சாய்ந்து விழுந்தவன் தலையில் எதிர்ப்புறம் வந்த பேருந்து ஏறி இறங்கியது. ஒரு கணம் தெருவே ஸ்தம்பித்தது. வாகனங்கள் ஆங்காங்கு நிற்க எதிர்ப்புறம் சென்று கொண்டிருந்த யாழினி ஏதோ அசம்பாவிதம் என்று உணர்ந்து திரும்பி பார்த்தாள். ஏதோ ஆக்சிடென்ட் என்று திரும்ப மீன் கடை பக்கம் செல்ல எத்தனித்தவளுக்கு தூரத்தில் கீழே கிடப்பது தன் வீட்டு கூடை போலவே இருக்கிறதே என்ற உறுத்தல் வர அவசரமாக வந்து பார்த்தாள். அதற்குள் கூட்டம் அழகப்பனை சுற்றி சூழ்ந்திருந்தது. பேருந்தின் கீழ் கிடந்த அழகப்பன் இறந்து நேரமாகி இருந்தது. அது அழகப்பன் என்று அடையாளம் காண்பதே சிரமம். கூட்டத்தில் அப்பாவை தேடிய மகளுக்கு நெரிசலுக்கு நடுவே அழகப்பன் சட்டை தென்படவும் விபத்தே அப்பாவுக்குத்தான் என புரிந்தது. அப்பா என்று அவளது அலறலில் அனைவர் மனமும் உடலும் நடுங்கி போனது. செய்தி கேட்ட இந்திராணி அலறி நினைவிழந்தாள். தண்ணீர் அடித்து தெளிவித்ததும் அது முடியப்போகும் ஒரு துர்சொப்பனம் என்றே நெடுநேரம் நம்பிக்கொண்டிருந்தாள். நீண்ட 15 ஆண்டுகள் அவன் அரவணைப்பில் வாழ்ந்தவளுக்கு அவன் இனி இல்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. உடல் நடுங்கியது. விபத்து பகுதிக்கு விரைந்தவள் சிதைந்த உருவை கண்டதும் அடிவயிறு கலங்க ஓலமிட்டாள். அழகப்பனின் மரணத்தை விட அவனுக்கு விபத்து எப்பேற்பட்ட வழியை ஏற்படுத்தி இருக்கும் என்ற வேதனை தாழ முடியாமல்
அதனால்தான் நிறைய அழுதாள். அதற்குள் போலீஸ் மற்ற ஏற்பாடுகள் என்று அரசு மருத்துவமனைக்கு அவனை கொண்டு சென்றனர். ஈமக்கிரியைகளின் போது மகள்தான் செய்ய வேண்டும் என்று இந்திராணி உறுதியாயிருந்தாள். சின்ன பொண்ணு அவ எதுக்கு பயந்துட போறா என்று சொன்னவர்கள் பேச்சை கேட்கவில்லை. யாழினின்னா அவங்க அப்பாவுக்கு உசுறு, அவளே பண்ணட்டும். அகாலமாக தன் அப்பனை தீக்கு தின்ன கொடுத்து தலைமுழுகினாள் யாழினி. அத்தியாயம் 7 நிறைவு பெற்றது. அத்தியாயம் 8 உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம். வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதர் கள் அத்தியாயம் 8, வாசிப்பவர் மதுமிதா. அடுத்து வந்த நாட்கள் நரகத்தினும் கொடுமையானவை. காரியங்கள் முடிகின்ற வரை உடனிருந்த சொற்ப சொந்தங்களும் கிளம்பிய பின்தான் இனி தான் தான் இந்த வீட்டில் எல்லா முடிவுகளையும் எடுத்தாக வேண்டும் என்பது புரிந்தது இந்திராணிக்கு. எல்லா செயல்களையும் முன்னெடுக்க வேண்டும், யாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். அம்மாவும் மாமியாரும் இன்னும் கொஞ்சம் காலம் உயிர் வாழ்ந்திருக்கலாம், இந்த சமயத்தில் அவர்கள் ஆதரவாவது இருந்திருக்குமே என்று அபத்தமாக தோன்றியது. தனித்து விடப்பட்டது போல் உணர்ந்தாள். கண்ணீருடன் அழகப்பனை சபித்தாள். கடைசி வர கூட வருவேன்னு சொன்னியேடா, ஏன் இப்படி விட்டுட்டு போனேன்? அழகப்பன் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளவே காலம் எடுத்தது. காலையில் காஃபி போடும்போது அழகப்பனுக்கும் சேர்த்து போட்டு அவனது கோப்பையில் ஊற்றிவிட்டு திடுக்கிட்டு அதை பார்த்து கொண்டே அரை மணி நிற்பாள். சமைக்க அரிசி அளந்து விட்டு அழகப்பனுக்கான அரிசியை திரும்ப அரிசி பானையில் கொட்டும் போது அடக்க மாட்டாமல் அழுவாள். தனியே உண்ணும் உணவு இறங்காமல் தட்டில் இருக்கும் சோற்றை களைந்தபடியே விரல்கள் கிடக்க எங்கோ வெறித்து கொண்டிருப்பாள். இரவு இன்னும் கொடுமையாய் தகித்தது. காமம் கொண்டு பின்னி பிணைந்த தேகம் சட்டி சாம்பலானதும் ஆயிரக்கணக்கான முறை தன் விரல்களால் கோதிய கேசமும் தலையும் சிதைந்து கிடந்ததும் நினைவுக்கு வந்து வந்து வதைத்தது. அவன் அந்த நொடி கொண்ட உடற்வேதனையை தன் மனம் முழுதும் கற்பனை செய்து வழி அனுபவித்தாள். என் மனம் அந்த வழியை அனுபவிக்க விரும்புகிறது. கலவியின் போது ஒரே இன்பத்தை இருவரும் இணைந்துதான் அனுபவித்தோம், இதில் மட்டும் தனியை அனுபவிப்பானோ என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்க ஆரம்பித்தாள். இதெல்லாம் ஒரு மாதிரி சைக்கோத்தனம்தான் என்று சில சமயம் தோன்றும். மறுபடியும் அதையே செய்வாள். தன்னைத்தானே மனதில் வதைத்து கொள்வது ஒரு கட்டத்தில் போதையாகிவிடும். யாழினி கிட்டத்தட்ட ஊமையானது போல் மௌனமாக மாறியிருந்தாள். பிடிவாதமாக தான் மீன் கேட்காவிடில் அன்று அப்பா கிளம்பி போயிருக்க மாட்டார் என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்து குற்ற உணர்வாய் அவளை குத்தி கொண்டே இருந்தது. அந்த நொடியை யாரேனும் மீட்டு தந்தால் அந்த சம்பவத்தை இப்போது தவிர்த்து விடலாமே என்று எண்ணிக்கொண்டே இருந்தாள். நடக்காதுதான், ஆனாலும் மனம் கேட்கவில்லை. அம்மா எங்கோ பார்த்து கொண்டு அழுது கொண்டே இருப்பதும் தாழ இயலவில்லை. ஒரு மாதத்தை கூட தாண்ட முடியாமல் அம்மாவும் மகளும் அல்லல் பட்டனர். பின் ஓர் இரவில் இந்திராணி தீர்மானித்து மகளை அழைத்து மடியில் கிடத்தி கொண்டாள். அப்பா இல்லாமல் என்னால் இருக்க முடியலையாளு, உனக்கும் அப்படித்தான் தெரியும். இனிமே நமக்கு என்ன இருக்கு? எங்கே பார்த்தாலும் அப்பா முகம்தான் நினைப்பு வருது. ஆமாம்மா, நாம் அப்பா கிட்டேயே போயிடலாமா? அப்படின்னா? அம்மா சாப்பாட்டில் மருந்து கலந்துடுறேன், ரெண்டு பேரும் சாப்பிட்டுடலாம், வலிக்காது. அவள் சொன்னதை கிரகித்ததும் வெடுக்கன மடியில் இருந்து எழுந்தாள் யாழினி. என்னம்மா சொல்கிற, நாம் சாகணும்னா? வேற வழி, என்னால் உங்கள் அப்பா இல்லாமல் இருக்க முடியலை. இனிமேல் நமக்கு யார் இருக்கா? அப்பாவுக்கு அந்த நேரத்தில் எப்படி வலிச்சிருக்குன்னு நினைக்க தாங்க முடியலை. அந்த வழியை நானும் அனுபவிக்கணும்னு தோணுது. அவர் இல்லாமல் இந்த உலகில் திங்குறேன், தூங்குறேன், வாழறேன்னு ஒவ்வொன்றுக்கும் குற்ற உணர்வு வருதியாளு. சொல்ல சொல்ல இந்திராணி விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அம்மா, இப்போ அப்பா கிட்ட நாம் இதை சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? நான் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரும்மா. அப்பா கிட்ட நான் ஒருக்கா கேட்டேன், நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏன் அம்மாவை மட்டும் வேலைக்கு அனுப்பலைன்னு. அது உங்கள் அம்மாவோட விருப்பம்டா, அவளுக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை,
அதோட நான் அவளை அப்படி பார்த்துக்குவேன். ஆனால் நாளைக்கு உனக்கு என்ன மாதிரியே நல்லா பார்த்துக்கிறவன் வருவான்னு நிச்சயம் இல்லை. இல்லை, நீ உன் காலில் நின்று பழகிக்கணும். நீ அப்படி வாழ பழகிறது உனக்காக மட்டும் இல்லை, எனக்கு அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு உன்னை தவிர யாரும் இல்லை. அவளுக்கு எதுவும் தெரியாது. நான் சொத்து சேர்த்து வைக்கலை, ஆரோக்கியமாக இருக்கேன், இருக்கிற வரை சம்பாதிப்பேன். உனக்கும் நல்ல படிப்பை தவிர வேறு ஏதும் தர முடியுமான்னு தெரியல. நீ ஆசைப்பட்டதெல்லாம் அப்பா இருக்கும் வேற நடக்கும். எனக்கு அப்புறம் அம்மாவுக்கு நீ தான். நீ நல்ல வேலைக்கு போகணும், உன்னையும் அம்மாவையும் பார்த்துக்கணுன்னாரு. கண்டிப்பாக பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணேம்மா. இப்போ நம்ம செத்துப்போனால் அப்பாவுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ் மீறிட்டதாகும்ல. யாழினியின் சொற்களை கேட்டு உடல் அதிர்ந்து கொண்டிருந்தாள் இந்திராணி. நீ உண்மையாக அப்பாவை மட்டும் மிஸ் பண்ணலம்மா, உனக்கு எதையுமே ஃபேஸ் பண்ண தெரியாது. அந்த பயம்தான் இப்படிலாம் யோசிக்க வைக்குது. நீ கோழம்மா, அவங்க தான் இப்படி சாக நினைப்பாங்க, அப்பாவுக்காக சாக நினைக்கல. நீ அப்பா இல்லாமல் எதையும் சமாளிக்க தெரியாமல் சாக நினைக்கிற, என்னையும் சாக சொல்கிற. இந்திராணிக்கு பகீர் என்று இருந்தது. அழகப்பன் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது என்பது உண்மைதானே? அதே போல தான் யாழினிக்கும் இருக்கும் என்று நினைத்திருந்தேன். இவள் என்னை குற்றம் சாட்டுகிறாள், அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லையா என்ன? இனி அடுத்த பிழைப்புக்கு என்ன செய்வது? மகளை எப்படி படிக்க வைத்து ஆளாக்குவது? நகை போட்டு திருமணம் செய்து கொடுப்பது? அடுத்தடுத்த பொறுப்புகள் சுமைகளை என்னால் தாங்க முடியுமா? தற்கொலை என்பது இத்தனை பிரச்சனைகளுக்கும் எளிய தீர்வாகிறது என்பதுதானே உள்ளொளிந்துள்ள உண்மை? நாம் சாக வேண்டாமா? அப்பாவுக்கு நிச்சயம் அது பிடிக்காது. நான் படித்து முடிக்கிற வரைக்கும் நீ ஏதாவது சின்னதாக ஒரு வேலைக்கு போ, சரியா? கொஞ்ச நாள் தான், அப்புறம் நான் அப்பா மாதிரியே உன்னை பார்த்துக்கிறேன், ராணி மாதிரி, ப்ராமிஸ். கண் கலங்கியபடி கையை பிடித்து கொண்ட மகளை அணைத்து கொண்டாள். அம்மா அவ்வளவு கோழை இல்லைடா, உடம்பு சொகுசுக்கு பழகிடுச்சுப்போ. உன் வயசில் இருந்தே வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிட்டவ, இப்போ பார்க்க மாட்டேனா? அப்புறம் என்ன, இப்போவும் உன்னால் முடியும், நாளையிலிருந்து வேலை தேடு. இந்திராணி முழுக்க தெளிவாகவில்லை. எனினும் மகளுக்கு வாழ்வின் மீது இத்தனை பிடிப்பு இருக்கிறது, அதற்காகவேனும் தான் வாழ்ந்தாக வேண்டும் என முடிவெடுத்தாள். தன் மகள் என்பதை விட யாழினி அழகப்பனின் மகள். அவளை அவன் விரும்பியபடியே ஆளாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். தடைகள் கஷ்டங்கள் வரட்டும், பார்க்கலாம். வெகுநாள் கழித்து அந்த இரவில் மறுநாள் விடியலுக்கு காத்திருந்தாள். அழகப்பன் வேலை செய்த எண்ணெய் கடை முதலாளி ஒரு சொற்பத் தொகையை யாழினி பெயருக்கு வங்கியில் டெபாசிட் செய்து ரசீது கொடுத்து விட்டு சொன்னார். அவன் 10வது முடித்ததுமே கடையில் வந்து சேர்ந்தான். இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு. என்னால் முடிஞ்சதை பாப்பா பேருக்கு போட்டிருக்கேன். அவளுக்கு 18 வயசு வந்தப்புறம் மேல் படிப்புக்கோ இல்லைன்னா படிப்பெல்லாம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு ஆகிறாப்புலையோ நீ பார்த்து பயன்படுத்திக்கோம்மா. இப்போவே கையில் பணமாக கொடுத்தா 6 மாதத்தில் காலி ஆயிரும். இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. ஒரு 10,000 ரூபாயை தனியே அவள் கைகளில் தந்தார். அது காலத்தினால் செய்த உதவியாய் அமைந்தது. அதிலிருந்து வாழ்க்கையை புனரமைக்க தொடங்கினாள். சில நாட்களில் அவரிடமே வேலைக்கு கேட்டாள். அவர் யோசனையாய் சொன்னார், அது அதிக பொறுப்புள்ள வேலைம்மா. கணக்கு வழக்கு பார்க்கறது மட்டும் இல்லை, வாடிக்கையாளர்களை போய் பார்க்கறது, பணம் வசூல்னு எல்லாமே பார்த்துட்டு இருந்தா அழகப்பேன். இப்போ என் மகன்தான் அதை பார்த்துக்கிறான். உனக்கு அது சிரமம். நான் வேற இடத்தில் வேலை எது உனக்கு சிபாரிசு பண்ணுறேம்மா. அடுத்து வந்த நாட்களில் காண்போரிடமெல்லாம் வேலைக்கு சொல்லி வைத்தாள். என்ன படிச்சிருக்கீங்க? +2. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா? இல்லைங்க, சும்மா பேசிக் தெரிஞ்சால் கூட போதும். அப்போ கஷ்டமாச்சே. பல இடங்களுக்கு நடந்தாள். சில சமயம் இத்தனை வயதுக்கு மேல் இப்படி வேலை தேடி நடப்பது கூசிப்போக வைக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அழகப்பனை நினைத்து கொள்வாள். அப்படி தாங்கி தாங்கி செல்லம் கொடுத்து என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே என்று கண்கள் கலங்கும். அழுதழுது முகமே சோகமாய் மாறிப்போனது. தான் அறிந்த துணிக்கடை வேலைக்கே கேட்டு பார்ப்போம் என தேட ஆரம்பித்தாள். சுற்றம் நட்பு தாண்டி தெரிந்தவர் தெரிந்தவருக்கு தெரிந்தவர் அவருக்கு தெரிந்தவர் என எல்லோரிடமும் சொல்லி வைத்தாள். சொல்லி வைத்தது போல் எல்லா கடையிலும் காலை 9 முதல் இரவு 9 வரை சொன்னார்கள், 12 மணி நேரம். யாழினியை தனியே விட இந்திராணிக்கு விருப்பமில்லை. வயது பெண் என்பது ஒரு காரணம், அழகப்பன் தான் இல்லை
அவளுடனாவது தினம் செலவிட கிடைக்கும் அந்த அரை மணி நேரத்தையும் தியாகம் செய்ய வேண்டுமா? மேலும் மன உளைச்சலுக்கு தள்ளும். பதின்மத்தில் இருக்கும் மகளுக்குமே கூட அந்த அரவணைப்பு அவசியம்தான். ராத்திரி வரைக்கும் இருக்கிறது சிரமங்க. பொண்ணு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவா. 6 மணிக்கு இல்லைனா 7 மணி போல் கிளம்புறாப்புல இருந்தால் கூட பரவாயில்லை. அதப்படிமா உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் சலுகை தர முடியும். இப்போ எனக்கு ஆளே தேவையில்லை. தீபாவளி சமயம் கூட இல்லை. ஏதோ நீ உன் சூழ்நிலை சொன்னதுனால தான் சம்மதிக்கிறேன். 12 மணி நேரம் வேலை பார்க்க விருப்பம்னா ஓகே, வாம்மா. எத்தனை வேலைகளை இதனால் விடுவது? குழப்பமாக வீடு வந்தாள் இந்திராணி. 8 நிறைவு பெற்றது. 9 சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே, எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதர் கள், 9, வாசிப்பவர் மதுமிதா. யாழினியிடம் சொன்னபோது அவள் சின்ன புன்னகையுடன் உறுதியாக சொன்னாள், எல்லா வேளையிலையும் ஏதாவது சிக்கல் இருக்கும் தான். நீ லேட்டாக வீடு வர்றது பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்குவேன், பயம் வேண்டாம். நீ இப்போ இந்த வேலைக்கு ஏதாவது பிடிக்கிடிக்கிறது இப்போ மிக முக்கியம். நமக்கு கொஞ்ச நாள் கழித்து வேற பார்க்கலாம். என்ன வயது இவளுக்கு, இப்படி தெளிந்து பேசுகிறாள். இந்த மனம் எனக்கு வாய்த்தால் இந்த வாழ்வை எளிதில் கடந்து விடுவேனே என்று நினைத்து கொண்டாள் இந்திராணி. மறுநாள் ஞாயிறு, திங்கள் முதல் வருவதாய் சொல்லி வந்தாள். திங்களன்று மகளுக்கு வேண்டியதெல்லாம் காலையிலேயே தயார் செய்து கொடுத்து விட்டு மாலை வந்து சாப்பிடவும் உணவு தயாரித்து குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோயாளு என்று சொல்லிவிட்டு அறக்கப்பறக்க காலை நேரச்சாலையில் இறங்கினாள். கடைக்கு 30 மணி நடக்க வேண்டும். பல வருடங்களுக்கு பிறகு வேலைக்கு செல்கிறாள். சாலையில் பதைக்க பதைக்க நடக்கும் போது ஏனோ அழுகை வந்தது. பரபரப்புகள் இல்லாத ஒரு வாழ்வைத்தான் அவள் விரும்பியிருந்தாள். அவள் விரும்பிய வாழ்வை அழகப்பன் அவள் காலடியில் சமர்ப்பித்திருந்தான். இப்போது மீண்டும் எல்லாம் முதலில் இருந்து ஆரம்பிப்பது போல இருந்தது. அந்த வேக நடைக்கு கால் வலித்தது. கடையை அடைந்ததும் கூட்டி வாசல் தெளிச்சிருங்க என்றாள் ஏற்கனவே இருந்தவள். நானா? ஆமாம், இங்கே வாரம் ஒருத்தர் கூட்டணும். இந்த வாரம் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. இந்திராணி மனதிற்குள், இன்னும் என் பேர் கூட கேட்டு அறிமுகமாகலை, அதுக்குள்ளே விளக்குமாத்த கையில் கொடுக்குறா என்று முணுமுணுத்து கொண்டே அவளை பார்த்தாள். 20 வயது இருக்கும். மாநிறம், அழகாய் ஒரு புடவை உடுத்தியிருந்தாள். தலை குளித்து கூந்தலை விரித்து விட்டு ஒற்றை கிளிப் குத்தியிருந்தாள். புது பூ போல். குப்பையை கூட்டி முகம் முழுவதும் கெடுத்து கொள்ள எந்த குமரி விரும்புவாள்? இந்திராணி தன்னை ஒருமுறை மனக்கண்ணில் பார்த்து கொண்டாள். அவளுக்குத்தான் எப்படி தெரியும் வியர்க்க விறுவிறுக்க வந்த தோற்றம்? அவசர நிலையில் தலையை கூட படிய வாராமல் இரட்டை இலை பின்னல் போட்டு கட்டியிருந்தாள். கூட்டி குப்பையை எடுத்து போட்டு வாசல் தெளித்துவிட்டு கடைக்குள் வந்தாள். இன்னொரு பெண் எந்தெந்த ரக ஆடைகள் எங்கெங்கு இருக்கும் என்று காட்டினாள். எல்லாம் கேட்டுவிட்டு அங்கிருந்த குட்டி ஸ்டூலில் அமரப்போனாள் இந்திராணி. ஐயோ, உட்காராதீங்க, சும்மா உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா ஓனர் திட்டுவார். ஓ, கால் ரொம்ப வலிக்குது, 1-5 நிமிஷம் மட்டும் உட்காந்துக்கிறேன். மேலே கேமரா இருக்குது, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். சிறு வயதில் வேலை பார்த்த துணிக்கடையிலும் இப்படித்தானே இருந்தது. சிசிடிவி மட்டும் புதிது. இத்தனை காலமாகியும் இந்த சட்டங்கள் மாறவே இல்லை. ஆனால் அதிலுள்ள வேறுபாடு தெரிந்தது. அன்று இது சிரமமாய் இருக்கவில்லை. இத்தனை ஆண்டுகளாக நடை பழகாத கால்கள் திடீர் நடைக்கு திணறி வலித்தன. அழகப்பன் ஒரு தெரு தாண்டி போகவே, இரு நான் கொண்டு விடுறேன் என வண்டியை எடுத்துக்கொண்டு பின்னால் வந்து விடுவான். தாயற்று போன பிள்ளை போல உணர்ந்தாள். அன்றைய நாள் முழுக்க அலமாரிகளில் துணிகளை அடுக்குவதிலும் கொஞ்சம் மறந்த வேலையை திரும்ப பழகுவதிலும் கழிந்தது. மாலையானதும் மகள் இந்நேரம் வீட்டில் தனியாக இருப்பாள், என்ன செய்கிறாளோ என்ற கவலை வந்தது. கவனம் சிதறியது. காலையிலிருந்து மதியம் உணவு இடைவேளை 30 மணி நேரம் தவிர அவள் அமரவே இல்லை. கால்கள் கெஞ்சின, பாதம் கனமாகி வலித்தது. வலி தாங்காமல் கண்கள் நீரால் நிறைந்தது. அவ்வப்போது துடைத்து கொண்டாள். 9 மணிக்கு கடைவிட்டு கிளம்பி வீட்டிற்கு நடந்தாள். தெருவில் அந்நேரத்திற்கு தனியே நடக்க பயம் வந்தது. நடக்கவே முடியாமல்
கால்களின் வாதை வேறு. மகள் அழைத்தாள். அழைப்பையும் குரலையும் கேட்டதும் பொங்கிய அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னாள், இதோ வந்துட்டே இருக்கேன் யாழு. இரவு உறங்க வியலாத அளவு கால் வலித்தது. மறுநாள் அவள் கடைக்கு செல்லவில்லை. அதன்பின் தெரிந்த ஒரு பெண் சொன்னதை முன்னிட்டு தான் இந்த கார்மெண்ட்ஸுக்கு வேலை தேடி வந்திருந்தாள். நாளை முதல் அங்கு சென்று பார்க்க வேண்டும். அழகப்பன் நிழற் படத்தை பார்த்து இதிலாவது நிலைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். மறுநாள் கார்மெண்ட்ஸுக்கு சென்றாள். பெரிய கேள்விகள் ஏதும் இன்றி வேலைக்கு சேர்த்து கொண்டனர். அவர்கள் தாங்கள் கையாளும் துணி உருப்படிகளைப் போல் அங்கே வேலை செய்பவர்களையும் உருப்படியாகவே எண்ணுவதாக தோன்றியது. சுழுவாக கிடைத்துவிட்டாலும் வேலை அத்தனை சுலபமாக இல்லை. 15-20 கிலோ எடை உள்ள பண்டல்களை சுமந்து கொண்டு 3வது மாடிக்கு ஏறுவது எளிதாக இல்லை. முதலில் பண்டலை தூக்கவே முடியவில்லை. இன்னொரு பெண் வந்து உதவி இந்திராணியின் தலை மீது வைத்தாள். அந்த பெண்களுக்கு பழகிவிட்டது. ஒருவர் மாற்றி ஒருவர் தலையில் தூக்கி வைக்க அனாயசமாக சுமந்து படியேறினர். 10 படிகள் தாண்டுவதற்குள் இந்திராணிக்கு மேல் மூச்சு வாங்கியது. அப்படியும் இப்படியுமாக முக்கி முனகி மேலே கொண்டு சென்று ஓரிடத்தில் அமர்ந்து பண்டல் பிரித்து டேமேஜ் பீஸ்களை பிரிக்கத் தொடங்கினாள். துணிக்கடையில் வேலை செய்திருந்தாலும் இந்த வேலை புதியது. பிடிபடாமல் போக்கு காட்டியது. ஒரு பெண் அவளுக்கு எதுவெல்லாம் சேதாரத்தில் வரும் என கற்றுக் கொடுத்தாள். எப்படி அந்த வேலையை விரைவாக முடிக்க வேண்டும் என்பது பற்றியும் குறிப்புகள் தந்தாள். ஒரு நாளில் குறைஞ்சது 10 பண்டல் பிரிக்கணும். முதல் நாள் கண்டுக்க மாட்டாங்க. நாளையில இருந்து கணக்கு வைப்பாங்க அக்கா. இன்னும் ஸ்பீடாக பண்ண பழகுங்க. சரிடா. ஒரே ஆறுதல், இங்கு உட்கார்ந்து வேலை பார்க்கலாம். ஆனால் சுற்றிலும் 20 தொடக்கத்தில் இருந்த இளம் பெண்கள், அவர்களுக்குள் பேசும் ஜாடை மொழிகள் புரிவதில் இந்திராணிக்கு சிரமம் இருந்தது. நவீன வார்த்தைகள், கண் சிமிட்டல்கள், சிரித்தல்கள் எல்லாமே தன்னை கேலி செய்துதானோ என்று தோன்றியது. கணவனின் கைகளுக்குள்ளேயே சொகுசாக இருந்துவிட்டு உலகை பார்க்கவே பயமாயிருந்தது. இத்தனைக்கும் இந்த பெண்கள் எல்லாம் யாழினியை விடவும் 5-6 வயதுதான் மூத்தவர்கள். ஆனாலும் இவர்களிடம் பேசவே கேள்வி கேட்கவே பயமாயிருக்கிறது. ஐயங்கள் திரித்து கொள்ள தயக்கமாயிருக்கிறது. அவ்வளவு தாழ்வு மனப்பான்மை. மதிய உணவுக்கு பின் அடுத்த பண்டல் எடுத்து கொண்டாள். முதல் மாடி முடிந்து 2வதற்கு திரும்புகையில் தலையில் பாரத்துடன் குனிந்து பார்க்க முடியாததால் பழக்கமில்லாத படி தடுக்கி முன்புறம் விழப்போனாள். பண்டல் பின்னால் சாய்ந்தது. விழுந்து உருண்ட வேகத்தில் பண்டல் பிரிந்து துணிகள் தரையில் சிதறி பரவின. ஐயோ, என்ன இப்படி பண்ணுறீங்க? மேனேஜர் பார்த்தா அவ்வளோதான். ஏய், அவங்க புதுசு தானே, அதான் தடுமாறிட்டாங்க. அது நமக்கு தெரியுது. மேனேஜர் பற்றி உனக்கு தெரியாதா? சரி பரவாயில்ல, விடு. நம்மளை மாறினா பரவாயில்ல. அவங்க வயசுக்கு இது சிரமம்தானே. நாளையிலேருந்து நீங்கள் சுடிதார் போட்டுக்கோங்க. புடவைதான் தடுக்கி இருக்கணும். பெண்கள் எல்லோரும் சேர்ந்து உதவி அவளை தேற்றினர். அது ஆறுதலாக இருந்தது. கொஞ்சம் சிரமப்பட்டாலும் ஆதரவுக்கு ஆள் இருக்கு என்ற எண்ணம் தெம்பு தந்தது. வேலையை கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக்கொண்டாள். வேகம் கூட்டினாள். அக்கா அக்கா என பிள்ளைகள் கொஞ்சம் ஒட்ட ஆரம்பித்தனர். நட்பாகி பின் அவர்களில் ஓரிருவரை யாழினி மாதிரியே பேசுத என பாசம் காட்டத் தொடங்கிவிட்டாள். ஒரு வாரம் சென்ற பின் மேலாளர் இவர்கள் பீஸ் பிரிக்கும் இடத்திற்கு மேற்பார்வைக்கு வந்தார். தரையில் அமர்ந்துதான் அவர்கள் வேலை. அவரவர் வசதிக்கேற்ப கால்களை மடக்கியோ நீட்டியோ அமர்ந்து அரட்டை அடித்தபடி வேலை பார்ப்பர். அன்று மேலாளர் வரும்போது இந்திராணி கால் நீட்டி அமர்ந்திருந்தாள். அவர் வந்ததும் மற்ற பெண்கள் சட்டென எழுந்தனர். அவர்கள் எழுவதை பார்த்ததும் தான் அவர் வந்ததை உணர்ந்து இந்திராணி எழுந்தாள். இழுத்து செருகியிருந்த முந்தானையை அவசரத்தில் தளர்த்த மறந்திருக்க இடப்பக்க இடுப்பும் மார்பும் பக்கவாட்டில் தெரிந்தது. மேலாளருக்கு காலை வணக்கம் சொல்ல திரும்பிய போதுதான் கவனித்து பதறி சரி செய்தாள். அவர் அவளது பக்கவாட்டிலிருந்து பார்வையை நகர்த்தாமல் வெறித்தபடி நின்றார். ஒரு கணம் உடலே கூசிப்போய் பல் கடித்து தலைகுனிந்து நின்றாள். பக்கவாட்டிலிருந்து மேலாளர் கண்கள் இந்திராணியின் முகத்துக்கு வந்தது. அந்த பார்வையை அவளுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. அதில் இருந்தது ஒரே வெறிதான். அதற்குள் அப்பெண்கள் ஏதோ புரிந்து நமட்டு சிரிப்பு தந்தனர். அவமானமானது அவளுக்கு. என்னம்மா, வேலையெல்லாம் எப்படி இருக்கு, பழகிட்டியா? அருவறுப்பு உடம்பிலூற
கேள்விக்கு எப்படி இயல்பாக பதில் சொல்ல முடியும்? என்ன வாயை திறந்து சொல்ல மாட்டியா? பழகிட்டு இருக்கேன். சீக்கிரம் பழகிக்க. எவ்வளோ சீக்கிரம் பழகிறியோ அவ்வளவு நல்லது. சொற்களின் பொருள் பார்வையின் வழி வேறொரு அர்த்தமாக மாறியிருக்க இழித்தபடி நின்றார். இந்திராணி அசூயை உணர்வாய் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். அவர் கிளம்பி சென்றதும் பெண்களுக்குள் கிசுகிசுப்பாய் பேசி கொண்டார்கள். பார்வையை பார்த்தியாடி, கவனிச்சேன் பொறுக்கி. மௌனமாக முகம் வாடி அமர்ந்திருந்த இந்திராணியிடம் சமாதானம் சொன்னார்கள். அக்கா, அந்த ஆள் கொஞ்சம் அப்படித்தான். அதுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க. தினம்லாம் வரமாட்டான். காலையில் கீழே கையெழுத்து போட்டு வெளியே போயிடுவான். அவன் பேருக்குத்தான் மேனேஜர். குடவுனில் என்னத்த மேனேஜர்னு பேருக்கு தான் போட்டிருக்காங்க. அவன் வேலை மார்க்கெட்டிங் தான். வாரத்துக்கு ஒருக்கா இப்படி வந்து எதுனா உளறிட்டு போவான். அப்போ மட்டும் கொஞ்சம் இந்த கிறுக்கனை சகிச்சுக்கணும். அத்தியாயம் 10 சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளி நேயர்களே. எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதர் கள், அத்தியாயம் 10. வாசிப்பவர் மதுமிதா. இந்திராணி அரை மனதாய் தலையாட்டினாள். அவளுக்கு இன்னும் பயம் போகாததன் அடையாளமாக இருதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. பெருமூச்சு விட்டாள். அன்றிரவு படுக்கையில் வெகுநேரம் புரண்டிருந்தாள். கனவில் பாம்பு ஊர்ந்தது உடலில். திருமணமாகி இத்தனை ஆண்டுகளில் அழகப்பனுக்கோ இந்திராணிக்கோ பரஸ்பரம் சலிப்பு ஏற்பட்டதே இல்லை. இத்தனை ஆண்டுகள் என்றால் அவன் சாகும் வரைக்கும், அதாவது 17 ஆண்டுகள். வந்த சண்டைகள் கூட நீ உன் நலன் பேணுவதில்லை என்று ஒருவர் மற்றவர் மீது கொண்ட அக்கறையால் எழுந்ததாகவே இருந்திருக்கின்றன. வேறொரு ஆண் பேரில் எத்தனை அழகனாயிருந்தாலும் ஈர்ப்பு வந்ததில்லை அவளுக்கு. அழகப்பனுக்கும் அப்படிதான். ஆரம்ப காலத்தில் ஏதேனும் நடிகையை பிடிக்கும் என்று அவன் சொன்னாலே இந்திராணிக்கு பொறாமையாகும். அது ஓர் அதீதப்பற்றுதான். அதை அவனும் உணர்ந்தே இருந்தான். அது ஒரு கட்டத்தில் புரிதலுக்கு வந்துவிட்டது. அந்த புரிதலின் இன்பம் கலவியின் இன்பத்தை விடவும் சுகமாயிருந்தது. இத்தனை ஆண்டுகளும் அப்புரிதலில் குறை வந்ததில்லை. சில சமயங்களில் ஏதோ ஒரு பக்கத்து தகவற் பிழையால் சண்டை வரும். அதிலும் ஒரு மணி நேரத்திற்குள் இருவரில் ஒருவர் சாரி என வந்து நிற்பர். பின் நான் ஏன் அப்படி சொன்னேன்னா என்று தொடங்கும் போதே, இல்லை புரிஞ்சது, அந்த நேரத்தில் சட்டுன்னு நானும் இதை யோசிக்காம விட்டேன் என்று சமாதானம் ஆகிவிடுவர். யாழினியே தலையில் அடித்து கொள்வாள். இந்த கொஞ்சலுக்கு எதுக்கு நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க என்று கேலி செய்வாள். இந்த உடலும் மனமும் அப்படி அழகப்பனோடே இருந்து பழகிவிட்டது. இன்றைய அந்த அயோக்கிய பார்வை ஏதோ அவள் அழகப்பனுக்கே துரோகம் செய்துவிட்டது போல் கூணி குறுக்கியது இந்திராணியை. இந்த பூஞ்சை மனதை கையாள்வதுதான் தனக்கு இப்போது இருக்கும் ஆக சிரமமான சுமை என்று அவளுக்கு தோன்றியது. அடுத்த நாள் ஓரளவு சுமூகமாகவே சென்றது. இதை சமாளித்து கொள்வோம், அவன் வரும்போது இனி ஓரமாய் ஒதுங்கி நின்றுவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். வாரம் ஒரு தரம் வருவான் என்று சொல்லப்பட்டவன் 3 நாளே திரும்ப வந்தான். அவசரமாய் ஓரமாக ஒதுங்கி மறைந்து நின்றவளை கண்களால் தேடி அழைத்தான். ஏய் புது பொண்ணு, உன் பேர் என்ன? இந்திராணி. வாயே திறக்காமல் அவளுக்கே கேட்காத வண்ணம் மிகச் சன்னமாக சொன்னாள். இப்படி முன்னாடி வந்து சொல்லு, அங்கே போய் முணுமுணுத்தா எப்படி? சற்றே முன் நகர்ந்தாள். அவனை நேராக பார்க்காமல் தலை குனிந்து சொன்னாள். இந்திராணி. சரி, ஒரு நிமிஷம் கீழவா, ஒரு ஃபார்மில் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. தயக்கமாய் நின்றாள். என்ன நின்றுட்டுருக்க, கீழவா என்று படி இறங்கினான். யாராச்சும் கூட வரீங்களா? ஐயா அக்கா, அதுக்கும் திட்டுவான். நீங்கள் போய் ஏதும் பேசாதீங்க, கையெழுத்து மட்டும் போட்டுட்டு உடனே திரும்பி வந்துருங்க. அவனால் என்ன பண்ணிட முடியும்? யோசனையும் குழப்பமுமாய் தயங்கி கீழே சென்று மேலாளர் அறைக்கு போனாள். வா உட்காரு. தனது மேசைக்கு அருகில் இருந்த நாற்காலியை காட்டினான். அவள் பூர்த்தி செய்து கொடுத்திருந்த சுய விவரத்தால் அவன் கையில் இருந்தது. இந்த பயோடேட்டாவில் கீழே இன்னொரு கையெழுத்து போடு, நீட்டினான். அவள் அவனிடம் இருந்து தாளை வாங்கி கொண்டு பேனாவுக்காக மேசையை பார்த்தாள். தன் சட்டை பையிலிருந்து எடுத்து நீட்டினான். விரல் படாமல் கவனமாகவே வாங்கினாள். கையெழுத்து போட்டு நீட்டும் போது அவன் இவள் முகத்தையே பார்த்திருந்தான். பயத்தில் வியர்த்து நின்றிருந்தாள். 37 வயசா? ம். ஆனால் பார்த்தா 27 இருக்க. எத்தனை குழந்தைங்க? 1 பொண்ணு. என்ன வயசு அவளுக்கு? 9 போகிறா. 13-14 இருக்கும்ல? ம்.
வயசுக்கு வந்த பிள்ளைக்கு அம்மா மாதிரி இல்லை நீ. நீயே இப்போதும் வயசுக்கு வந்தாப்புல அவன் முடிக்கும் முன்பே நான் கிளம்புறேன் என்றாள் இந்திராணி. இரு இரு, போயிடாத. நான் கொஞ்சம் வெளிப்படையாக மனசில் படுறத பேசுகிற ஆள், அதுக்கு தப்பாக நினச்சிடாத. என்னென்னா படக்குன்னு சொல்லிட்டேன், மற்றவன்லாம் இதையே மனசில் நினைப்பான், அதுக்காக அவன்லாம் யோக்கியம் ஆயிடுவானா? மேலாளர் சிரித்தான். இந்திராணி தலை குனிந்தபடி தயக்கமாக சொன்னாள். எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறதில்ல, பழக்கமும் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, சரிப்போ. திரும்பி நடந்தவளின் பின்புறம் அவன் பார்வை நிலைத்திருந்ததை உணர முடிந்தது. வெளியேறி மடமடவென படியேறி வந்தவள் வந்த கண்ணீரை அடக்கி கொண்டாள். வாரத்தில் மூன்று முறையாவது ஏதாவது சாக்கு சொல்லி அவளிடம் பேச வந்தான். எல்லா நேரமும் தவறான பேச்சில்லை, ஆனால் பார்வையின் பொருள் ஒன்றுதான். அன்று பண்டல் எடுக்க முயலும்போது, இரு நான் எடுத்து வைக்கிறேன் என தூக்கி தலையில் வைத்தான். இந்திராணிக்கு அவன் முன்பாக தன் இரு கைகளையும் தூக்கி பண்டலை பிடிக்கவே கூசியது. தயங்கி தயங்கி வலது கையால் மட்டும் பிடித்தாள். நல்லா ரெண்டு கையால் பிடி, இல்லைன்னா விழுந்துரும்ல. அவள் இடது கையை தூக்கிய நொடி அவன் பார்வை இடுப்புக்கு போனது. செம்மையாயிருக்க என்ற கிசுகிசுப்பு குரல் காதில் விழுந்தது. கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை, பண்டலை கீழே போட்டாள். அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தாள். பேருந்தில் ஏறி டிக்கெட் கேட்கும் போது ஏனோ அழுகை முட்டியது. நடத்துனர் அதிர்ச்சியாய் பார்த்தார். அழகப்பனை திட்டினாள். என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியேடா அப்படி நினைக்கும் போதே அவன் முகம் மனதிலாடவும் பெரும் குரல் எடுத்து அழுதாள். பேருந்தில் அனைவரும் திரும்பி பார்த்தனர். தெரிந்தும் இந்திராணி அழுகையை நிறுத்த முயலவில்லை. அவளுக்கு அப்போது அந்த ஆறுதல் தேவையாயிருந்தது. விம்மி விம்மி அழுதாள். யாரோ ஓர் அம்மாள் அவள் தோளை தொட்டு, சரி அழாத அழாத என்றார். இந்திராணி அவள் கரம் பற்றி கொண்டு விடாமல் முக்கொழுக அழுது தீர்த்தாள். மாலை வந்த யாழினியிடம் சொன்னாள், அம்மா அந்த வேலையை விட்டுட்டேன்டா. ஏம்மா? அது சரியில்லைடா, வேற பார்க்கணும். சரிம்மா. ம், அம்மா எங்கள் ஸ்கூலில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலைக்கு ஆள் தேடுறாங்க, நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். ஆனால் கம்ப்யூட்டரில் பேசிக் நாலேஜாவது இருக்கணும். ஆனால் எனக்கு தான் அதெல்லாம் தெரியாதே, நாளைக்கு கேட்டு வரேன். எங்கள் மிஸ்ஸுக்கெல்லாம் இப்போ நம்ம சுச்சுவேஷன் தெரியும், ட்ரைனிங் தருவாங்கம்மா. ஸ்கூலுன்றதால நீ ஈவினிங் சீக்கிரமும் வீட்டுக்கு வந்துடலாம். ம், பெரிய சிரமம் இல்லைம்மா, ஈஸியாக சின்ன சின்ன வேலை தான். ட்ரை பண்ணுறியா? பயமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முயற்சி பண்ணுவோம். இந்திராணியை அச்சம் தொற்றியது. மறுநாள் மாலை சந்தோஷமாக வந்தாள் யாழினி. எங்கள் மிஸ்கிட்ட சொன்னேன், அவங்க பிரின்ஸிபல் கிட்ட பேசினாங்க, நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க உன்னை, ட்ரைனிங் தருவாங்க, நீ வந்து பாரு, உனக்கு ஒத்து வந்தால் சேர்ந்துக்கலாம், இல்லைனாலும் இப்போ என்னம்மா வேறு வேலை பார்த்துக்கலாம். அது இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, அங்கே என்ன கேலி பண்ணால் பரவாயில்ல. அப்புறமா உங்கள் அம்மா என்ன இப்படி இருக்காங்கன்னு ஒன்றை ஏதும் சொல்லிடக்கூடாது இல்லை யாழு. ஐயா, பிறக்கும்போது எல்லோரும் எல்லாம் தெரிஞ்சிட்டா வராங்க. நீ வாம்மா, நான் எங்கள் சந்தோஷ் சார்கிட்ட சொல்கிறேன், அவர் தான் கம்ப்யூட்டர் சார், அவருக்கு நம்ம நில நல்லா தெரியும், அவர் உனக்கு எதுவும் தெரியலைன்னா ஹெல்ப் பண்ணுவார். அப்படின்றியா? ஆமாம்மா, நீயும் நல்லா படிச்சுட்டு இருந்தவ தானே, அதெல்லாம் சீக்கிரம் கற்றுப்ப. பயமும் பதற்றமும் கூட சம்மதித்தாள். அழகப்பன் படத்திற்கு முன் போய் நின்றாள். எதுக்குமே லாயக்கில்லாமல் இருக்கேனே அழகா, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, மனுஷங்களை எதிர்கொள்ள தெரியலை, புது விஷயங்களை கற்றுக்க தெரியலை, உடல் வலு போதலை, எப்படி இந்த வாழ்க்கையை நீ இல்லாமல் கடத்த போகிறேன், என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே. ஒன்றும் எனக்கு கற்று தந்திருக்கலாம் எல்லாம், இல்லைன்னா என்னையும் உன் கூடவே கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அப்புறம் யாழினியை யார் பார்த்துக்குவான்னு நினச்சியோ? சரி, என்னவோ விதி அப்படி, நாளைக்காவது சொதப்பாமல் அந்த வேலை கிடைக்கணும், நீ தான் பார்த்துக்கணும். தொண்டை அடைக்க கண்மூடி நின்றாள். பகுத்தறிவு கடவுளை மறுக்கலாம், இரத்தமும் சதையுமாய் தன்னோடு வாழ்ந்து கலந்த மனிதனை சுலபமாய் மறுக்காது. சாவுக்கு பின் அவன் இங்கில்லை என்பதையும் ஏற்காது. காலங்காலமாக மனிதன் நட்டு வைத்த நடுகற்கள் சொல்பவை அதையே. இந்திராணி அழகப்பன் உதவுவான் என நம்பினாள். மறுநாள் யாழினி அம்மாவுக்கு நல்ல புடவை எடுத்து விடிகாலையிலேயே இஸ்திரி போட்டு வைத்தாள். அவளது கூந்தலை சிக்கெடுத்து சீராக்கி பின்னிவிட்டாள். இந்திராணியை கைப்பிடித்து பள்ளிக்குள் அழைத்து சென்றாள் யாழினி. அலுவலக அறைக்கு கூட்டிச் சென்று வெளியே அமர வைத்துவிட்டு குனிந்து காதில் சொன்னாள், ரிலாக்ஸ் ஆயிரும்மா,
இது தலைப்போகிற விஷயம் இல்லை. கிடைச்சாலும் இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லைன்ற மென்டாலிட்டியில் இரு. அப்போதான் டென்ஷன் இருக்காது. பெண் குழந்தைகள் ஏதேனும் சந்தர்ப்பத்தில் தாயாகவும் மாறிவிடுகிறார்கள். அத்தியாயம் 10 நிறைவு பெற்றது. இன்னும் 4 அத்தியாயங்கள் இருக்கின்றன. மதுமிதாவின் காற்றுவழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். வாசிப்பு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அத்தியாயம் 11 சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் மதுமிதாவின் காற்றுவழி நேயர்களே. எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதற்கள், அத்தியாயம் 11, வாசிப்பவர் மதுமிதா. யாழினி இந்திராணியை விட்டுவிட்டு வகுப்பறைக்கு சென்று விட்டாள். அங்கிருந்த பெண் அவளை உள்ளே அழைத்தாள். உட்காரச் சொல்லி வழமையான கேள்விகள். இதுக்கு முன்னே எங்கே ஒர்க் பண்ணீங்க? ஒரு கார்மெண்ட்ஸில். ஓ, எத்தனை வருஷம் சர்வீஸ்? இதை சொல்லாமலே இருந்திருக்கலாமோ என்ற மன ஓட்டத்தை துண்டித்தாள். கொஞ்ச நாள் தான் அங்கே செட் ஆகலை. ஓகே ஓகே, இங்கே நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் ஒதுக்கி வைக்கணும். அப்புறம் பேசிக்காக கொஞ்சம் டைப்பிங் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சால் போதும். எனக்கு டைப்பிங் பிரிண்ட் அவுட் எல்லாம் தெரியாதுங்க. அது கற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. ம், பிரின்சிபல் மேடம் 10 மணிக்கு வருவாங்க, அவங்கள பார்க்கலாம், உட்காருங்க. அனுசரணையாகத்தான் பேசினாள் அப்பெண். 25 வயது இருக்கலாம். அத்தனை பாந்தமாய் புடவை கட்டி இருந்தாள். உயரத் தூக்கி ஒரு குதிரைவாள், காதுகளில் மொட்டுப்போல் தோடு, பொட்டு மாதிரி சின்ன மூக்குத்தி, இருக்கிறதா இல்லையா என்று தெரியாதது போல. அது என்ன வைரமா? நெற்றி மத்தியில் கடுகு அளவில் பொட்டு, பெரிய அலங்காரங்கள் இன்றி பார்க்க மிக அழகாய் தெரிந்தாள். அவளை ரசிக்கின்ற மனநிலையில் தான் இல்லாவிடினும் ரசிக்க வைத்தது அவள் தோற்றம் மட்டுமல்ல, கனிவான உபசரிப்பும் உரையாடலும் என்று தோன்றியது. யோசித்து கொண்டிருந்த இந்திராணியை பார்த்து சட்டென, நீங்கள் அழகா இருக்கீங்க என்றாள் அவள். சட்டென ஒரு வெட்கம் பூத்தது இவளுக்கு. இந்த சொற்களை ஒரு நல்ல ஆத்மாவிடமிருந்து கேட்பதென்பது மகிழ்வுக்கு உரியதே. கார்மெண்ட்ஸ் மேனேஜர் தன் பற்றி கூறியதற்கும் இதேதான் பொருள். ஆனால் எத்தனை வேறுபாடு இரண்டுக்கும்! சே, இப்போ எதுக்கு அந்தாள் நினைப்பு? நினைவை அறுத்து போட்டுவிட்டு அப்பெண்ணிடம் கேட்டாள், உங்கள் பேரு? பவித்ரா. பவித்திரமானவள்தான். ஓர் இனிய சொல்லுக்கே இத்தனை அங்கீகாரம் தருமளவு அவள் மனநிலை அப்போது இருந்தது. இத்தனை உணர்ச்சிகரமும் ஆகாது என தோன்றியது. பிரின்சிபல் மேடம் வந்துட்டாங்க, இன்னொரு பெண் வந்து சொன்னாள். இந்திராணி அவரது அறைக்குள் நுழைந்தாள். பிரின்சிபல் எனப்பட்டவர் படிப்பாளிகளின் பிரத்யேக அடையாளமான கண்ணாடி அணிந்திருந்தார். சற்றே பூசிய உடல்வாகு, பட்டுப்போல் தோற்றமளித்த உயர்தரச் சேலை, பெரும்பான்மை டீச்சர்களின் கடுகடுப்பு இல்லாமல் முகம் நிறைந்த சிரிப்பு. வாம்மா, எங்கள் ஸ்டூடெண்ட்டோட அம்மான்னு ஸ்டாஃப் சொன்னாங்க, வீடு எங்கே? சொன்னாள். படிப்பு, அனுபவம் என வளமையான கேள்விகளுக்கு அதே அச்சமும் அடக்கமும் தயக்கமும் தாழ்வு மனப்பான்மையுமான பதில்களை அளித்தாள். அது ஒரு பெரிய வித்தை இல்லை, கற்றுக்கலாம். நோட்புக்ஸ், யூனிஃபார்ம் மெட்டீரியல், ஸ்டாக் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும், தினம் செக் பண்ணி ஸ்டேட்மெண்ட் போடணும், அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கார்டில் பேலன்ஸ் நோட் பண்ணுறதுன்னு. வேலை சுலபம்தான், ஆனால் அதில் அலட்சியம் கூடாது. ஏற்கனவே இங்கே யூனிஃபார்ம் மெட்டீரியல் ஸ்டாக்கு குறையுதுன்ற காரணத்தினால தான் நான் இன்னொரு ஆளே போடுறேன். இதை பொறுப்பாக பார்த்துக்கணும். 2 நாள் ட்ரைனிங் தர சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் ஓகேன்னு தோணினா நீங்கள் வேலையில் சேர்ந்துக்கலாம். இந்திராணிக்கு பயமாக இருந்தது. இந்த கணக்கு வழக்கு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எனக்கு என்னவென்றே தெரியாதே, ஏதாவது தப்பாகிவிட்டால் பெரிய பழியாகிவிடுமே. சரி, உடனே வேண்டாம் என சொல்ல வேண்டாம், அது யாழினியின் முயற்சியையும் கேலிக்குரியதாக்கிவிடும். அவர்களே 2 நாள் அவகாசம் தருகிறார்கள், அதற்கு பின் இந்த வேலை ஒத்து வரவில்லை என்பது போல் ஏதாவது சொல்லி மறுத்து விடலாம். திரும்ப அலுவலக அறை வந்தாள். பவித்ராவிடம் முதல்வர் கூறியதை சொன்னாள். பவித்ரா அவளை கணினி முன் அமர வைத்தாள். முதல்ல சும்மா டைப் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள், இதில் போய் கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி என அவள் கைகள் வேகமாய் செயல்பட்டன. இந்திராணி கவனிப்பதற்குள் திரையில் ஒரு எம்எஸ் வேர்ட் கோப்பு உயிர்த்து கர்சர் துடித்து கொண்டிருந்தது. இந்திராணி விழித்தாள். இதில் உங்கள் பேர் டைப் பண்ணுங்க. இன்னொரு பெண் வந்தாள். அவளும் பவித்ராவின் வயதத்தவளாகத்தான் இருப்பாள். இந்திராணியை வினோதமாக பார்த்தபடி
பவித்ராவிடம் யாரு என்றாள் ஜாடையாக. புது ஆள் ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதுக்கு நீ வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்க? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதான் சும்மா டைப் பண்ணியே ஆரம்பிக்கட்டும்னு. எதுவுமே தெரியாதா? ஏபிசிடியிலேருந்து சொல்லி கொடுத்து வேலை கற்றுத்தரணுமா? இதெல்லாம் ஆகிற கதையா? சொல்லு பவி, நம்ம வேலையும் வந்து கெடுத்துக்கிட்டு. பவித்ரா சங்கடமாக அப்பெண்ணிடம் கண்காட்டி விட்டு வாயை உஷ் என குவித்தாள். இல்லை, அவங்களுக்கும் புரியணும்ல, இங்கே இருக்கிற ஒர்க் ப்ரெஷரில் கற்றுக்கிட்டெல்லாம் வேலை பார்க்க முடியாது, கொஞ்சமாவது தெரியணும், அப்போ தான் பிக்கப் பண்ண முடியும். இந்திராணி இப்போது என்ன செய்வது என்பது போல் விழித்தாள். பவித்ரா அதட்டினாள். மேம் ரெண்டு நாள் பார்க்க சொல்லியிருக்காங்க, ஏன் அதுக்குள்ளே இவ்வளோ கடுப்பாகிற? ஏன்னா இது ஏன் சிஸ்டம், ஏன் வேலை கெடுதில்ல? பவித்ரா பதில் சொல்லாமல் நிற்க அந்த இன்னொருத்தி இந்திராணியிடம் திரும்பினாள். அந்த ரூமில் போய் செல்ஃபில் ஃபீஸ் ரெஜிஸ்டர்னு இருக்கும், எடுத்துகிட்டு வாங்க. இந்திராணி எழுந்து கொண்டாள். அதற்கு வருத்தம் வருவதற்கு பதில் மகிழ்ச்சியாக இருந்தது அவளுக்கு. ஒன்றுமே தெரியாமல் அங்கே கணினி முன் அமர்ந்து விழித்து கொண்டிருப்பதை விட கோப்புகள் கொணரும் எடுபிடி வேலை மேலானதல்லவா? அடுத்த இரண்டு நாட்களும் காஃபி டீ வாங்கி வரவும் ஃபைல்கள் எடுக்கவும் மேசை ஒதுக்கவும் என்று மட்டுமே வேலைகள் தரப்பட்டன. இந்திராணிக்கும் இந்த வேலை மட்டும் இருந்தால் போதும் என்று இருந்தது. மூன்றாம் நாள் பள்ளி முதல்வர் அழைத்தார். வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுங்க மேம். என்னெல்லாம் கற்றுக்கிட்ட? ஃபைல் தேடி எடுக்கிறது, டீ காஃபி நேரத்துக்கு வாங்கி வர்றது, அப்புறம் 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 என்ன என்று தெரியவில்லை. உண்மையில் அப்புறம் எதுவும் இல்லை. முதல்வர் அறையில் இன்னொரு புறம் இருந்த கணினியை காட்டி சொன்னார், அதில் ஒரு பயோடேட்டா டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு வா. இந்திராணி குப்பென வியர்த்தாள். கணினி முன் அமர்ந்து நல்ல வேளையாக அது ஆன் ஆகியிருந்தது. அன்று பவித்ரா எதை கிளிக் செய்தாள் என்று தேடிக்கொண்டிருந்தாள். இந்திராணியின் தடுமாற்றம் புரிந்து முதல்வர் பவித்ராவை அறைக்கு அழைத்தார். இவங்களுக்கு ட்ரைனிங் எதுவும் தரலையா? இல்லை மேம், அது பூர்ணிமாக்கும் வேலை இருக்குது, சிஸ்டம் ஃப்ரீயாக இல்லை. அதுதான், அப்படின்னா என் ரூமில் இருக்கிற சிஸ்டமில் ட்ரைனிங் கொடுங்க. அவங்கள வேலைக்கு எடுத்தது ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான், உங்களுக்கு டீ வாங்கி தர இல்லை. சாரி மேம். இந்திராணிக்கு பயமாக இருந்தது. நாம் தான் உளறிவிட்டோம் என கோபிப்பாளோ? ஆனால் பவித்ரா ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு புன்னகையுடன் முடித்து கொண்டாள். இந்திராணிக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் அவளுக்கு கணினி பாடம் கற்றுத்தர அந்த இன்னொரு பெண்ணும் சிடுமூஞ்சியுமான பூர்ணிமா முதல்வர் அறை வந்தாள். முதல்வர் அறையில் இல்லாத போது இந்திராணியிடம் சலிப்பும் வெறுப்பும் காட்டினாள். உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம்னு தெரியுதில்ல, வரமாட்டேங்குதுன்னா நீங்களே வேலையை விட்டு போயிடலாம், சும்மா நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்களதும் என்னதும். இல்லைங்க, மேம் தான் கற்றுக்க சொன்னாங்க. அவங்களுக்கு கம்மி சம்பளத்துக்கு ஆள் வேணும்னு உயிர் எடுப்பாங்க. எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? உங்களுக்கு சொல்லி தரதுலையே எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. இதை காட்டி ஏன் வேலை லேட் ஆகுதுன்னு சொல்லவும் முடியாது. சரி, அந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணுங்க. இந்திராணி திரு திருவென முழித்தாள். பூர்ணிமா முகத்தை இறுக்கி கடிந்தாள். காலையில் தானே சொல்லித்தந்தேன், அதுக்குள்ளே மறந்தாச்சா? இந்திராணிக்கு அவமானமாக இருந்தது. 37 வயது வரை எதையும் கற்றுக்கொள்ளாமல் வீடே கதி, புருஷனே உலகம் என்று இருந்ததை எண்ணி கூசினாள். நீங்கள் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க, 3 வருஷமாக வேலை பார்க்குறேன், எனக்கே திணறுது, இங்கே அவ்வளோ வேலை இருக்கும், உங்களால் கண்டிப்பாக இதெல்லாம் முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, மேம் லஞ்ச் முடிச்சுட்டு வந்ததும் எனக்கு இது சரியாக வராதுன்னு நீங்களே சொல்லிட்டு நின்றுடுங்க, எல்லாருக்கும் நிம்மதியாகும். இந்திராணிக்கும் அது நல்ல யோசனையாகப்பட்டது. யாழினியிடம் கேட்கலாமா என யோசித்தாள். வேண்டாம், அவள் திறமை தன்னம்பிக்கை என எதையாவது பிரசங்கம் செய்து என் மனதை மாற்றிவிடுவாள். இறுதியில் இங்கே அல்லல் படுவது நான் தான். பிரின்சிபல் அறைக்கு வந்து அமர்ந்ததும் இந்திராணி தயங்கியபடி அவர் முன் போனாள். என்னம்மா, எனக்கு இதெல்லாம் சரியாக வரலைங்க மேடம், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு நான் வேணா வேறு வேலை பார்த்துக்கிறீங்க, உன்னால் கற்றுக்க முடியாதா? தெரியலைங்க, ஆனால் இங்கே அவங்களுக்கு வேலை இருக்குது, அதுவும் கெடுது. பூர்ணிமாவை அறைக்கு அழைத்தார் முதல்வர். அவள் லேசாய் அரண்டாள். இல்லை மேம், இன்னும் வேலை எதுவும் முடியலை, அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு புது ஆள் வேலைக்கு வந்தால் ஆரம்ப நாட்கள் நமக்கு சுமையாகத்தான் இருக்கும், ஆனால் அது ஒரு முதலீடு. கொஞ்ச நாளில் அவங்க வேலை கற்றுக்கிட்டு பங்களிக்க ஆரம்பித்தா அதன் பிறகு நிரந்தரமாக நம் வேலைப்படு குறையும். பயிற்சி தருவது என்ற தற்காலிக தொந்தரவை பார்த்தா மறுபக்கம் உங்களோட பணிச்சுமை குறையாமல் எப்போதும் அப்படியே இருக்கும். இது ரொம்ப அடிப்படையான விஷயம்.
கத்துக்கிட்டா பரவாயில்ல மேம். பூர்ணிமா எழுத்தாள். இந்திராணிக்கு கண்ணீர் திரையிட்டது. முதல்வர் சொன்னார், சரி நீ போய் சந்தோஷை வர சொல்லு. அத்தியாயம் 11 நிறைவுற்றது. அத்தியாயம் 12 சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதர்கள் அத்தியாயம் 12, வாசிப்பவர் மதுமிதா. இதென்ன, தீவிரவாதிகளை பிடிக்க ஒரே ஆஃபீஸர் தான் இருக்கிறார் என விஜயகாந்த் பெயரை வட்டமேசையில் அமர்ந்தபடி காக்கிச்சட்டை காவல்துறை உயரதிகாரிகள் திரைப்படங்களில் உச்சரிப்பதைப் போல நம்மை கையாள ஒருவரை அழைக்கிறார் பிரின்சிபல் என்று அந்த இக்கட்டிலும் ஒரு கணம் ஏகடியம் தோன்றியது இந்திராணிக்கு. முதல் முறை வேலைப்பட்டு சொன்னபோது யாழினி அந்த பெயரை உச்சரித்தது அவள் நினைவுக்கு வந்தது. இந்திராணி யாருக்கோ நடப்பது போல் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். சந்தோஷ் என்னும் அவ்விளைஞன் முதல்வர் அறைக்குள் நுழைந்தான். இவ்வளவு இளவயதை எதிர்பார்க்கவில்லை. முகம் நிறைந்த சிரிப்பும் மலர்ச்சியுமாய் ஹாய் மேம் என்றான் முதல்வரை பார்த்து. சம்பிரதாயம் மீறிய நட்பு இருந்தது அதில். சந்தோஷ், இவங்க புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மதர். இப்போ வேலை ரொம்ப முக்கியங்கிற சுச்சுவேஷன், கொஞ்சம் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். அந்த அளவுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா போதும். ஒரு வாரம் 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க, ஃப்ரீ டைமில் சொல்லி கொடுங்க போதும். சந்தோஷ் இந்திராணியை பார்த்து ஹாய் என்றான். இந்திராணி தலையசைத்தாள். நான் கம்ப்யூட்டர் லேப்லையே வச்சு ட்ரெயின் பண்ணிக்கட்டுமா, அதுதான் எனக்கு வசதி. ஓகே, அப்படியே பண்ணுங்க. சந்தோஷ் மானிர தேகமாய் சிரித்த விழிகளுடன் இருந்தான். எவருக்கும் பார்த்ததுமே பிடித்து போகும் தோற்றம். ஆனால் இந்திராணிக்கு அதெல்லாம் பொருட்டா இல்லை. ஒரு பெண்ணிடமே தன்னால் ஒழுங்காய் கற்றுக்கொள்ள இயலவில்லையே, அந்நிய ஆணிடம் எப்படி இது சாத்தியம் என்று தோன்றியது. ஆனால் வேறு வழியும் இல்லை. அந்த அறையில் 10 கணினிகளாவது இருக்கும், பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும் அறை என்பது புரிந்தது. ஓரமாய் தனித்து இருந்த கணினி முன் அமரும்படி கை காட்டினான். உங்கள் பெயர் கேட்டுக்கலனா? இந்திராணி. நைஸ் நேம். நான் சந்தோஷ், இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறேன். அவ்வளோ நைஸ் நேம் இல்லை, சுமார் தான் என மனதில் சொன்னவள் புன்னகை செய்தாள். உங்களுக்கு கம்ப்யூட்டரில் என்ன தெரியும்? எதுவும் தெரியாதுங்க. லேசாய் அவன் முகம் ஏமாற்றமாகி மீண்டது. ஓகே, இப்போ இங்கே வேலைக்கு தேவையானது மட்டும் முதல்ல சொல்லித்தரேன், அப்புறம் மெல்ல மெல்ல கற்றுக்கலாம். அவள் அருகில் இன்னொரு இருக்கையை எடுத்து போட்டு அமர்ந்தான். அவள் கை பிடித்து ஆ எழுத வைப்பது போல் பாடங்களை தொடங்கினான். ஓர் ஆண் அருகில் இப்படி அமர்ந்து கற்றுத்தருவது முதலில் சங்கோஜமாக இருந்தது இந்திராணிக்கு. ஆனால் போக போக கற்றலின் முனைப்பில் அந்த உறுத்தல் மறைந்தது. அந்த சௌகரியத்தை நம்பிக்கையை அவனும் கண்ணிய பேச்சுக்கள் செயல்களில் உறுதி செய்தான். அவன் சொன்னதை சரியாய் அவள் செய்ததும் அது ஒரு ஸ்பேஸ் பார் தட்டலாக இருந்தாலும் வெரி குட் என்று ஊக்குவித்தான். அது இந்திராணிக்கு புதியதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இதற்கு முன் பள்ளிக்காலத்தில் பெற்ற பாராட்டு அதெல்லாம் அன்றைய நாளின் முடிவில் இதை கற்றுக்கொண்டு விட முடியும் என்ற நம்பிக்கையை அவன் இந்திராணிக்கு ஏற்படுத்தி இருந்தான். உண்மையில் முதல்வர் அழைத்து அவனை பயிற்சிக்கு அமர்த்திய போது மறுநாளில் இருந்து வேலையை விட்டு நின்றுவிடலாம் என்றே எண்ணியிருந்தாள். அந்த நினைப்பை கை கழுவியிருந்தாள். இப்போது தலைகீழ் மாற்றம். வீடு திரும்பும்போது அம்மாவும் மகளும் ஒன்றாய் இருந்தனர். யாழினி சொன்னாள், என்னது சந்தோஷார் உனக்கு சொல்லித்தர்றாரா? லக்கி மணி. ஏன் யாழு? அப்புறம் எங்கள் ஸ்கூல்லையே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபேவரேட். அவர் தான், திட்டமாட்டார், அடிக்க மாட்டார், கடுமையாக கூட பேச மாட்டார், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாம், கடுமையாக ஒரு சொல் கூட பேசலை. அதாம்மா, இதில் +1 +2 அக்காக்களுக்கு எல்லாம் சார் மேலே ஒரு கண். ஏய், என்னடி பேசுகிற? அது தப்பு இல்லைம்மா, ஒரு க்ரஷ் தான். என்ன பழக்கம் இது யாழும்? படிக்கிற வயசில் இதெல்லாம் என்ன பேச்சு? அதுவும் பாடம் சொல்லித்தர்றவரை மரியாதையைத்தான் பார்க்கணும், இதெல்லாம் பேசக்கூடாது. சரி சரி சரி, உங்ககிட்ட நான் இதை சொல்லி இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் ஓவராக இமேஜின் பண்ணிக்குவேன். அழகாக தெளிவாக இருக்கிறவரை பிடிக்கிறது நார்மல் தாம்மா. சந்தோஷின் முகம் நினைவுக்கு வந்தது. நியாயம்தான். இந்திராணி சிரித்து கொண்டாள். யோசித்தால் நெடு நாட்களுக்கு பின் சிரிப்பது போல் தோன்றியது. உற்சாகமாக பள்ளிக்கு வர ஆரம்பித்தாள் இந்திராணி. பயிற்சி தொடர்ந்தது. அது அத்தனை சுலபமாகவும் இல்லைதான். ஆரம்பத்தில் கண்ட்ரோல் பொத்தான் எங்கே இருக்கிறது என்றே 5 நிமிடம் தேடுவாள்.
கேப்ஸ் லாக், நம்பர் லாக் விழுந்திருக்கு பாருங்க என்றால் புரியாமல் விழிப்பாள் அல்லது ஞாபகத்தில் அதை தேடுவாள். சந்தோஷ் எதற்கும் சுணங்கவில்லை. நெற்றி சுருக்கி கூட பார்த்ததில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பாருங்க என முதலில் இருந்து திரும்பச் சொல்லி தருவான். கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்தாள். ஒரு வாரத்தில் ஸ்டாக் நோட் செய்து வைப்பது எப்படி, ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் எடுப்பது எப்படி என்பது வரை கற்றுக்கொண்டாள். நாளையிலிருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்கணும். லன்ச் டைமில் தினம் அரை மணி நேரம் வாங்க, மற்றது மெதுவாக படிச்சுக்கலாம். இந்திராணிக்கு சங்கடமாக இருந்தது. இப்படி எதற்கு நமக்கு மட்டும் சொல்லித்தர வேண்டும்? நோக்கம் என்னவாக இருக்குமோ என்று மூளை திருகலாக யோசித்தது. பார்க்குறேன் சார், மேம் கிட்ட கேட்கணும்ல. சரி கேட்டு பாருங்க, நானும் சொல்கிறேன். நமக்கு தேவையானது தெரிஞ்சாச்சு, மற்றதெல்லாம் எதுக்கு என்ற மனநிலை தான் இருந்தது. மறுநாள் மதியம் உணவு இடைவேளை முடிந்ததுமே வேலையில் அமர்ந்தாள். கற்றுக்கொண்டதற்கும் வேலையில் வரும் சந்தேகங்களுக்கும் 100 வித்தியாசங்கள் இருந்தன. பவித்ராவும் பூர்ணிமாவும் இன்னும் சாப்பிட்டு முடிக்கவில்லை. கேட்டாலும் சலித்து கொள்ளக்கூடும். சற்று யோசித்துவிட்டு தயக்கமாக சந்தோஷுக்கே அழைத்தாள். சார் ஒரு டவுட்டு. சொல்லுங்க ராணி. நீங்கள் வரலையா? நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. சட்டென ராணி என்ற அழைப்பு அழகப்பனை நினைவுறுத்தியது. துணுக்குற்றாள். என்ன அபத்தமான விவஸ்தையற்ற நினைவு கூறல். அவசியமாய் அந்நினைப்பை களைத்தாள். இல்லை, இங்கே வேலை அதுதான். சரி பாருங்க, அப்போது நான் சாப்பிட போகவா? வரமாட்டீங்க தானே? நீங்கள் சாப்பிட போகாமலா வெயிட் பண்ணீங்க? ஆமாம், கிளாஸ் முடிய லேட்டாயிருச்சு. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்துட்டு நான் இல்லைன்னு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணேன். உங்களுக்கு ஒர்க்குன்னா பாருங்கள், இது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏதோ உங்களுக்கு டவுட்டுன்னு சொன்னீங்க, என்ன அது? இந்திராணிக்கு சங்கடமாக இருந்தது. காட்டிக்கொள்ளாமல் சந்தேகத்தை கேட்டு நிவர்த்தி செய்துவிட்டு வைத்தாள். இரவு உணவின் போது யாழினியிடம் சொன்னாள். சந்தோஷா லன்ச் டைமில் சொல்லித்தரேன்னு சொல்கிறார். அவர் அப்படித்தான்மா, ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பார், காசுலாம் வாங்காமல். மேத்ஸ் அவர் சப்ஜெக்டே இல்லை, அதுவும் சொல்லித்தருவார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரியாளு, எனக்கு எதுக்கு தினம் கிளாஸ் எடுக்கணும்? புரியலை. சரி, பார்க்க அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களா? லூசா நீ. அவர் கேரக்டர் அதான். அவருக்கு சொல்லித்தர பிடிக்கும், அவ்வளோதான். நீ இப்படி 10 பசலித்தனமாக இருந்துட்டதால் உனக்கு எல்லாமே தப்பாக தெரியுது. வெளிப்படையாய் தான் ஏதும் சொல்லாமலே தன் என்ன ஓட்டத்தை மகள் புரிந்து கொண்டது இந்திராணிக்கு வியப்பாக இருந்தது. அது ஒரு மாதிரி பிடித்தும் இருந்தது. தோளுக்கு மிஞ்சினால் பெண் குழந்தைகளும் தோழிகள்தான். என் தோழி யாழினி. அப்படி இல்லடி, உங்கள் பிரின்சிபால் மேமே என்ன நினைப்பாங்க? அவர் பிரின்சிக்கு ரொம்ப பெட்டு. அவர் சொன்ன அவங்க ஏதும் சொல்ல மாட்டாங்க. நீ கற்றுக்கோ. காசு செலவில்லாமல் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிற, உனக்கு எதுவுமே தெரியாது. நீ ஃபீஸ் கொடுத்தா கூட கற்றுத்தர்றது கஷ்டம்னு மற்றவங்க நினைப்பாங்க. ம், ஏதும் யோசிக்காத, நாளையிலே இருந்து போய் கற்றுக்கோம்மா. மகள் இத்தனை அழகாய் நேர்மறையாக இவ்வுலகை அணுகுவதைக்கான சுகமாய் இருந்தது. அஃது அழகப்பனின் வார்ப்பு. ஏதோ பாரம் குறைந்தது போல் உணர்ந்தாள். சரி கற்றுப்போம், இப்போ என்ன? மறுநாள் முதல் மதிய உணவு இடைவேளையில் உணவுக்கு சிறிது நேரமும் கற்றலுக்கு அதிக நேரமும் ஒதுக்கினாள். செவிக்கு உணவில்லாத பொழுது வயிற்றுக்கு சிறிது ஈயப்பட்டது. எந்த வயதிலும் நம்மை மறுபடியும் பதின்மத்துக்கு அழைத்து போகிறவை இரு விஷயங்கள். ஒன்று காதல், மற்றது கற்றல். அவளுக்குத்தான் பதின்ம காலத்திற்கு திரும்பியது போல் இருந்தது இந்த கற்றல். ஒவ்வொரு கணத்தையும் அனுபவித்தாள். சார் என்று அழைக்கையில் ஆசிரியர் மேல் பயங்கொண்ட மாணவியாகவே மாறினாள். சந்தோஷ் முதல் தினம் கற்றுத்தந்த அதே ஆசிரியனாய் இருந்தான். அதே பொறுமை, பொறுப்பு. எப்படி ஒரு மனிதனால் 24 மணி நேரமும் வலுவாமல் இருக்க முடியும் என்று வியப்பு வந்தது. என்ன வயது இருக்கும்? கல்யாணமாகிற்றா? திருமணமானவன் இத்தனை நிதானமாக இருக்க முடியாதே. யாழினியிடம் கேட்க வேண்டும். டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. வயசு கரெக்டாக தெரியல, 30 இருக்கும். இவ்வளோ நல்ல மனுஷனை கூட ஒரு பொண்ணு விவாகரத்து பண்ணுமா? அதெல்லாம் அவங்க பர்சனல், யாரும் கேட்டுக்கிட்டதில்லை. ம், ஆனால் பொதுவாக நல்லவராக இருக்கிறதே கூட டிவோர்ஸுக்கு காரணமாக இருக்கலாம்ல. அவளது பதில் கேட்டு சிரிப்பு வந்தது இந்திராணிக்கு. மகள் வேகமாய் வளர்கிறாள். அத்தியாயம் 12 நிறைவுற்றது. அத்தியாயம் 13 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். மதுமிதாவின் காற்றுவழி நேயர்களே, எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதற்கள், அத்தியாயம் 13.
வாசிப்பவர் மதுமிதா. ஒரு மாத காலம் ஓடியிருந்தது. முதல் சம்பளம் வாங்கியிருந்தாள் இந்திராணி. வெகு காலத்திற்கு பின் தன் உழைப்பின் பலனாய் பணம் கைக்கு வந்திருந்தது. மிக மகிழ்ச்சியாய் நெகிழ்ச்சியாய் உணர்ந்தாள். இந்த பணம் அவள் செலவுகளுக்கே கொஞ்சம் பற்றாக்குறைதான், சமாளித்தாக வேண்டும். ஆனால் இந்த பணம் தந்த தன்னம்பிக்கையை முழுதாய் உணர முடிந்தது. மதியம் சந்தோஷிடம் சொன்னாள், ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்குங்க, நீங்கள் இல்லைன்னா இந்த வேலையில் நிலச்சிருக்க மாட்டேன். இப்போது இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இருக்க மாட்டேன். அட, நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கிட்டீங்க. நான் இல்லாட்டியும் என் இடத்துல வேறு யாராவது கற்றுக் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லுங்கள், நாளைக்கு வாங்கிட்டு வர்றேன். எனக்கு எதுவும் வேண்டாம், யாழினிக்கு வாங்கி கொடுங்க. ஆனாலும் மறுநாள் பல இனிப்புகள் அடங்கிய ஒரு பெட்டியை வாங்கி சென்றாள். யாழினியும் வந்தாள். சந்தோஷ் தயக்க புன்னகையுடன் அவர்களை பார்த்தான். அட, இதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு இது ஒரு சந்தோஷம். தேங்க்யூ. பயிற்சி அடுத்த மாதமும் தொடர்ந்தது. தேவைக்கு அதிகமாகவே கற்றாள் இந்திராணி. வேலைகளை விரைவாய் முடிக்கும் நேக்கும் கை வந்திருந்தது. எதற்குமே தேரமாட்டாள் என்று சொன்ன பூர்ணிமாவே இருமுறை, இது கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது, என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லைன்னா சந்தோஷார்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் என்று கேட்டாள். ஒன்றை கேட்டு சொன்னால் மற்றதை அவளே தீர்த்து வைத்தாள். இறுதி தேர்வை முன்னிட்டு மதிய வகுப்பை தற்காலமாக நிறுத்தினான் சந்தோஷ். பப்ளிக் எக்ஸாம் வருது, கொஞ்சம் அங்கே அதிக கவனம் வைக்கணும். ஓகே சார், அதனால் என்ன, இப்போ நான் தான் நல்லாவே தேறிட்டேனே. ஆனால் திடீரென மதியம் பாடம் நின்றதும் கொஞ்சம் திணறினாள் இந்திராணி. அந்த நேரத்தில் என்ன செய்வதென்றே தெரியாத தடுமாற்றம் வந்தது. எவ்வளவு முயன்றும் உணவை ஒரு மணி நேரம் இழுத்து உண்ண முடியவில்லை. வழக்கமாய் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த 10 நிமிடங்களில் முடித்துவிட்டு வந்து அமர்ந்து கொள்வாள். வெறுமை சூழும். சந்தோஷார் என்ற நினைப்பு மனதில் விஸ்வரூபம் எடுப்பதாக தோன்றியது. தினம் கண்டபோது தோன்றாத இந்த எண்ணம் அவரை காண முடியாத போது மெல்ல துளிர் விடுவது அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் எரிச்சலாகவும் இருந்தது. திடீர்னு போகாமல் இருக்கிறதால பாடம் தடைபடும் பதற்றம் இது, வேற ஒன்றும் இல்லை. தனக்குத்தானே சமாதானம் சொல்லி கொண்டாள் இந்திராணி. முதன் முறையாய் சந்தோஷ் சாரின் வாட்ஸ்அப் முகப்பு படத்தை பெரிதாக்கி உற்று பார்த்தாள். நல்ல லட்சணமான முகம், அழகப்பனை போல் பொன்னிறம் இல்லை மாநிறம். சந்தோஷ் இன்னும் உயரம். அழகப்பனுக்கு கொஞ்சம் பூசின தேகம், மெத்து மெத்தன. ஆனால் சந்தோஷ் தினமும் உடற்பயிற்சி செய்யக்கூடியவனாய் இருப்பான். உறுதியான தேகம். தேகம் பற்றிய சிந்தனை இந்திராணிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன இது, என் அழகனை நான் எதற்காக யாரோ ஒருவனுடன் ஒப்பிட வேண்டும்? அவனைப்போல் இன்னொருவன் வரவே முடியாது. இதோ இந்த அவனைப்போல் என்னும் எண்ணமே பெரும் குற்ற உணர்வை தந்தது. தன்னை மீறி உள்ளம் நினைக்கும் இந்த ஒப்பிடலை வெறுத்தாள். படக்கென அலைபேசியை மூடி வைத்தாள். சற்று நேரம் கழித்து குற்ற உணர்வின் பிடியில் சிக்கிக்கொண்டு அழகப்பனின் படத்தை எடுத்து பார்த்தாள். சாரி 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 சாரி. அடுத்த 2 நாட்கள் வலுக்கட்டாயமாக வேறு வேறு நினைவுகள் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். இரவுகளில் உறக்கம் கண்களை சுழற்றும் வரை யாழினியுடன் உரையாடியோ ஏதேனும் கதைகள் படித்தோ நேரம் போக்கினாள். 3ஆம் நாள் காலை பள்ளிக்குள் போய் வருகையை பதிவு செய்யும் நேரத்தில் சரியாக சந்தோஷம் வந்திருந்தான். சந்தன நிற சட்டை, கருப்பு கால்சராய். குட் மார்னிங் ராணி. குட் மார்னிங் சார். நேற்று தான் உங்களை நினச்சேன், பார்க்கவே முடியலைன்னு. இந்திராணியின் இதயம் ஒரு நொடி மொத்த ரத்தத்தையும் உள்வாங்கி வேகமாய் துடித்தது. உடல் முழுக்க ஓடும் இந்த பரவசத்தின் பெயர் என்ன? அவனும் என்னை நினைத்திருக்கிறான். அவன் மனமும் என்னை தேடியிருக்கிறது. மகிழ்ச்சி அவளது முகமெங்கும் பரவி புன்னகையாய் விரிந்தது. சந்தோஷ் சிரித்தபடி சொன்னான், யூ ஆர் லுக்கிங் கிரேட் டுடே. இதோ அடுத்தது. இத்தொடர் இன்பத் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் தடுமாறி எப்படி தன்னை கட்டுப்படுத்துவது அல்லது வெளிப்படுத்துவது என்று அல்லாடினாள். அவன் கடந்து போய்விட்டான். இந்திராணியால் வேலை பார்க்க முடியவில்லை. அவளது இளமை காலத்தில் எத்தனையோ ஆண்கள் பின்னால் சுற்றியதுண்டு. எவரையும் கண்டுகொள்ளாத அலட்சியம் இருந்தது. இதைவிட அழகானவர்களும் வசதியானவர்களும் கூட பேச முயன்றதுண்டு. ஆனாலும் மனம் அழகப்பனிடம்தான் சென்றது. அதற்காக வருந்த அவன் கடைசி மூச்சு வரையில் சந்தர்ப்பம் அளித்ததில்லை.
அப்படி ஒரு நிறைவாழ்வு அது. அப்படிப்பட்டவன் செத்ததும் 6 மாதங்களுக்குள் இன்னொருவரிடம் மனம் போகும் அளவுதான். நான் உண்மையானவளா? அப்படியென்றால் அன்றைக்கு அழகப்பன் இல்லாமல் உயிர் வாழ மாட்டேன் என்று தற்கொலை வரை யோசித்ததெல்லாம் பாசாங்கா? யோசித்தபடி வேலை பார்த்தவளது கை தன்னிச்சையாய் வாட்ஸ்அப் தேடி திறந்தது. திரும்ப மூடி வைத்து கவனம் திரும்புகையில் மெல்லிய கிரிக் என்கிற அறிவிப்பொழி வந்தது. அந்நொடி அது தந்த மகிழ்வுக்கு அளவே இல்லை. இந்த பரவசத்துக்கு எதையும் செய்யலாம் எனுமளவு ஆளாய் பறந்து அலைபேசி எடுத்தாள். அவன்தான், அவனேதான். ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் பிஸிதான், ஆனாலும் சொல்லித்தர முடியும். ஓகே சார், தேங்க்ஸ். மனம் செல்லும் வேகத்தை எழுத்தில் காட்டுவதில்லை, இழுத்து கட்டி வைக்கிறாள். ஆனால் பிறகு அடிக்கொரு முறை அலைபேசியை கவனித்தாள், எதுவும் வரவில்லை. இந்திராணியின் இளமை இன்னும் தீர்ந்து விடவில்லை என்பதை இந்த குறுகுறு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. காதல் ஒரு மேஜிக் தான். என்ன காதலா? இதெல்லாம் காதலாகுமா என்ற கேள்வி எழுந்தது. ஏதோ ஒரு பெயர், ஆனால் இந்த உணர்வு பிடித்திருக்கிறது. அடுத்த நாள், அடுத்த நாள் என வாழ்வை சுவாரஸ்யமாய் உந்தி செல்ல காதல் ஓர் எரிசக்தி, ஓர் எதிர்பாலின உயிர் நமக்காக ஒரு புகழுரை உதிர்க்கிறது, ஒரு ரசனையான பார்வை வீசுகிறது என்பது இத்தனை சிரமத்தில் வாழ்வின் நகர்தலுக்கு பெரும் ஊக்குவிப்பாய் இருக்கிறதென்பதை அவன் அறிவானா என்பது கூட தெரியவில்லை. அன்று மாலை வீடு வந்து கண்ணாடி பார்த்து கொண்டாள். யு ஆர் லுக்கிங் கிரேட் என்பது காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவள் அழகி என்பது ஊரும் உலகமும் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் ஒப்புக்கொண்ட ஒன்றுதான். பிள்ளை பிறந்த பின் செழுமை கூடி மெருகேறி இருந்ததும் கூட மேலும் அவளை அழகாக்கித்தான் இருந்தது. சலிக்காமல் அழகப்பன் தினம் புகழ்வான். சாகும் வரையிலும் அப்படித்தான் இருந்தான். திகட்டும் அளவு இனிப்பாயிருக்கும் அவளுக்கு. ஒரு முறை அவனிடமே அழுத்திருக்கிறாள், இதையே சொல்லு, உனக்கு போர் அடிக்கலையா? நான் அவ்வளோ அழகாவா இருக்கேன், ஏன் உனக்கு போர் அடிக்குதாக்கும்? அதில்லை, ஆனால் 15 வருஷமாவா ஒருத்தி ஒருத்தன் கண்ணுக்கு அழகா தெரியவா? ஓ, அப்போ நாங்கள் உங்கள் கண்ணுக்கு போர் அடிச்சிட்டோன்னு சுற்றி வளைச்சி சொல்கிறீங்க. டேய் போடா, ஏன் அழகன்டா நீ? அடடா, பேரே அழகன்னு வச்சுக்கிறதுல இது ஒரு வசதி பாரு. இருவரும் சிரிப்பர். சிரிப்பு எந்த வினாடி காதலாகும், பின் அது எங்கனம் காமத்துக்கு முன்னேறும் என்பதை அவர்கள் உணரும் முன்னரே அது நிகழ்ந்து கொண்டிருக்கும். அழகப்பனுடனான தினப்படி உரையாடல்கள், உறவு நெருக்கங்கள் ஒருபோதும் அவளுக்கு சலிப்பை தந்ததே இல்லை. அது காதலாலா இல்லை அவனாலா எனத் தெரியாது. அவனுக்கோ அவளுக்கோ தேவையெனில் பெரும்பாலும் வெளிப்படையாய் கேட்டதில்லை. எப்படி அறிவர் என்பது ஆச்சரியம்தான். அவளுக்கு அவன் சூடு தேவை என நினைக்கும் போதே பின்னங்கழுத்தில் அவனது மூச்சு படும். அவனுக்கு அவளது குளிர்ந்த கைகளின் அணைப்பு தேவை என எண்ணும் மாத்திரத்தில் மார்பில் அவள் கை விழும். இதை இருவருமே வியந்து சிரித்து கொள்வர். உண்மையில் இருவருக்கும் ஒரே நேரத்தில் காமம் கிளர்ப்பதும் கூட தாம்பத்தியத்தின் அழகுதான் என்று எண்ணுவாள். கவனம் காமத்தின் பால் பட்டதும் இந்திராணிக்கு கடைசியாய் உறவு கொண்ட நாள் நினைவில் ஓடியது. யாழினி உறங்கிவிட்டாள். மகள் வயதுக்கு வந்தது முதலே தனிப்படுக்கைதான். அதை இவர்கள் கட்டாயப்படுத்தவில்லை, அவளே தேர்ந்தெடுத்தாள். நைட்டு முழிச்சு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்குமா? காலையிலையும் சீக்கிரம் எழுந்து படித்தா தான் எனக்கு மனசில் பதியுது. இந்த ரூமில் இருந்தால் எழுந்து லைட்டு போடுறப்போ உங்களுக்கும் தூக்கம் கெடும். நான் ஹால் சோஃபாவில் படுத்துக்கிறேன். இந்திராணியின் மாமியார் இருந்தவரை சில நாட்கள் பாட்டியுடன் படுத்திருக்கிறாள் யாழினி. ஆனால் இப்போது தனியாக படுக்க விடுவது யோசனையாக இருந்தது. மகள் அதை சொன்னதும் இந்திராணிக்கும் அழகப்பனுக்கும் குற்ற உணர்வு வந்தது. நாம் ஏதோ ஒன்றா இருக்கிறத பார்த்துருக்குமோ புள்ள, பொறுப்பில்லாமல் நாமளே இப்படி கொஞ்சி குழாவிட்டு இருந்தா அவள் குழந்தை என்ன பண்ணுவா பாவம்? இந்திராணியை விட அழகப்பனே மிக வருந்தினான். இந்திராணி தைரியம் சொன்னாள், அப்படியெல்லாம் இருக்காது, அவளும் வளர்றா, தனியாக படுக்கிறது நல்லது தான். நாமளும் அதுக்காக எல்லா நேரத்துலேயும் கவனமாக இருக்க முடியுமா சொல்லு. என்னவும் ஒன்றும் இல்லை. எல்லா வீட்லேயும் ஆம்பளை இப்படி சொல்லுவான், இங்கே நான் இதெல்லாம் பேசி கெட்ட பேர் வாங்குறேன். ஏ, இதில் என்ன கெட்ட பேர்? அதெல்லாம் இல்லை. யாழினி அப்படித்தான் தனித்து வீட்டு முன்னரையில் உறங்க ஆரம்பித்தாள். அன்றும் அப்படித்தான் உறங்கினாள். அழகப்பன் கைப்பிடிக்குள் இருந்த இந்திராணி கேட்டாள்,
நாம் எப்போ சொந்த வீடு கட்டுறது? அழகப்பன் ஆச்சரியமாக அவளை பார்த்தான். லௌகீக வாழ்வின் சொத்து சுகங்கள் மீது இந்திராணி ஆசைப்பட்டு பேசியது அத்தனை ஆண்டுகளில் அதுவே முதல் முறை. அத்தியாயம் 13 நிறைவு பெற்றது. அத்தியாயம் 14 சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதர் கள் இந்த அத்தியாயத்துடன் நாவல் நிறைவு பெறுகிறது. அத்தியாயம் 14, வாசிப்பவர் மதுமிதா. அழகப்பன் அணைப்பை தளர்த்தாமல் இந்திராணியிடம் நிதானமாக கேட்டான், ஏன் திடீர்னு சொந்த வீடு பற்றி? இல்லை, நமக்குன்னு ஏதும் சேர்த்து வைக்கல. இப்போ பிள்ளையும் பெருசாகிறா, அவளுக்கு நகை நட்டு வாங்கணும். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம்னு வந்தால் சொந்த வீடு இல்லைங்கிறது பிரச்சனை ஆகக்கூடாதுல்ல? அதான் யோசிக்கிறேன், நமக்காக இல்லை. உனக்கு சொந்த வீடு இல்லைன்றது பிரச்சனை ஆச்சா? நீ தங்கம், அதே மாதிரி எல்லாரும் இருப்பானாக்கும். அப்படி தங்கமாக இருக்கிறவன் கட்டினா போதும். என் பொண்ணுக்கு முதல்ல நல்ல படிப்பு தரணும், அதுக்கு நான் உழைப்பேன். சொத்து நகையெல்லாம் அவள் கேட்டால் அப்போ பார்க்கலாம். வீடும் அப்படித்தான். இப்போ அவள் குழந்தை, அவள் என்ன ஆசைப்பட்டாலும் சாப்பிடணும், நல்லா விளையாடணும், சிறப்பாக படிக்கணும், அவ்வளவுதான். புரியுதா? ம். நகை சொத்து பார்த்து கல்யாணம் பண்ணுறவன் எப்படி நல்லவனாக இருப்பான்? எப்படி பிள்ளைய நல்லா வச்சுக்குவான்? என் போல் தாங்கணும்னு இல்லைலாம் சொல்லலை, சக மனுஷியாக மதிக்கணும்ல. அப்படி குணத்துக்கு முக்கியத்துவம் தர வந்தால் தான் கல்யாணம். ஒன்று மாதிரி ஒன்றை தவிர உலகத்தில் ஒருத்தனும் கிடையாதே. அதெல்லாம் இருப்பாங்க, என்னை விடவும் நல்லவங்க உண்டு. உன்னை விட எவனும் நல்லவன் இல்லை, கடவுள் கூட. நான் கெட்டவண்டி? அப்படி இதுவரை ஒரு சம்பவம் நடந்ததில்லையே. கெட்ட சம்பவம் நிறைய நடந்திருக்கே. இல்லையே, எப்படி யோசித்தாலும் இல்லை. மறந்துருச்சா? இப்போ நடத்தி ஞாபகப்படுத்துகிறேன். அடை பொறுக்கி. அந்த இரவில் அது இறுதி என தெரியாது, ஆனால் அது தெரிந்தது போல் அந்த புணர்ச்சி நீடித்து நிறைந்தது. அழகப்பன் இந்திராணியை முத்தமிட்டு கேட்டான், இப்போ சொல்லு, நான் நல்லவனா கெட்டவனா? இப்போவும் நல்லவன்னு சொன்னா இன்னொருக்கா கெட்ட சம்பவம் பண்ணுவியோ? களைத்த குரலில் குறும்பாய் கேட்டாள். கேட்காமலே அவள் தேவைகள் செயல்படுத்துபவன் அவள் கேட்ட பின் விடுவானா? மறுபடியும் அது நிகழ்ந்து நிறைந்தது. அதுதான் கடைசி. அந்நினைப்பு இப்போது தாபத்தை தந்தது இந்திராணிக்கு. மகள் அருகில் இருந்தாள், அவளை அணைத்து கொண்டிருந்தாள். அழகப்பன் போன பின் அவள் முன்னறையில் உறங்குவதில்லை. இந்திராணியுடன் இதே அறையிலேயே தான் தூங்குகிறாள். அம்மாவை இறுக்கி கொண்டுதான் உறங்குகிறாள். வெறுமையாய் பெருமுச்சரிந்தாள். அழகப்பனை எண்ணி கண்ணீர் வந்தது. தினப்படி தொடர் வாட்ஸ்அப் உரையாடல் இல்லாவிடினும் அவ்வப்போது சந்தோஷும் இந்திராணியும் செய்திகளை பரிமாறிக்கொண்டனர். ஒரு செய்தியை அனுப்பிவிட்டு அந்த பதிலுக்கு அவள் காத்து கிடப்பாள். அவளை பொறுத்தவரை அவனும் அங்கு அப்படித்தான் இருப்பான் என்று ஊகித்தாள். ஆனால் ஒருமுறை கூட ஏன் லேட் ரிப்ளை என கேட்டதில்லை. அவன் வேலையாயிருப்பான் என்பது தெரியும். அதைவிட அவன் பதிலுக்கு தான் அலைபாய்ந்து கிடப்பது தெரியாமல் பார்த்து கொள்ளும் முனைப்பு, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டாச்சா போன்ற சம்பிரதாய விசாரிப்புகளுக்கே மகிழ்ந்து போனாள். உள்ளுக்குள் ஓர் ஓரமாய் குற்ற உணர்வின் அழுத்தம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் நெருக்கடி வாழ்வில் ஒரே பசுமையாய் சந்தோஷின் குறுஞ்செய்திகளும் அவனுடனான சந்திப்புகளும் அவனது பேச்சுக்களும் இருந்தன. அவனுக்கு தன்னை பிடித்திருக்கிறதா இல்லையா என்ற குழப்பத்தையும் மீறி ஒரு கட்டத்தில் அக்கேள்விக்கு விடையே தெரியாமல் கூட போகட்டும், ஆனால் நமக்கு பிடித்திருப்பதை கொண்டாடி கொள்வோம் என்கிற மனநிலைக்கு வந்திருந்தாள். எதிர்பார்ப்புகள் அற்று ஒருவரை பிடித்து போவதும் ரசிப்பதும் கூட சுகமாகத்தான் இருக்கிறது. இது இப்படியே நீடித்தாலும் யாருக்கு என்ன தீங்கு நேரப்போகிறது? என் மனதோடு இருந்து விட்டு போகட்டுமே. பணிகளுக்கு இடையே இந்த எண்ணங்கள் தினம் ஒரு முறையாவது அவளை அசைக்கும், இம்சிக்கும், குழப்பும், தெளிவிக்கும். ஒரு மாலையில் இந்திராணி வீட்டிற்கு கிளம்பும் போது எதிர்பட்டவன் பேசினான், ராணி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இல்லை, இங்கே இல்லை, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசணும். புரியலை. நாளைக்கு லன்ச் டைமில் மீட் பண்ணலாமா? ஏதாவது டவுட்டுன்னு சொல்லிட்டு வாங்க. எதுவும் முக்கியமா சார்? ஆமாம், கொஞ்சம் முக்கியம், நாளைக்கு சொல்கிறேன்.
கொஞ்சம் முக்கியம் என்னும் வார்த்தைகளை உச்சரித்த போது சன்னமாக ஒரு கணம் அவன் முகம் மெல்லிய நாணத்திற்கு சென்று மீண்டதை அவள் தவறவிடவில்லை. அவன் போன பின் பூக்கள் தன் மீது சொரிவதாய் கற்பனை போனது. அங்கிருந்து நகராமல் நின்றாள். அபத்தமான காட்சி ஒன்று மனதில் ஓடியது. நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று சந்தோஷ் இந்திராணியிடம் கேட்பதான நினைப்பு அது. யாழினியிடம் இக்காட்சியை கூறினால் கிரிஞ்சாயிருக்கு என்பாளோ என விவஸ்தை இல்லாமல் ஒரு எண்ணம் தோன்றியது. அம்மா போலாமா? யாழினி பையுடன் வந்து நின்றாள். ஒரு கணம் மீண்டு நிகழ்காலத்துக்கு வந்தாள். போலாம். அழகப்பன் இறந்த பின் கண்களுக்கு மை தீட்டுவதில்லை. அதை அவள் கவனமெடுத்து தவிர்க்கவில்லை. இயல்பாகவே நின்று போனது. போலவே மிகச் சிறிய பொட்டு ஒன்று மட்டும்தான் வைத்து கொள்வாள். மலர்கள் நகைகள் எல்லாமே மட்டுப்பட்டிருந்தது. மறுநாள் கொஞ்சம் கவனமாய் அலங்கரித்தாள். சிரத்தையாக தலை சீவி கண்களுக்கு மையிட்டாள். லேசாய் பவுடர் தீட்டி கொஞ்சம் பளிச்சென்ற பொட்டு வைத்து கொண்டாள். யாழினி அம்மாவை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, தினம் மை போட்டுக்கோம்மா என்று முத்தமிட்டாள். இனி தினமும் போட்டுக்கலாம்னு தான் நினைக்கிறேன். யாழினி அதை தனிப்பட்டு கவனிக்கவில்லை. பள்ளி வந்தார்கள். காலை மதியமாவதற்காக மணிக்கணக்காய் காத்திருந்தாள் இந்திராணி. உண்டும் உண்ணாமலும் அவசரமாய் எழுந்து கொண்டாள். சந்தோஷின் அறைக்கு விரைந்தாள். ஆனால் அறை அருகில் வரும்போது நிதானித்தாள். பதற்றத்தை ஆர்வத்தை காட்டாமல் உள்ளே சென்றாள். சந்தோஷ் புன்னகை செய்தான். வாங்க ராணி, உங்களுக்காகத்தான் வெயிட்டிங். அவள் கொண்ட கட்டுப்பாடுகள் தளர்ந்து இதயம் துரிதமாக துடிக்க தொடங்கியது. சொல்லுங்க சார், உட்காருங்க நீங்கள் முதல்ல. அமர்ந்தாள். வியர்த்தது. நாருமோ, இனி பெர்ஃப்யூம் பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். என்னை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு கல்யாணமாகி விவாகரத்தாயிடுச்சு. எங்களுக்குள்ள ஒத்து போகலை. ஓ, உங்கள் கூட ஒரு பொண்ணுக்கு செட் ஆகலைன்றது ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் அவங்க அவங்க தன்மை பொறுத்தது தானே. 2 வருஷமாக கேஸ் நடந்து இப்போது விவாகரத்து வாங்கியாச்சு. அதான் நான் அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு யோசிக்கலாம்னு. எனக்கு 34 வயசாகுது. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். அவனது அடுத்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென பதற்றமானது இந்திராணிக்கு. யோசிச்சு சொல்கிறேன்னு தான் இப்போ சொல்ல முடியும். யாழினிட்ட கேட்கணும்ல. பதில்களை ஒத்திகை பார்த்திருக்கும் போதே அவன் அந்த கேள்வியை கேட்டான். எனக்கு பவித்ராவை பிடிச்சிருக்கு ராணி. அவளுக்கும் என் மேலே ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு பேச தயக்கமாக இருக்குது. நானே நேராக கேட்கலாம் தான். ஆனால் அப்படி இல்லாமல் யாராவது இயல்பாக ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணால் கம்ஃபர்டபுள். நீங்கள் செய்ய முடியுமா? இந்திராணி அவன் சொல்வதை கிரகித்து செரிக்க முயன்று கொண்டிருந்தாள். உங்களுக்கு சம்மதம் ஒத்து வரும்னா வர சண்டே நீங்கள் பவித்ராவை ஏதாவது பொது இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. எந்த இடம்னு உங்கள் 2 பேர் வசதிப்படி முடிவு பண்ணிக்கலாம். இனி காதல் மொழி பேசி நாணிக்கோன்னு வயசெல்லாம் தாண்டிருச்சு. நேரடியாக கேட்டு பார்க்கலாம். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கப்புறம் வேற பொண்ணு பார்க்கலான்னு. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது. நீங்கள் முடியாதுன்னாலும் ஏதும் பிரச்சனை இல்லை. உங்கள் முடிவை சொல்லுங்கள். கண்ணீர் நிறைந்து விட்டதை மறைக்க முகம் திருப்பி கொண்டாள். அவள் திரும்பின பக்கத்தில் ஜன்னல் இருந்தது. அவ்வழியே பவித்ரா சாப்பிட்டு முடித்துவிட்டு டப்பாவை கழுவ எடுத்து சென்று கொண்டிருந்தாள். அவளையே வெறித்து பார்த்திருந்தாள். என்ன சொல்வது இவனிடம்? இந்திராணிக்கு முதல் நாள் பவித்ரா அவளிடம் நடந்து கொண்ட கனிவு நினைவுக்கு வந்தது. இவர்கள் இருவருக்கும் நல்ல பொருத்தம்தான். என்ன மாதிரி தோல்வி, அதுவும் இந்த வயதில்? தேங்கி நின்ற கண்ணீர் கன்னங்களில் இறங்கியதை அவசரமாக துடைத்தாள். கண்ணீரை அவன் கவனிக்காதிருக்க வேண்டுமே என்ற பதற்றத்தில் சின்னதாய் சிரித்தவாறு திரும்பினாள். இவள் கண்ணீரை கவனிக்க அவகாசமும் அவசியமும் இல்லாத நிலையில் சந்தோஷ் பவித்ராவை பார்த்து ரசித்தபடி இருந்தான். ரொம்ப நல்ல பொண்ணு. அவளோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பேருக்கு ஏத்தாப்புல பவித்ரம். ஆனால் அதிகம் பேசினதில்லை. மேலும் சில தயக்கங்கள். நான் விவாகரத்தானவன். 8 வயசு வித்தியாசம் இருக்குது. அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. சரி, முயற்சியே பண்ணாமல் பிடிக்காதுன்னு நாம முடிவுக்கு வர வேண்டான்னு தான். கேட்குறதுல என்ன தப்பு? என்ன சொல்கிறீங்க?
ம், சரிதான். உங்களை யார் நிராகரிப்பாங்க? நான் பேசி பார்த்துட்டு சொல்கிறேன். தேங்க்ஸ் ராணி. அப்புறம் இன்னொரு விஷயம், இது நடந்து முடியும் வர வெளியே யாருக்கும் சொல்ல வேண்டாம். அது எல்லாருக்கும் வீண் சங்கடத்தை தவிர்க்கத்தான். உங்களுக்கு புரியுதில்ல? நீங்கள் என்ன நம்பலாம். ம், உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும். நீங்களும் இன்னொரு கல்யாணம் பற்றி யோசிங்க. இதை முன்னாடியே சொல்ல நினச்சேன், ஆனால் உங்கள் தன்மை அதை எப்படி ஏற்றுக்குமோன்னு தயங்கித்தான் சொல்லலை. இப்போது என் விஷயம் பற்றி பேசும்போது இதையும் சொல்லிடலான்னு ஒன்று சொல்கிறேன். இந்த உயிர் இருக்கும் வர நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கிற கடமை நமக்கு இருக்குங்க. மனசையும் சரி உடலையும் சரி, ஒரு நல்ல துணை அதுக்கு அவசியம். அடுத்தது என்னன்னு யோசிக்க ஆரம்பிங்க. எங்கேயும் தேங்காதீங்க, எங்கேயும், அழுத்தி சொன்னான். இந்திராணி மெல்ல புன்னகை செய்து வெளியே வந்தாள். ஒரு பக்கம் தாங்க முடியாத சோகம் அப்பி இருந்தது, இன்னொரு புறம் ஒரு விடுதலை உணர்வும் வந்திருந்தது. இனி இது பற்றி சிந்தித்து தூக்கம் கெட்டு கனவு கண்டு திரிய வேண்டியதில்லை. இழுபறிகளை விட இல்லை என்பது நிம்மதி, மகத்தான விடுதலை என தோன்றியது. ஆம், உறவுகளும் எதிர்பார்ப்புகளும் அற்ற நிலை என்பது உண்மையில் விடுதலைதான். மதிய இடைவேளை முடியும் சமயத்தில் யாழினி இந்திராணியை காண ஓடி வந்தாள். சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன் யாழு. ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஏதும் பிரச்சனையா? எதுவும் இல்லைடா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. கஷ்டப்பட்டு கண்ணீர் காத்தாள். அன்று மாலை வீடு திரும்பும்போது மகள் சொன்னாள், அம்மா, இன்னைக்கு எங்கள் கிளாஸ் கௌதம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணினாம்மா. நான் படிக்கிற வயசில் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். திரும்ப ஏதும் தொல்லை பண்ணுன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு. சும்மா ப்ரப்போஸ் பண்ணதுக்கே ஓவரா சீன் க்ரியேட் பண்ண வேண்டாம்னு தான்ம்மா. அவன்கிட்ட ஏண்டா இதெல்லாம் தோணுதுன்னு கேட்டால், டவுட்லாம் நீ தான் கிளியர் பண்ண, நல்லா பேசின, ஹோம்ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணன்னு வளர்றாம்மா. இதெல்லாம் எப்படி லவ் ஆகும்? இந்திராணி அமைதியாய் தலையாட்டினாள். ஆமாம், அதெல்லாம் லவ் ஆகாதுடா. ம், லவ் மியூச்சுவலாக இருக்கணும். உதவி இறக்கம் இதெல்லாம் லவ் ஆகாது. ஆனால் அந்த பையனோட அன்பும் பொய் கிடையாது யாழு. அதனால் அவனை தப்பாகவும் நினைக்காத. அவனுக்கு இப்படித்தான் யோசிக்க தெரிஞ்சிருக்கும். நீ இல்லைன்னு சொல்லிட்டேல்ல, அவன் புரிஞ்சுப்பான். எப்பவும் போல நீ அவன்கிட்ட ஃப்ரெண்டாயிரு. இதை சொல்லும்போது இந்திராணியின் குரல் ஒரு கணம் தழுதழுத்து இயல்பானது. அம்மா அவனை திட்டி ஊரை கூட்டுவாள் என அஞ்சி இருந்த யாழினி சட்டென சந்தோஷமானாள். பாரு, எங்கள் சந்தோஷார் உன்னை எப்படி ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற அளவு மாற்றியிருக்காருன்னு. ஆமாம், அவர் தான் மாற்றினார்னு நீ பார்த்தியாக்கும். இல்லையா பின்ன? வெளி உலகமே தெரியாமல் எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு இருந்த நீ இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் இந்த வேலையும் சந்தோஷாரோட பழக்கமும் தான். நீ ஒத்துக்காட்டியும் அதாம்மா நிஜம். இந்திராணி புன்னகை செய்தாள். யாழினி அவளது விஷயத்துக்கு தாவினாள். ஆனால் நீ சொல்கிறது சரிதாம்மா. சும்மா ஹெல்ப்லாம் லவ் இல்லை, அது ஒரு தனி ஃபீல். உனக்கும் அப்பாவுக்கும் இருந்த மாதிரி இருக்கணும். காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து. இந்திராணிக்கு இப்போது கண்கள் நிறைந்தன. நினைப்பு அழகப்பனை பற்றியது என்பதால் மகள் முன் அள சுதந்திரமும் இருந்தது. ஆனாலும் கட்டுப்படுத்தினாள். உலகை எதிர்கொள்ள இன்னும் திடமாக வேண்டும். காதல் தோல்வி என்பது வாழ்வின் தோல்வி கிடையாது என்பதையும் காதல்தான் கற்றுத்தருகிறது. மனம் சற்று லேசானது. எங்கேயும் தேங்காதீங்க. சந்தோஷின் குரல் காதில் ஒலித்தது. கற்றுத்தருவது காதல் மட்டுமல்ல, காதலனும்தான் என்று நினைத்து சிரித்து கொண்டாள் இந்திராணி. எழுத்தாளர் சௌமியா அவர்கள் எழுதிய குறுநாவல் காதற்கள் நிறைவுற்றது. இன்னும் ஒரு ஆடியோ புத்தகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம். தொடர்ந்து மதுமிதாவின் காற்றுவழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அடுத்து வரும் பதிவுகளையும் கேளுங்கள். ஆலோசனை அளிக்கும் விதமாக கமெண்ட் செய்யுங்கள், லைக் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.